பெயராய் நாம் கடந்து செல்லுவோம். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. இந்த மாசத்துல தேவன் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தை சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்க, மிகவும் அதிகமாய் அதிகமாய் என்னை ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். நாம் ஆதார வசனமாக ஆதியாகமம் 17:6 எபேசியர் 2:3:20 நாம் தியானித்தோம். இன்றைக்கு அதை நாம் தியானிக்க போகல. தேவன் இன்னொரு மனிதனை அதே போல ஆசீர்வதிச்சிருக்கிறார், மிகவும் அதிகமாய். ஆமென். அல்லேலூயா. நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நம்ம சாப்பாட்டை தான் போதும்னு சொல்லுவோம். நல்லா கவனிச்சிருக்கீங்களா? இப்போ சாப்பாடு ஒருத்தர் கொடுத்துட்டே இருக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட லெவல் வந்த பிறகு என்ன சொல்லுவோம்? சில பேர் அதுவும் போதும்னு சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட்னு வச்சுக்கிறீங்களேன். ஆனால் மற்ற காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் வேணும்னு தான் என்ன செய்யும் மனசு சொல்லும். கவனிச்சிருக்கீங்களா? மற்ற எந்த காரியமாக இருக்கட்டும் மனசுக்குள்ளார ஒரு ஆசை நம்ம இன்னும் இருந்தா போ. நீங்கள் 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறீங்க, 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறவன் அடுத்து என்ன பிளான் பண்ணுவான்? ஹலோ, 10 கோடி சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவான், அப்படிதானே? பேச மாட்டேங்கிறீங்களே. 10 கோடி சம்பாதிக்கிறவன் 100 கோடி என்ன செய்யணும்னு நினைப்பான். அப்போ இன்னும் அதிகமா, இன்னும் அதிகமா. இப்ப நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் அப்படின்னும், இப்ப நல்லா ஒரு 30 வயசு 35 வயசு வரும் போது நல்லா பல 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 பலன்னு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வருவோம். அந்த ஸ்டேஜுக்கு வந்த உடனே மனசு என்ன சொல்லுவோம்? இப்படியே என்ன செய்யணும் இருக்கணும். குறையும் போது என்ன செய்வோம்? அதை டெவலப் பண்றதுக்கு, இன்னும் அதிகமா கொஞ்சம் அழகா இருக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அத்தனை என்ன செய்வோம் சொல்லுங்க. பண்றது இல்லையா? பண்ணுவோம். ஏன்னா நம்ம மைண்டே அப்படித்தான். எப்படின்னா ட்ரெஸ் ஒன்று எடுத்தோம் இப்போ அப்படின்னா, இது சே இதை விட இன்னும் நல்லா இருக்கா, பெட்டரா ஒன்று கிடைக்குமா? சில பேர் திட்டுவாங்க. இந்த மனசை அவசரப்பட்டு என்ன செய்ய மாட்டா, கூட்டிட்டு வந்துட்டா, இல்லாட்டி இன்னும் கொஞ்சம். அப்போ இன்னும் அதிகமாய், இன்னும் அப்படின்ற வார்த்தை நம்ம வாழ்க்கையில மறையறதே கிடையாது. அல்லேலூயா. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே அவர் சொல்றாரு, அதுல என்ன இருக்குதா மிகுந்த. நல்ல கவனிங்க. அப்ப அப்படின்னு பார்த்தா எங்க பார்த்தாலும் ஒரு மிகுந்த ஆசீர்வாதத்தை, மிகவும் அதிகமான ஒரு காரியத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. போதும் அப்படின்னு சொன்னாலும் அதுல மிகுந்த ஆசீர்வாதம் இருக்குதான். அல்லேலூயா. வேணும் அப்படின்னு நினைச்சாலும் கொடுத்துடுறாரு. ஆண்டவர் தாவிதிட்டு சொல்றாரு, டேய் என்னடா இப்படி பண்ணிட்ட, பச்சை பால்கிட்ட போய் தப்பு பண்ணிட்ட, உனக்கு வேணும்னு சொல்லி இருந்தீங்கன்னா இன்னொன்று நெசிச்சிருப்பேன். எனக்கு அந்த வார்த்தையை ஜீர்ணிக்கவே முடியல. ஏன்னா ஆல்ரெடி அவனுக்கு என்ன ஆயிருக்கு, கல்யாணம் ஆகி குழந்தைங்கள்லாம் இருக்கு. ஆனா அவன்கிட்ட வந்து ஆண்டவர் சொல்றாரு, ஏன்டா இப்படி போய் பாவம் பண்ண, வேணும்னா என்ன செஞ்சிருப்பேன்? என்ன ஆண்டவரே, ஒருத்தனுக்கு ஒருத்தின் தானே நீங்க முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க. அவன்கிட்ட போய் இன்னும் வேணும்னு கேட்டா அவன் இன்னும் வேணும்னு தான் என்ன செய்வான் கேட்பான். இதெல்லாம் போதும் அப்படின்னு சொன்னாதான் அவன் செய்வான், ஒழுங்கா இருப்பான். அப்போ ஆண்டவர் வேணும் அப்படின்னு நினைச்சா அதை என்ன செய்கிறவர், கொடுக்கிறவர், மிகவும் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. வேதத்துல இன்றைக்கு நான் ஒரு மனிதனை குறித்து நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 30 கடைசி வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் அந்த வேர்டை அண்டர்லைன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து, மிகவும் விருத்தி அடைந்து, திரளான ஆடுகளும், திரளான ஆடுகளும், வேலைக்காரிகளும், வேலைக்காரிகளும், வேலைக்காரரும், வேலைக்காரரும், ஒட்டகங்களும், ஒட்டகங்களும், கழுதைகளும் உடையவனானான், கழுதைகளும் உடையவனானான். இங்கே ஒரு மனிதனை குறித்து பரிசுத்த வேதாமத்துல மிகவும் தெளிவாய் சொல்லுகிறது, அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்தான். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இப்படி மிகவும் விருத்தி அடையணும்னு ஆசை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நான் சில கண்டிஷன்ஸை இன்னைக்கு சொல்ல போறேன். ஆமென். நாம இந்த வாரமும் அடுத்த வாரமும் இந்த மிகவும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு எந்த குணம் இருந்தால் ஆசீர்வதிக்கப்படலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். போன வாரமும், நான் கடந்த வாரம் உங்களோடு கூட இல்லை, அதற்கு முந்தின வாரமும் அதுக்கு முந்தின வாரமும் 2 முறை நான் வாக்கு தத்துவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்ட போது அதில் இருந்த ஆசீர்வாதங்களையும் அதில் இருந்த ஆசீர்வாதங்களின் விதத்தையும் பகிர்ந்து கொண்டேன். ஆனால் ஆண்டவர் இந்த வாரத்திலையும் அடுத்த வாரத்திலையும் உங்களோட அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க சொன்னார். ஆமென். அல்லேலூயா. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, அந்த புருஷன் யாருன்னு. ஆமென். அல்லேலூயா. அந்த புருஷனுடைய பெயர் என்னது? யாக்கோபு. இந்த யாக்கோபை குறித்து பைபிள்ல பல இடங்கள்ல
நான் இப்படியாய் சொல்லுகிறேன், ஆபிரகாமை குறித்து ஒரு மூன்று வசனங்கள் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் வேதத்தில். ஈசாக்கை குறித்து ஒரு வசனம் இருக்கும். இந்த யாக்கோபு அப்படின்ற வார்த்தை மாத்திரம் ஆறு மடங்கு இருக்கும். பத்துல மூணு தான் யாக்கோபுன்னு ஆபிரகாம்னு இருக்கும், ஒன்னு ஈசாக்குன்னு இருக்கும், மீதி எல்லாம் யாரை பத்தி தான் இருக்கும்? யாக்கோபே யாக்கோபே யாக்கோபே. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை குறிப்பிடும் போதெல்லாம் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்வார், சில இடங்கள்ல தான் சொல்வார். ஆனா எப்ப பார்த்தாலும் என்னன்னு தான் சொல்வாரு, யாக்கோபே இஸ்ரவேலே அப்படின்னு தான் என்ன செய்யறார், கூப்பிடுகிறார். ஒருவேளை ஆபிரகாமுக்கு பிறந்த ஈசாக்கின் மகன் யாக்கோபு என்றாலும் இந்த யாக்கோபை மாத்திரம் ஏன் ஆண்டவர் தனிமைப்படுத்தி ஸ்பெஷல் பண்ணி ஆபிரகாமோட அதிக தர அவன் பேர் வர்ற அளவுக்கு பேசினார் என்பதுல ரகசியம் இருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த யாக்கோபை குறித்து சில காரியங்களை இந்த நாட்களில நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அந்த குணத்தை நமக்குள்ளே நம்முடைய குணமாய் மாற்றிக்கொள்ள போகிறோம். அப்பொழுது நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. சரி, இவ்விதமாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இவன் கேரக்டர்ல என்ன இருந்துச்சு, இவன் இப்படி ஆசீர்வதிக்கப்பட, இவன் உயர்த்தப்பட, இவனுடைய ஆதியிலிருந்து நான் பிறந்ததிலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு யாக்கோபனுடைய பிறப்பை தெரியும்? வேதத்துல நாம் வாசிக்கிறோம், ஈசாக்கு 20 வருடம் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை. 20 வருடமாய் திருமணம் ஆகி குழந்தை இல்லாதனால ஒரு நாள் ஜெபம் பண்றார் ஈசாக்கு தன் மனைவிக்காக. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அவள் கர்ப்பவதி ஆகும்படியாக ஆண்டவர் செய்தார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கர்த்தர் சில நேரம் குழந்தைகளுக்காக ஜெபிக்கும் போது கணவனுக்காக மனைவி ஜெபிக்க வேண்டும், மனைவிக்காக கணவன் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அதிகமாய் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் அவர்களை என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இப்ப நடந்த சம்பவம் என்ன, அங்க ஈசாக்கினுடைய மனைவி கர்ப்பவதியா இருக்கிறாள். அவருடைய வயிற்றுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய போராட்டம், அதாவது ஒரே இடியும் குடியுமா இருக்குது. குழந்தைங்க என்ன செய்யுது, பயங்கரமா போராடுது. வயிற்றுக்குள்ளற ஒரே குழப்பமா இருக்கும். இந்த ரெபேக்காளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, வயிற்றுக்குள்ளற என்ன இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தன் மாமனார் ஆகிய ஆபிரகாம் கிட்ட போய், இந்த மாதிரி மாமா, இந்த மாதிரி என் வயிற்றுக்குள்ள ஒரே பிரச்சனையா இருக்கு, நீங்க தான் ஜெபம் பண்ணுவீங்களே அடிக்கடி, நீங்க ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட பேசி என்னன்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு ஆபிரகாம் ஜெபம் பண்ணிட்டு சொல்றாரு, உன் வயிற்றுக்குள்ள இரண்டு ஜாதிகள் என்ன செய்கிறது. வாசிங்க அந்த வசனத்தை. அதற்கர்த்தர், இரண்டு ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது. இரண்டு ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது. இரண்டு வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். இரண்டு வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள் பலத்திருப்பார்கள். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். போதும், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். ரெண்டு புள்ள வயிற்றுல இருக்கு அப்படின்றத சொல்லி ஆபிரகாம் அனுப்புகிறார். பிரசவ காலம் பூர்ணமான போது ரெண்டு குழந்தைங்க பிறக்கிறாங்க. ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை வெளியே வரும்போது ரெண்டாவது குழந்தை எப்பயுமே ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு தான் என்ன செய்யும், பிறக்கும். எப்பயுமே நார்மலாக நடக்கிறது இதுதான். ஆனால் சில நேரம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழிச்சு கூட ரெண்டாவது குழந்தை பிறப்பது உண்டு. ஆனால் இங்கே நடந்த சம்பவமே வித்தியாசம். முதல் குழந்தை வெளியே வரும்போதே ரெண்டாவது குழந்தை அவன் காலை பிடிச்சிக்கிட்டே என்ன செஞ்சானா, வெளியே வந்தானா, அம்புட்டு கிரிப்பு, வயிற்றுக்குள்ளாரியே சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க போல் இருக்கு. என்ன பண்ணாங்கன்னு தெரியல. பைபிள்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது, ரெண்டாவது குழந்தை அவன் காலை பிடிச்சுக்கிட்டே என்ன செய்யறான், வெளியே வருகிறான். வெளியே வரும்போதே எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், முதல் பையன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு கேட்டா பாக்குறதுக்கு செக்க செவேர்னு சிவந்த மேனின்னா ஒரிஜினலா சில பேர் சொல்றாங்க, அவன் கொஞ்சம் கருப்பா இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. உடம்பு ஃபுல்லா முடி அப்படின்னா கரடி மாதிரிதான் என்ன செஞ்சிருந்திருப்பான், இருந்திருப்பான் பாக்குறதுக்கு. உடம்பு ஃபுல்லா முடி, பயங்கரமா தொட்டு பார்த்தாலே அவன் உடம்புல என்ன செய்வான், ஒருத்தனுக்கு உடம்பு ஃபுல்லா முடி அப்படின்னா இன்னொருத்தனுக்கு என்ன கிடையாது, உடம்புல முடியே கிடையாது. இவன் ஒரு மாதிரி வீக் பர்சனாலிட்டி மாதிரி பிறக்கும் போதே சாதாரணமா ரொம்ப வீக்கா நார்மலா பிறந்தவன். அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிக்கணும், அம்மாவுக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே தெரியும் ரெண்டாவது புள்ளதான் என்ன ஆக போறான், பெரிய ஆளாக போறான். ரெண்டாவது புள்ளதான் வித்தியாசமானவன். தாத்தாவுக்கு என்ன தெரியும், ரெண்டாவது புள்ளதான் வித்தியாசம். தாத்தாவும் மருமகளும் ரெண்டாவது பிள்ளைய ரொம்ப தூக்கி வச்சு கொஞ்ச அப்பா பார்த்தாரு, இந்த பையனை யார் பாக்குறது அப்படின்னு அவர் என்ன செஞ்சு வச்சுக்கிட்டாரு, தூக்கி வச்சுக்கிட்டாரு. இந்த குடும்பத்துல நடக்கிற பெரிய பிரச்சனையில ஒண்ணு என்னன்னா பார்ஷியாலிட்டி, என் புள்ள ஓம் புள்ளன்னு பிரிச்சாலே அங்க ரெண்டு பிள்ளையும் ஆரம்பத்துல என்ன செஞ்சு விட்டுற மாதிரி, பிரிச்சு விட்டுற மாதிரி. என்ன நடந்துச்சு அப்படின்னா, சிறு வயதுல இருந்தே இவன் ரெண்டு பேருடைய வெரைட்டி விளையாட்டு எல்லாமே வித்தியாசம் ஆயிடுச்சு.
என்ன அப்படின்னா, ஒருத்தன் வீட்டிலேயே இருக்கிறான், அவனை பத்தி வேதத்துல வாசிக்கிறோம், 25-27 வாசிங்க. இந்த பிள்ளைகள் பெரியவர்கள் ஆன போது, இந்த பிள்ளைகள் பெரியவர்கள் ஆன போது, ஏசா வேட்டையில் வல்லவனும், ஏசா வேட்டையில் வல்லவனும், வனசஞ்சாரியுமாயிருந்தான், வனசஞ்சாரியுமாயிருந்தான், யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாயிருந்தான், யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாயிருந்தான். இந்த ரெண்டுக்கும் நான் வித்தியாசத்தை உங்களுக்கு சொல்றேன். ஒருத்தன் எப்பயுமே வெளியே தான் இருப்பான், ஒருத்தன் எப்பயுமே எங்கதான் இருந்தான், வீட்டுக்குள்ளாரியே தான் இருந்தான். இதுல ஒரு ரகசியம் இருக்கு. ஒருத்தன் தன் தகப்பனுக்கும் தன் தகப்பன் குடும்பத்துக்கும் சம்பந்தம் இல்லாத தொழிலை எடுத்துக்கொண்டான், இன்னொருவன் தன் தகப்பனுக்கும் தன் குடும்பத்துக்கும் சம்பந்தமான தொழிலை ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்த்தான். நல்லா கவனிக்கணும், இதுல ரகசியமே அதுதான். குணசாலி அப்படின்னு விட்டு இருந்தா பரவாயில்ல, கூடார வாசி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் ஆடுகளை மேய்ப்பான், கூடாரங்களை போட்டுக்கொண்டு அப்படியே குடும்பத்தோடயே சுத்தி சுத்தி இருப்பேன். ஒருத்தன் இன்னொருத்தன் வேட்டையாட போறேன்னு போவான், ஒரு நாள் போனான்னா என்ன இப்ப திரும்பி வர்றான்லாம் என்ன செய்யாது தெரியாது, திடீர்னு ஒரு நாள்ல வருவான், திடீர்னு ரெண்டு நாள்ல வருவான், திடீர்னு மூணு நாள்ல வருவான். அப்படி ஒருத்தனுடைய கேரக்டர். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இங்கே தேவன் யாக்கோபை மிகவும் விருத்தி அடைய செய்ததற்கு ஒரு ரகசியம் இருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு மனிதனை, ஒரிஜினலா இந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தேசத்துக்கு அதிபதியாய் மாற்ற விரும்பினார, ஒழிய அவன் வேட்டைக்காரனா இருக்கணும்னு என்ன செய்யல, விரும்பவே இல்லை. நீங்க நல்லா கவனிக்கணும், ஆண்டவருடைய டிசைன் என்ன அப்படின்னா, இவன் குணசாலியா இருக்கணும், கூடாரவாசியா இருக்கணும். அல்லேலூயா. எந்த ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் தகப்பனுடைய சித்தத்தை, தகப்பனுடைய பிரியத்தை செய்கிறவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, இப்போ ஏசப்பா சொல்றாரு, என் பிதாவின் சித்தம் செய்வதே எனக்கு போஜனமா இருக்கிறது. ஆமென். இப்போ நான் எப்படி வாழ வேண்டும், ஜேம்ஸ் எட்வர்ட் எப்படி வாழணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை அவன் என்ன செய்யணும், ஒரு விசுவாசி என்ன செய்யணும், ஆண்டவர் நான் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை நான் என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். அதை எப்படி பிரதர் கண்டுபிடிக்கிறதுனா, அது உங்க மைண்டுக்குள்ளார ஆண்டவர் அதை விதைச்சு வச்சிருப்பார். ஆமென். கடந்த நாட்கள்ல நான் உங்களுக்கு சொன்னேன், ஒருவனுடைய நினைவு எப்படியோ அப்படியே அந்த மனிதன் இருக்கிறான். நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் நான் பேசும்போது சொன்னேன், தேவன் நம்முடைய தரிசனங்களை பார்க்கிறார், அந்த தரிசனங்கள் தான் உங்களை என்ன செய்கிறது, உருவாக்குகிறது. உங்கள் நினைவு எப்படியோ, உங்கள் கற்பனை எப்படியோ, நீங்கள் என்ன கனவு காண்கிறீர்களோ அதை போல தான் நீங்க என்ன செய்ய போறீங்க, மாற போறீங்கன்னு நான் சொன்னேன். உங்க டிசையர்ஸ், உங்க இருதயத்தின் ஆழத்துல உங்களுக்கு என்று சில டிசையர்ஸ் ஆண்டவர் என்ன செஞ்சு வச்சிருப்பார், வச்சிருப்பார். என்னை போல, நான் ஆசைப்படுகிறது போல நீங்க எல்லாரும் ஆசை பண்ணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா முடியவே முடியாது. நான் ஏற்கனவே சொன்னேன், என் புள்ள என் புள்ளதான், அவன் வேற, மற்றவங்க நான் சொன்னதுக்கு அர்த்தம் உண்டு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நீங்க எப்படிதான் போட்டு பார்த்தாலும், ஒரு பிள்ளைய போல உங்க குடும்பத்திலே இன்னொரு நபரை போல, நீங்க உங்களுக்கு ஒருவேளை நாலு பிள்ளைங்க இருந்தா நாலு பிள்ளைகள் ஒரு மாதிரி இருக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ரெட்ட குழந்தையும் பிறந்திருக்கிறாங்களே, இவங்கள்ட்ட கேக்குறேன், ஏக்கா அந்த அன்பு அறிவு நீங்க ஆன்னு பேர் வேணா வச்சிருக்கலாம், ஆனா ரெண்டு பேரும் வித்தியாசம் தானே, கேரக்டர்ல ரெண்டு பேரும் கண்டிப்பா வித்தியாசமா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, இதுல யாரு அன்பு அறிவுன்னு எனக்கு இன்னும் தெரியாது, அன்பு கைய தூக்குங்கப்பா, அதான் அன்பு, இவர் அறிவு. இவங்க ரெண்டு பேருமே வித்தியாசமான நபர்கள், ஆனா பாக்குறதுக்கு எப்படி இருக்கிறாங்க, ஒரே மாதிரி இருக்கிறாங்க. எங்க ஸ்கூல்ல ஒரு ட்வின்ஸ், ஒரு பொம்பளை பிள்ளைங்க படிச்சாங்க, சுபா சுஜான், எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்க ரெண்டு பேருக்கு வித்தியாசம் தெரியாது, யாரு யாருன்னு புரியவே புரியாது, ரெண்டும் தனித்தனியா தான் வந்து தொலையும், யாரை எந்த பேர் சொல்லி கூப்பிடுறதுன்னு என்ன செய்யாது தெரியாது. நம்ம ரெண்டு சேர்ந்தா வந்தா என்ன செய்யலாம், அன்பு அறிவுன்னு டக்குன்னு பேசிட்டு போயிடலாம், அங்க வந்து தனித்தனியா வந்தா என்ன செய்ய முடியாது, மாத்தி சொல்லிட்டோம்னா இல்லைங்க என் பேரு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா. அல்லேலூயா. வித்தியாசமான நபர்கள். ஆமென். தேவனை வித்தியாசமாய் படைத்திருக்கிறார், ஆனா நான் தேவ சித்தம் செய்வதற்காகவே என்னை படைத்திருக்கிறார். ஆமென். ஒரு மனிதனுடைய வெற்றி, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் மிகவும் ஆசீர்வதிக்கப்படுதல் எங்க இருக்கிறது என்றால், தகப்பனுடைய சித்தத்தை செய்வதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நான் வித்தியாசமான நபராய் படைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் என் தகப்பனுடைய குணாதிசயங்கள் எனக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிருக்கும், வந்திருக்கும். ஆமேன், அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நான் இந்த ஜான்சன் இருக்கிறான், சோனந்தன், ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க, சில நேரம் சிரிப்பேன் அவனுக்கு தப்பு பண்ணும் போது. ஏன் சிரிப்பேன் அப்படின்னா, என்ன பார்த்த மாதிரி இருக்கும், ஏன்னா நான் என்ன பண்றனோ என்ன பண்ணனோ அதை என்ன செய்யறான், கோவம்லாம் வர்றதில்ல, சில நேரம்
ரொம்ப ரேர் தான் அடிக்கிறதெல்லாம். ஆனா சிரிப்பு தான் அவன் முதல்ல அப்படியே மனசுக்குள்ள சொல்லுவேன், அவன் ஜபாட சொல்லுவேன், அப்படியே என்ன மாதிரியே பண்றான், என்ன பண்ணி தொலைகிறது, நம்ம பண்ணாதத பண்ணா எங்க அப்பாலாம் பாவம், அவர் பண்ணாததான் நான் பண்ணேன் நிறைய. ஆமா, அவரு வந்து அவர் பண்ணாததான் நான் பண்ணேன், ஆனா நான் பண்ணதான் அவன் செய்யறான், அவன் பண்றான். அல்லேலூயா. அப்போ தகப்பன் செய்கிறத பிள்ளை செய்யணுன்றது அந்த ஜீன்லயே வைக்கப்பட்ட டிசைன். ஆனா இங்க ஏசாவோ அந்த டிசைன்ல இருந்து எப்படி இருக்கிறான், மாறி காணப்படுகிறான். அல்லேலூயா. தேவனுடைய குணாதிசயம் உனக்குள்ள வரலன்னா ஆசீர்வாதம் வராது. ஆமென். தேவனுடைய குணாதிசயங்களுக்கு மாறாக நான் செயல்படும் போது ஆசீர்வாதம் வராது. இங்க குணசாலி கூடாரவாசின்றது ஈசாக்கோட கேரக்டர். ஈசாக்கை பத்தி ஏதாவது ஒரு குறை சொல்ல முடியுமா? பைபிள்ல ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா ஈசாக்குடைய பயபக்திக்குரியவர் அப்படின்னு இருக்கும். ஏன்னா ஈசாக்கு அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சான், நேசிச்சா, அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு பயந்து நடந்த ஒரு பையன், ஒரு குறையும் சொல்லப்படாத ஒரு பையன் பைபிள்ல உண்டுன்னா அது யாருதான், ஈசாக்க பத்தி பைபிள்ல ஒரு குறையும் சொல்லப்படல. ஏன்னா இயேசுக்கு மாடலா அவனை என்ன செஞ்சாங்க, வச்சாங்க. அந்த அளவுக்கு கேரக்டர் லாஸ் இல்லாத ஒரு நபர், பழுது இல்லாத ஒரு நபர். அவனுக்கு பிறந்த முதல் புள்ள எப்படி இருக்கான், ஏசா. அவன் குணசாலியும் கிடையாது, கூடாரவாசியும் கிடையாது. இவர் யார் அப்படின்னு கேட்டா ஓடுகாலி, ஊர் சுத்தி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போய் அந்த தேசத்துல இருக்கிற பொண்ணுங்களை அவங்க அப்பாவுக்கு சொல்லாம என்ன செஞ்சுட்டு வந்துட்டான், கல்யாணம் பண்ணி வந்துட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு மனநோவா இருந்தான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்றாரு நீ என்ன மாதிரி இருக்கணும், என்ன மாதிரி இருந்தா உன ஆட்டோமேட்டிக்கா நான் ஆசீர்வதிப்பேன். ஆமென். அல்லேலூயா. என்னோட ரிசம்பிளன்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். அல்லேலூயா. என் சாயல் உங்ககிட்ட இருந்தா தான் நேசிக்க முடியும். ஆமென். நீங்க குழந்தைய புனிதா சின்ன பொருடைய குழந்தைகளை நீங்க இன்னும் பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்க குழந்தைய நல்லா போய் பாருங்க, பார்க்கும் போது நீங்க சொல்லுவீங்க யார மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்படியே சின்ன பெரு மாதிரியே இருக்கும் அந்த குழந்தை. அவருக்கு என்ன கொண்டாட்டன்றீங்க, அவர் ஃபோன் பண்ணி என்ன மாதிரியே இருக்குன்னு, எப்படி இருக்கு, என்ன மாதிரி சந்தோஷம் தானே உண்மையா அவங்களுக்கு. நம்மள மாதிரி இருக்கிறது அப்படின்னா அவ்வளவு சந்தோஷம். அதே போலதான் ஆண்டவரை மூலம் நம்ம இருந்தாதான் ஆசீர்வாதம். பிசாசு மாதிரி இருக்கப்படாது அப்பப்ப. சில நேரம் நம்ம குடும்பத்துல சொல்லுவாங்க பேய் பிடிச்ச மாதிரி பண்றா பாரு, அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. தேவ சாயலை காண்பிக்கணும். அல்லேலூயா. என்ன உங்களுக்கு பிசாசு பிடிச்சிருக்கா, ஏன் இப்படி கத்துறீங்க அப்படின்னு வீட்டில் நம்மளை பார்த்து என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இந்த மாதிரி சாத்தானுடைய சாயல் அப்பப்போ காட்டினோம்னா ஆண்டவருக்கு பிடிக்காது. அல்லேலூயா. இது எனக்கு பிறந்துச்சோ எங்கே பிறந்துச்சோ தெரியலையே அப்படின்ற சந்தேகத்தை உண்டாக்கக்கூடாது. அல்லேலூயா. தேவனுடைய சாயலை அப்படியே காமிக்கணும். ஆ, பைபிளில் ரெண்டு ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு, அன்பில்லாதவன் தேவனால் உண்டானவன் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம், பிசாசுக்கு பிறந்தவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. அன்புள்ளவன் தான் எனக்கு பிறந்தவன். அல்லேலூயா. அப்போ தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த கேரக்டர், இன்பில்ட் கேரக்டர்ஸ் ஆஃப் காட் மஸ்ட் பி இன்சைட் மீ. அது எனக்குள்ள இருந்தாதான் என்னை தேவன் ஆசீர்வதிக்க முடியும். ரெண்டாவது ஆசீர்வாதம் எப்படி வரும், 31 வசனத்தை வேகமா வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு, உன் சிஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போ. இங்க ஒரு சம்பவம் நடக்குது, நான் வேகமா அதை சொல்றேன். இந்த யாக்கோபுக்கு சின்ன வயசுலயே சொல்லிட்டாரு தாத்தா, பிள்ளைங்கள்லாம் சொல்றாங்க யாக்கோபே கர்த்தர் உன்னதான் என்ன செய்ய போறாராம், ஆசீர்வதிக்க போறாராம், ஆனா நம்ம நாட்டு சட்ட திட்டத்தின்படி நீ ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஏன்னா நீ யாரா பிறந்திருக்கிற, ரெண்டாவது பிள்ளையா பிறந்திருக்கிற. இஸ்ரவேலுடைய வழக்கத்தின்படி, அந்த காலத்துல இருந்த வழக்கத்தின்படி, முதல் பிள்ளைக்கு சொத்துல ரெண்டு பங்கு கொடுப்பாங்க. பையனாவே இருந்தாலும் ரெண்டாவது மகனுக்கு சொல்லுங்க. இப்போ 12 பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா அந்த சொத்தை 13 பிரிப்பாங்க. 12 பிள்ளைங்க இருந்தா அந்த சொத்தை எத்தனையா பிரிப்பாங்க, 13 பிரிப்பாங்க. அந்த 13 பிரிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பங்கத்தை ஃபர்ஸ்ட் யார் கொடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் மகனுக்கு கொடுப்பாங்க. அந்த ரெண்டு பங்கு ஏன் கொடுக்குறாங்கன்ற காரணத்தை சொல்லிடுறேன். அந்த முதல் மகன் தான் தகப்பனையும் தாயையும் என்ன செய்யணும், பராமரிக்கணும். அந்த முதல் மகன் தான் அந்த குடும்பத்தின் ஆராதனை தலைவனாய் பலியிடுகிறவனாய் தேவனோடு பேச வேண்டும். இந்த ரெண்டு கண்டிஷனை வச்சுதான் அவனுக்கு அந்த ரெண்டு பங்கு என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. இப்போ என்ன நடக்குது, யாக்கோபுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு பெரிய வருத்தம், ஐயோ நம்மளால் என்ன செய்ய முடியாது, பலியிட முடியாது, நம்மளால் நம்ம அப்பா அம்மாவை என்ன செய்ய முடியாது, வச்சு பார்த்துக்க முடியாது. ஏன்னா யார் பிறந்துட்டான், முதல்ல ஏசா பிறந்துட்டான். இந்த வேதனை அவனுக்குள்ளார. ஆனாலும் ஆபிரகாம் தாத்தா சின்ன வயசுல இருக்கும்போதே சொல்லியிருக்கிறார் யாக்கோபுக்கிட்ட, என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டே கர்த்தர் எனக்கு சொன்னாரு நீ தான் பெரிய ஆளாக இருப்பியான், யாரா இருப்பியான், ஆனா அந்த சேஷ்ட புத்திரபாகன்னு ஒண்ணு இருக்கு, அது இருந்தாதான் நீ பெரிய ஆளா இருப்ப. இதை சொல்லி கொடுக்க கொடுக்க இவன் மனசுக்குள்ளாரெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு வயசமான டைம்ல
அண்ணன் கிட்ட இருக்கிற சேஷ்ட புத்திர பாகத்தை நம்ம என்ன செஞ்சிடணும். அந்த காலத்துல இன்னொரு வழக்கம் இருந்துச்சு, சேஷ்ட புத்திர பாகத்தை விற்க முடியும். என்ன செய்ய முடியும்? ஒரு நாள் இவர் நல்லா வீட்டுல வேலையை முடிச்சுட்டு சமைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இவர் பாத்தீங்கன்னா யாக்கோபோட ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்னா அவரே சமைச்சு அவரே சாப்பிட்டுக்குவாரு. நமக்கெல்லாம் பசி வந்துச்சுன்னா வீட்டுல தாண்டவம் ஆடுவோம்ல, அப்படிலாம் கிடையாது. இவர் இவரா சமைச்சு என்ன செய்யறாரு, சாப்பிடறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறாரு. இவர் ஒண்டி கட்ட தனியா இருக்கிறாள், அவங்கவுங்க அவங்க கூட இடத்துல சமைச்சுக்கிருவாங்க. இவர் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு, ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. அவங்க அண்ணங்காரன் பசியோட வேட்டையில ஒன்னும் கிடைக்காம வர்றான். ஒருவேளை கிடைச்சு வந்தானோ கிடைக்காம வந்தானோ தெரியல. அவன் ரொம்ப விடாய்த்து போயிருந்தான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். விடாய்த்து போயிருக்கனா இப்ப சாப்பிட்டே ஆகணும்னு சில நேரம் நம்ம நினைப்போம் பாத்தீங்களா, அப்படியே பசியின் உச்சகட்டத்துல. அவன் வேற இங்க உள்ள வர இவன் சிவப்பான கூளை என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தானா, கடைஞ்சுக்கிட்டு இருந்தானா. அந்த கூளை பார்த்த உடனேயே யாருக்கு பசி வந்துச்சு? ஏசாவுக்கு பசி தாங்க முடியல. பசி தாங்க முடியலன்னா அவன் தம்பிட்ட போய் கேட்கறான். இவன் சிம்பிளா தான் கேட்டிருப்பான், டேய் எனக்கு பசிக்குது, உயிர் போயிரும் போல இருக்கு, அவ்வளோ பசிக்குதுடா, கொஞ்சம் குடுறா அப்படின்றான். இவன் பாருங்க சான்ஸை பார்த்துக்கிட்டே இருந்தவன் சொல்லுதான், உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு என்ன செய், விற்று போடு, நான் இதை கொடுத்துறேன். அவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், நான் சாக போறேன், நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு. அவன் சொன்ன அந்த வேர்ட் வந்து இட் இஸ் a greatest insulting to God. ஆண்டவர் வந்து புதிய ஏற்பாட்டில் அவனை திட்டும் போது எபிரேயர் 12 திட்டாரு, சேஷ்ட புத்திர பாகத்தை வித்து போட்ட அவனை போல என்ன செய்யாதீங்க. அவர் சொல்ல ஒருவேளை கஞ்சிக்காக சேஷ்டபாத் புத்திரபாதை வித்து போட்ட ஏசாவை போல ஒருவனை என்ன செய்யாதீங்க, இருக்காதீங்கன்னு வான் பண்ற அளவுக்கு கேவலமான கேரக்டர் அது. அல்லேலூயா. நடக்கிற சம்பவம் என்ன, அவன் பாத்தீங்கன்னா சேஷ்ட புத்திரபாகத்தை ஈஸியா அவன்ட்ட என்ன செஞ்சுதான், வித்துட்டான். இந்த யாக்கோபோட கேரக்டர் சொல்றேன், ஹி வாஸ் லாங்கிங் ஃபார் பிளஸ்ஸிங்ஸ், ஆசீர்வாதத்திற்காக ஏங்கி கொண்டிருந்தவன். ஆமென். ஆசீர்வாதத்தெல்லாம் கேட்கப்படாது, ஆசீர்வாதத்துக்காக என்ன செய்யணும், ஏங்கணும். சொல்லுங்க, எப்படியாவது ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்றத நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்கிடணும். அந்த ஆண்டவரை ஆராதிக்கிற அந்த ஆசீர்வாதம் அவன் அவன் விரும்பினதெல்லாம் அது ஒண்ணுதான். தகப்பனையும் தாயையும் பார்த்துக்கணும், ஆண்டவருக்காக எதையாவது என்ன செய்யணும், செய்யணும், ஆண்டவரோடு பேசணும். எத்தனை பேர் அந்த லாங்கிங்கோட இருக்கிறீங்களோ, நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். தேவ பிரசன்னத்துக்கான ஏக்கம் நம்முடைய குடும்பத்துல நம்ம தான் எல்லாம் செய்யணுன்ற அந்த ஒரு பாரம் எந்த மனிதனுக்குள்ளே உருவாகிறதோ, கர்த்தர் அந்த மனிதனை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் அந்த மனிதன் எங்க இருந்தாலும் அவனை மிகவும் விருத்தி அடைய செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, நான் ஆண்டவரே உங்க சமூகத்துக்காக ஏங்குவேன்பா, ஜெபத்துல தரித்திருப்பேன், வேதத்தை வாசிப்பேன், நேசிப்பேன், அப்படி சொல்லுங்க, ஏங்குங்க ஆண்டவருடைய சமூகத்துக்காக. அப்பாடோ பேசணும்னு விரும்புங்க, அந்த விருப்பம் உங்களை ஆசீர்வதிக்கும். மூன்றாவது ஆசீர்வாதம் இவன் வாழ்க்கையில வர்றதுக்கு காரணமா இருந்தது என்ன தெரியுமா, ஆதியாகமம் 27:12-13 வசனங்களை வாசியுங்கள். நடக்கிற சம்பவம் என்ன, இவன் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டான். இந்த ஏசா போய் நிறைய கல்யாணம் பண்ணிக்கிட்டான், 2-3 பிள்ளைகளை என்ன செஞ்சுட்டான், கல்யாணம் பண்ணிட்டான். அந்த பிள்ளைகள்லாம் பயங்கர மனநோவா இருக்குது அப்பா அம்மாவுக்கு. இப்ப ஈசாக்கு வயசாயிடுச்சு, வயசான உடனே ஈசாக்கு சொல்றாரு, என் கண்ணெல்லாம் இருளடைந்து விட்டது, என் கண்கள்ல வெளிச்சம் இல்லை, நான் என்னபடி செத்துருவேன் போல் இருக்கு. ஒருவேளை நான் நினைக்கிறேன் அவருக்கு இந்த ஒரு 100 டச் ஆயிருக்கும்னு வச்சுக்கிருவோமே, ஒரு 100 தான் டச் ஆயிருக்கும். கண்ணுல ஏதோ பிரச்சனை, அன்னைக்கு கண்ணு பிரச்சனை வந்தா நினைச்சிட்டா நம்ம உயிர் போக போகுது அப்படின்னு. இது ஒரு பெரிய பயம் நம்ம ஆளுங்களுக்கு. சின்னதா ஏதாவது வியாதி வந்துட்டா அடுத்த வேலை என்னதான் யோசிப்போம், செத்துருவோமோ நம்ம. நம்ம பசங்களை ஈஸியாக மிரட்டுவேன் நான், ஏதாவது ஒன்று சொல்லுவானுங்க, ஒருவேளை இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோன்னு 2-3 கேட்பேன், அதுக்குள்ளே பீதி ஆயிடும். அப்படியே ஆஹா அப்படின்னு வைத்த வலிக்கணும், ஒரு வேண்ட அப்பண்டிக்ஸ் ஆனிச்சுன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு அப்படியே மிரண்டு போய் அப்படியே வைத்த வழியாக இல்லைனாலும் இல்லைன்றவான். என்ன நமக்கு அப்படின்னா சின்ன ஒரு சிம்டம் காட்டினா போதும் நமக்கு உயிர் போகிற பயம் வந்துடும். இப்போ நடக்கிற சம்பவம் என்ன, இவனுக்கு உயிர் போயிடும் அப்படின்ற பயம் வந்தவன அவசர அவசரமாக பிள்ளைகளை கூப்பிட்றான், ஏசாவை கூப்பிட்றான், ஏ ஏசா இங்க வாயா, நான் சீக்கிரத்துல செத்துருவேன் போல் இருக்கு, அதனால நீ போய் எனக்கு நல்ல சமைச்சு, நல்ல வேட்டையாடி, நல்ல கறியா டேஸ்டா சமைச்சு கொண்டு வா, நான் சாப்பிட்டு உன்னை. ஏண்டா தகப்பா, நீ ஒழுங்கா சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கலாம், ஆசீர்வதிச்சிருக்கலாம்ல. ஏன் சாப்பிட்டாதான் ஆசீர்வாதம் வருமா, என்னதான் நடந்துச்சுனே தெரியல எனக்கு, ஆண்டவர் தான் இப்படி ஏதாவது வழிய வச்சாரோ என்னவோ தெரியல. ஒருவேளை அவசரப்பட்டு இவன் கூப்பிட்டு முதல்லயே ஆசீர்வதிச்சிருந்தான்னா டப்புன்னு என்ன செஞ்சிருந்திருப்பான், ஆசீர்வாதத்தை ஏசா மேல போட்டிருந்திருப்பான்.
ஆண்டவர் பார்த்தாரு, உனக்கு நல்ல பசி வரட்டும். ஏசாவுக்கும் பசி வந்துச்சு, சேஷபுத்திர பாகத்தை என்ன செஞ்சிட்டான், வித்துட்டான். இப்ப ஈசாக்கு பசி வருது, என்ன கேட்டுட்டா? இத யாரு பார்த்துட்டா? அம்மா பார்த்துட்டு இருக்கிறது. யாருக்கு தெரியல? ஐயாவுக்கு தெரியல. அம்மா நல்லா கேட்டாங்க, நேரா போறாங்க, போய் யாக்கோபு கிட்ட சொல்றாங்க. வாசிங்க பாப்போம். உன் தகப்பன் தாம் மரணமடையும் முன்னே உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் புசிப்பதற்கு நீ அதை அவரிடத்தில் கொண்டு போக வேண்டும். நல்லா கவனிக்கணும். நான் இந்த காலத்து பெண்கள்லாம் இந்த மாதிரி தகப்பன் வந்து நான் சாவ போறேன் அப்படின்னு சொன்னா, ஐயோ என் புருஷனுக்கு இப்படி ஆகி போச்சு நாள். அந்த காலத்து அம்மா பாருங்க, பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளு. உங்க அப்பா என்ன செய்ய போறாரா? சாப்பிட்டுட்டு சாக போறாரா? எவ்வளவு கொடுமையான பெண்கள் அன்னைக்கும் இருந்திருக்கிறாங்க பாத்துக்குங்க. உங்க அப்பா சாப்பிட்டுட்டு என்ன செய்ய போறாரா? சாக போறாரா? சாகிறதுக்கு முன்னாடி என்ன செய்ய போறாரா? ஆசீர்வதிக்க போறாரா? அதனால உங்க அண்ணன் வர்றதுக்கு முன்னாடி நான் சமைச்சு தர்றேன், நீ கொண்டு போய் அதை கொடுத்து என்னத்த வாங்கிக்கோ, அவன் செத்தா சாவட்டும் அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு இந்த ரெபேக்காளுக்கு. அப்படிதான் உண்மையா இருக்கு அந்த இடத்துல. நான் ஜோக்குக்கா சொல்லல, இதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, அந்த அம்மா ஒழுங்கா உட்காந்து என்னங்க இப்படி எல்லாம் சொல்லாதீங்க, பணத்தாதீங்க, அப்படி எல்லாம் வேணாங்க, நீங்க இன்னும் நல்லா இருப்பீங்கன்னு ஒரு வார்த்தை என்ன செஞ்சிருக்கலாம், சொல்லிருக்கலாம். இவன் என்ன பில்டப் கொடுத்தானோ அந்த அம்மாட்ட, கண்ணு தெரியலன்ன உடனே ரொம்ப தொந்தரவு பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் ரெபேக்காவ. அது போனா போகுது கேஸ் அப்படின்னு நினைச்சிட்டாவா? வந்துட்டு என்ன நடக்குது? 11 வசனத்துல இருந்து வாசிங்க. யாக்கோபு தன் தாயாகிய ரெபேக்காளை நோக்கி, தன் தாயாகிய ரெபேக்காளை நோக்கி, சகோதரனாகிய ஏசா ரோமம் மிகுந்தவன், நான் ரோமம் இல்லாதவன், ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனை காணப்பட்டு, நான் ஏமாத்திரவனா காணப்பட்டு, என் மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வரப்பண்ணி கொள்வேனே என்றான். சாபத்தை பண்ணி கொள்வேனே, அதாவது தன் மேல் சாபம் வரக்கூடாது என்பதில் அவன் மிகவும் பயபக்தியா இருந்தான். நல்லா கவனிக்கணும். He was so fearful about the blessings and curse. நமக்கு சில நேரம் என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டா, சாபம் வந்துடக்கூடாதுன்ற பயமே நமக்கு இருக்கிறது இல்லை. எதையாவது வாயை திறந்து பேசுறது, நம்ம பேசுறதே அப்படிதான். ஆனா இந்த யாக்கோபு பாருங்க, அவனுடைய ஆக்ட்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறான். அவன் சொல்றான், எனக்கு சாபம் வந்து விட்டால் என்ன செய்வது? இந்த பயம் நமக்கு உள்ள இருக்கணும். நம்ம ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா சாபம் வரக்கூடாது என்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஆமென். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சில நேரம் நம்மளே நம்ம மேல சாபத்தை போட்டுக்கிறோம். நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன், சர்ச்சுக்கு போய் போய் என்னத்தை கண்டேன், போட்டுக்கோ நீயே. நமக்கு பயமே இல்லாம போச்சு இன்னைக்கு. சில நேரங்களில் ஆசீர்வாதத்தை பருவித்து கொள்ளலாம், ஆசீர்வாதத்தை ஆசைப்படலாம், ஆனா சாபத்துக்கு பயப்படணும். ஆமென். பெரியவங்கள்ட்ட சாபம் வாங்குறதுக்கு பயப்படணும். அப்பா அம்மா சொந்தக்காரங்க கிட்ட பெரியவங்க கிட்ட என்ன செய்யக்கூடாது? சாபம் வாங்கக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா அவைகள் எல்லாம் காரணத்தோடு வந்து விட்டால் அது நம்ம மேல என்ன செய்து விடும்? இருக்கிறதுலயே பெரிய சாபம், நாம் நம்ம மேல நம்மளே போட்டுக்கிற சாபம் தான். இதுதான் நம்ம நிறைய பண்ணியிருப்போம். சில நேரம் சொல்லுவோம், விரக்தி உச்சத்துக்கு போயிட்டோம்னா எனக்கு ஒன்றும் நடக்காது, நான் உயிரோடு இருந்து என்ன பண்ண போறேன். பிள்ளைங்க டென்ஷன் ஆகிட்டா நமக்கு உசுறு போடுறதுக்கு தான் முதல்ல சான்ஸ் வரும். நான் செத்துட்டா எல்லாம் சரியாயிடும். ஆமா, கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க. நீங்க செத்துட்டா என்ன செஞ்சிருமா? ஏன்னா சாவுக்கு அப்புறம் நீங்க நிறைய பார்த்து வச்சிருக்கீங்கல்ல, அதனால நீங்க சொல்லுவீங்க கரெக்டா, நான் செத்துட்டா எல்லாமே சரியாயிடும். ஒண்ணுமே சரியாவது நீங்க செத்துட்டா. அல்லேலூயா. சொல்லுங்க, சாபத்தை போட்டுக்க கூடாது. மூணாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா, சாபம் உங்க மேல நீங்களே வர்றதுக்கு பயப்படணும். சாபத்துக்கு பயப்படுறவன் தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நடக்கிற சம்பவம் என்ன? அதற்கு அவன் தாய், என் மகனே உன்மேல் வரும் சாபம் என் மேல் வரட்டும். அவங்க அம்மா சொல்றா, உன் மேல சாபம் வந்தா அது யார் மேல வரட்டும்? பின்னாடி கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா இவன் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போனவன்னா ஏசா போய் அவங்க அப்பா அம்மாவுக்கு டென்ஷன் ஏத்துறதுக்காக இஸ்மவேலுடைய குமாரத்திகள் இன்னும் ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா, டார்ச்சர் பண்றதுக்குன்னு மருமகள்கள் என்ன செஞ்சுட்டு வந்துட்டான், கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். என்ன இப்படி பாக்குறீங்க? ஆமா, வாயை திறந்து நீங்களா போட்டுக்கிட்டா அது வந்துடும். அதனால சாபத்தை விரும்பாதே, சாபத்துக்கு பயந்து நடந்து கொள். ஆமென். நடக்கிற சம்பவம் என்ன? நமக்கு எல்லாருக்கும் இந்த கதை தெரியும். யாக்கோபு ஏசா மாதிரியே ஆக்ஷன் பண்ணி போறான், கிட்டக்க போறான். கிட்டக்க போன உடனே கையெல்லாம் தடவி பாக்குறாரு அவங்க அப்பா. எப்பயும் போல இந்த பிளான் அவருக்கும் கொஞ்சம் தெரியுமோ தெரியுமோ தெரியும், எனக்கு தெரியல.
இவ்வளவு சீக்கிரத்துல வந்துட்டியா அப்படின்றத கேக்குறாரு. முதல்ல கால்குலேஷன் பண்றாரு, நம்ம பையன் இப்பதான் போயிருப்பான் வேட்டையாடுறதுக்கு, இந்நேரம் அந்த காட்டுக்கு போயிருப்பான், அவ்வளவு நேரம் ஆகும், டெய்லி ரெண்டு ஒரு ரொம்ப லேட்டாக தான் வருவான், இன்னைக்கு எப்படி சீக்கிரம் வந்துட்டான் அப்படின்ற ஒரு நினப்பு. இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா புருஷனுக்கு எப்படி சமைச்சு போகணும்னு நல்லா தெரியும். இந்த ஏசாவுக்கு தெரிஞ்சதை விட சுவையா சமைக்கிறதுக்கு யாருக்கு தெரியும்? அம்மா சொல்றா, ஆட்டை பிடிச்சிட்டு வா, ஆட்டு குட்டிய காட்டில் இருக்கிற மான்கறி மாதிரி நான் என்ன செய்யறேன், சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லி அழகா சமைச்சு கொண்டு போய் கொடுத்தா சாப்பிட்டுட்டு மனுஷனுக்கு டேஸ்ட் தாங்க முடியல, உடனே ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆசீர்வதிக்க நினைச்சவன சொல்றான், கிட்டக்கவா குரல் எப்படி இருக்கு, யாக்கோவின் குரல், உடல் ரோமங்கள்லாம் எப்படி இருக்கு, வாசனையெல்லாம் ஏசா மாதிரி இருக்கு. ஏன்னா ஏசாவோட ட்ரெஸ் ஒன்று எடுத்து என்ன செஞ்சுதான், எடுத்து போட்டுட்டு வர்றான், கையெல்லாம் தோல் முடிய போட்டுக்கிட்டு வர்றான், நடிச்சுக்கிட்டு வர்றான், நல்ல ஆக்ஷனை போட்டான், நல்ல சக்சஸ்ஃபுல்லாக ஆச்சு, எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துட்டான். அவங்க அப்பா எப்படி எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துட்டான், ஒரு ஆசீர்வாதத்தை கூட விட்டே வைக்கல, அத்தனையும் சொல்லிட்டான், உன் சகோதரர்கள்லாம் உன்னை என்ன செய்வாங்க, சேவிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லி எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்தாச்சு. நடக்கிற சம்பவம் என்ன, இங்கே தேவனுடைய திட்டம் யார் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது, யாக்கோபு. இப்ப தேவனுடைய திட்டத்தை மீற முயற்சி செய்தது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, ஈசாக்கு தான் முயற்சி பண்ணான். ஏன்னா ஈசாக்குக்கும் தெரியும் யார் தான் ஆசீர்வதிக்கப்படணும்னு. நம்ம எல்லாம் இவ்வளவு காலம் யார் ஏமாந்துட்டதான் நினைச்சிட்டு இருக்கிறோம், ஈசாக்கு ஏமாந்துட்டதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா ஈசாக்கு உண்மையை நான் சொல்றேன், ஈசாக்கு தான் ஏமாத்த நினைச்சது. ஏன்னா இவன் விசாரிச்சவனா அவன் மனைவி கண்டிப்பா போய் யார்கிட்ட சொல்லியிருப்பா, ஈசாக்கிட்ட சொல்லியிருப்பா, எப்பா என் வயதுக்குள்ள ரெண்டு புள்ள இருக்கான், ரெண்டாவது புள்ளதான் எப்படி இருப்பானா, ஆசீர்வாதமா இருப்பானா, சொல்லியிருப்பானா சொல்லியிருக்க மாட்டானா, அவங்க அப்பா ஆபிரகாம் சொல்லியிருப்பாரா சொல்லியிருக்க மாட்டாரா, இதெல்லாம் தெரிஞ்சே இவன் ஷார்ட் கட்ல யாருக்கு முயற்சி பண்றான், பெரிய மகனை ஆசீர்வதிக்கணும்னு ட்ரை பண்ணான். நான் மறுபடியும் சொல்றேன், கர்த்தர் ஆசீர்வதிக்கிற நபர் தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆமேன். கர்த்தர் பிளான் பண்ற நபர் தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆமேன். நீ தேவனுடைய திட்டத்துல இருக்கணும். அதுக்காக தான் சொன்னேன், உன்னுடைய உறவு தகப்பனோடு சரியா இருந்துச்சுன்னா அதன் மூலமா உனக்கு ஆசீர்வாதம் வரும். இந்த உலக தகப்பன் கூட உன்னை ஏமாத்திடலாம். பைபிள்ல நீங்க வேணா வாசிச்சு பாருங்க, யாக்கோபா அப்பாவே ஏமாத்த பார்த்தான், தாவீத மாமனார் என்ன செய்யப்பட்டான், ஏமாத்த பார்த்தான். இப்படி உலகத்துல யாரை யார் வேணாலும் ஏமாத்தலாம், ஆனால் கர்த்தர் உன்னை ஏமாற்ற மாட்டார். அல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர், பிறக்கு முன்பே பேர் சொல்லி அழைத்தவர் அவர். ஆமென். அல்லேலூயா. அவர் திட்டம் பண்றார், பிளானை எங்க போட்டார், அம்மா கிட்ட போட்டு. இவன் மேல ஒரு தவறுமே இல்லை. ஏன்னா அப்பா ஒரு தப்பான திட்டம் போடுறாரு, அம்மா ஒரு தப்பான திட்டம் போடுறாங்க, ஆனா ஆசீர்வாதம் யாருக்கு வந்துருச்சு, சரியான ஆளுக்கு வந்துருச்சு. ஆமென். அல்லேலூயா. ஏசா வர்றான், சமைச்சு முடிச்சுட்டு, அப்பா சூப்பரா சமைச்சு கொண்டு வந்திருக்கேன், டேய் ஃபுல்லா சாப்பிட்டுட்டேன்டா, யார் ஏசாவா, இதுக்கு முன்னாடி இப்பதானடா ஒருத்தன் வந்துட்டு போனான் சொல்றான், உன் சகோதரன் திருட்டளவாய் வந்து என்ன செய்து விட்டான், உன் ஆசீர்வாதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போயிட்டான். அவங்க பாட்டு சொல்றான், ஒரு ஆசீர்வாதமாவது இருக்காப்பா உங்ககிட்ட. அப்ப சொல்றான், ஒன்றுமே இல்லை, நான் எல்லாவற்றையும் அவனுக்கு என்ன செய்து விட்டேன், கொடுத்து விட்டேன். அழுகிறான். அழுகும் போது கூட அவங்க அப்பாவால் என்ன செய்ய முடியல, ஆசீர்வதிக்க சொல்றாரு, நீ உன் சகோதரனை சேவிப்பாய். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவர் சொல்றது தான் இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் கடைசியில ஒரு நாள் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும், என்னை ஆசீர்வதிக்கவும் சபிக்கவும் என் ஆண்டவர் ஒருவரால் மாத்திரம்தான் முடியும். ஆமேன். அந்த ஆசீர்வாதத்துக்கு நான் ஐயங்கணும், சாபத்துக்கு நான் பயப்படணும். ஆமேன். நாலாவது காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், 28 வேகமா வாசிங்க, 28:3 இருந்து வாசிங்க. சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து. நல்லா கவனிக்கணும். சில காலங்கள் ஏசாவும் யாக்கோவும் ஒரே பகுதியில் தான் இருக்கிறாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இவன் போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறான், அப்படி எல்லாம் பிரச்சனை நடக்குது. ஏசா ஏசா மனசுக்குள்ள சொல்றான், ஒரு நாள் எங்க அப்பா என்ன செய்வாரு, சாவாரு, அன்னைக்கு என் சகோதரனா நான் என்ன செய்வேன், கொன்று போடுவேன் அப்படின்னு திட்டம் பண்ணுகிறான். நடக்கிற சம்பவம் என்ன, இத வந்து ரெபேக்காள் கேள்விப்பட்டு தன் மகனை வந்து என்ன செய்ய சொல்றான், தன்னுடைய சகோதரனை வீட்டுக்கு அனுப்பி விடலாம், அங்கே போய் அவன் என்ன செய்யட்டும், கல்யாணம் பண்ணிட்டு அங்கே இருக்கட்டும் அப்படின்னு ஒரு திட்டம் பண்ணுகிறாள். அப்படி நடந்த திட்டம் பண்ணின போது 28:1 வாசிங்க. இப்ப ஈசாக்கு யாக்கோபை அழைத்து ஆசீர்வதித்து. நல்லா கவனிக்கணும். இப்ப ஈசாக்குக்கே புரிஞ்சு போச்சு, தேவன் ஆசீர்வதிக்க விரும்பினது யாரதான், யாக்கோபத்தான். அதனால அவனை தான் என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். ஏன் அப்படி ஈசாக்கு
யாக்கோபை மறுபடியும் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிற அளவுக்கு. ஏன்னா ஒருத்தர் நல்லா கவனிக்கணும், ஏமாத்திட்டு போன மகன் மேல என்ன வரணும், கோபம் தான் வந்திருக்கணும். ஆனா திரும்ப ஈசாக்கு அவனை கூப்பிட்டு மறுபடியும் நிறைய ஆசீர்வதிக்கிறான். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த பகுதியில திரும்ப பிளஸிங்ஸ் கொடுக்குறான். ஏன் ரெண்டாவது முறை அவனை ஆசீர்வதிக்கிறான் அப்படின்றதுக்கு ஒரு காரணத்தை சொல்றேன். நீங்க வாசிங்க, தயவு செய்து 7வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து. அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. He deserved blessings because of his obedience. Amen. இப்போ ரெண்டாவது, முதல்ல ஆசீர்வாதத்தை திருட்டளவா வாங்கிட்டான், அது அவனுடையதல்ல. நல்லா கவனிக்கணும், முதல்ல வாங்கினது யாருடையதல்ல, அவங்க அப்பாவுடைய மனசின்படி ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை இவன் என்ன செஞ்சிட்டான், வாங்கிட்டான். ஆனா ரெண்டாவது முறை ஒரு ஆசீர்வாதத்தை அவன் வாங்கும் போது he earned it. அவன் அதை கெயின் பண்ணான். எப்படி கெயின் பண்ணான்னு சொல்லட்டுமா, ஒபீடியன்ஸ் மூலமா. அந்த குறிப்பிட்ட காலங்களிலே ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் ஒரு வித்தியாசம் இருந்துச்சு. என்னன்னா, ஏசா இஷ்டத்துக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிறான். ஏசாவும் இவனும் ஒரே நாள்ல தானே பிறந்தாங்க, நல்லா கவனிக்கணும், ஒரே நாள்ல பிறந்தவங்க. இவன் கல்யாணம் பண்ணாம அப்பா அம்மா சொல்லணுன்றதுக்காக என்ன செஞ்சுட்டு இருக்கான், வெயிட் பண்ணிட்டே இருக்கான். இவன் போய் அதுக்குள்ள 4 கல்யாணம் பண்ணிட்டான், நல்லா கவனிக்கணும். அப்போ அவங்க அப்பாவுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியுது, என் புள்ள யாக்கோபு தான் ஆசீர்வாதத்துக்கு தகுதியானவன். இப்ப ரெண்டாவது முறை யாக்கோபை தெரிந்தே யார் ஆசீர்வதிக்கிறா, ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறான். ஆசீர்வதிக்கும் போது அவன் மனசார ஆசீர்வதிக்கிறான். அவன் சொல்லும் போது சொல்றான் பாருங்களேன், அவன் சொல்றான் 3வது வசனத்தை வாசிங்க. சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து, உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பலுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபிராமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். அல்லேலூயா, he earned it. சொல்லுங்க, நான் ஆண்டவர் சமூகத்துல இந்த ஆசீர்வாதத்தை கீழ்ப்படிதல் மூலமாய் பெற்றுக்கொள்ள போகிறேன். ஆமென். கீழ்ப்படியும் போது நான் சொல்றேன், இந்த உலகத்திலே பெரிய ஆசீர்வாதம் கீழ்ப்படுதலின் மூலமாய் வருவது தான். ஏசு நமக்காக பிதாவுக்கு கீழ்ப்படிந்ததுனால இன்றைக்கு மிகப்பெரிய ஸ்தானத்துல அவர் வைக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, 5வதாக வேகமா வாசிங்க, 28:12 வாசியுங்கள். 28:12 ஒரு சொப்பனம் கண்டான். நல்லா கவனிக்கணும், ஆபிரகாம் தரிசனங்களை பார்க்கிறவன், ஈசாக்கும் தரிசனங்களை பார்க்கிறவன். ஆனா 40 வயசு வரைக்கும் யாக்கோபும் ஏசாவும் என்ன செய்யல, தரிசனங்களை பார்க்கல. முதல் முறையா கர்த்தர் யாருக்கு தரிசனமாகிறார், யாக்கோபுக்கு தரிசனமாகிறார். தரிசனம்லாம் சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டு வராது, ஆண்டவரா என்ன செய்வார், தருவார். இப்போ ஆண்டவரா நேரடியாக இறங்கி வந்து யாக்கோபோடு பேசுகிறார். ஒருவேளை நம்மளாம் நினைப்போம், யாக்கோபு ஒரு மோசமானவனாச்சே, எத்தனாச்சே யாக்கோபுன்ற பேருக்கு, நான் கூட நேத்து வரைக்கும் எத்தன்றது தான் பேருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு காலையில் நான் வாசித்த ஒரு காரியத்தை நான் வாசிக்கும் போது ப்ரொடெக்டட் பை காடுன்றது தான் அவனுடைய பேரோட அர்த்தமா, தேவனால் பாதுகாக்கப்பட்டவன். யாருன்னு என்னன்னு அர்த்தம், ஹீ ஹூம் காட் ப்ரொடெக்ட்ஸ், தேவன் பாதுகாக்கிற நபர் அப்படின்னு அர்த்தமா. அல்லேலூயா. யாக்கோபுன்னா நம்ம ஆளுங்கள்லாம் முன்னாடி நம்மளை என்னன்னு சொல்லி வச்சுட்டாங்க, எத்தன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. நான் அதனால நான் நினச்சிக்கிட்டேன், எங்க அம்மா எனக்கு போய் ஜேம்ஸ்ன்னு பேர் வச்சுட்டாங்களே அப்படின்னா என்னன்னு அர்த்தம், எத்தன்னு தானே அர்த்தம் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். கடைசியில் எத்தன்ற அர்த்தமே அந்த வார்த்தைக்கு என்ன செய்யாதான், கிடையாதான். அல்லேலூயா. தேவனால் பாதுகாக்கப்பட்டவன். இப்ப நடக்கிற சம்பவம் என்ன, ஆண்டவர் யாக்கோபுக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகும் போது அவரும் பாத்தீங்கன்னா, உன் தகப்பனாகிய ஆபிரகாம் ஈசாக்கின் தேவன் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க, யூ மஸ்ட் ரிசீவ் விஷன்ஸ் ஃப்ரம் காட். தேவனோடு கூட ஒரு நேரடி தொடர்பும் தரிசனங்கள் நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தரிசனங்கள் தான் உங்களை ஆசீர்வதிக்கும். நான் 2 வாரத்துக்கு முன்னாடி அதை தான் உங்களுக்கு செய்தியா நான் சொன்னேன். ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு திட்டங்களை கொடுக்க வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. எத்தனை பேர் தேவனிடத்திலிருந்து திட்டங்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா. 6வதாக நான் வேகமாய் சொல்றதுனால கவனிங்க, 20-22 வாசிங்க. கர்த்தர் தரிசனமாகிறார். என்ன நான் சம்பவத்தை நான் சொல்லிடுறேன், கர்த்தர் தரிசனமாகிறார். இரவிலே ஒரு பெரிய ஏணி வானத்துக்கும் பூமிக்கும் வைக்கப்படுகிறது. அந்த ஏணியில தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறவனுமா இருக்கிறாங்க. உச்சியில தேவன் கர்த்தர் யாக்கோபோடு பேசுகிறார், நீ போகிற இடத்துல உன்னை பாதுகாப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை திரும்ப என்ன செய்வேன், கொண்டு வருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லி முடிச்ச உடனே காலையில எழும்பி யாக்கோபு என்ன செய்தான், வேதத்துல வாசிங்க,
அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உன்ன ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவார். ஆனால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார், கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். அவன் சொல்றான், நான் தேவனுக்கு ஒரு வீட்டை கட்டுவேன், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணினான். He made a covenant with God. தேவனோடு ஒரு உடன்படிக்கையை அவன் மேற்கொண்டான். நான் ஏற்கனவே சொன்னேன், தேவன் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அது உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இந்த உடன்படிக்கையை அவன் எப்படி செஞ்சான் தெரியுமா? ஒரு கல்லை எடுத்து நிறுத்தி வச்சு அந்த கல்லு மேல என்ன செய்தான், எண்ணெயை வார்த்து அந்த கல்லை அபிஷேகம் பண்ணி வைத்து சொல்றான், இந்த கல் எனக்கு அடையாளம், நான் போயிட்டு என்ன செய்வேன், வந்து இந்த இடத்துல ஒரு தேவனுடைய வீட்டை என்ன செய்வேன், கட்டுவேன். அல்லேலூயா. நம்ம ஆளுங்கெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் அந்த கல்லை தூக்கி வச்சுக்கிட்டு அதுல எண்ணெயை ஊத்துற பழக்கத்தை விடவே இல்லை. இன்னும் யாக்கோபு காலத்திலேயே இருக்கிறாங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, மயில் கல்ல கண்டா கூட என்ன செய்யறது இல்லை, விட்டு வைக்கிறது கிடையாது. அதுக்கும் புடவையை சுத்தி அதுக்கும் என்ன செஞ்சிடறாங்க, பாவடையை கட்டி விட்டுறாங்க. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். தேவ சமூகத்தில் சொல்கிறேன், அது ஒரு அடையாளம், உடன்படிக்கைக்கு அடையாளம். அது வணங்குற இடம் கிடையாது. அந்த இடத்துல கர்த்தர் என்னோடு கூட என்ன செய்தார், பேசினார், நான் இங்கே ஒரு ஆலயத்தை கட்ட போகிறேன். உடன்படிக்கை என்ன, நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போவேன். ரெண்டாவது, எனக்கு ஆண்டவர் கொடுக்குற எல்லாத்துலேயும் நான் தசமாக கொடுப்பேன். ஆமென். அவன் செய்த உடன்படிக்கை அதுதான். உடன்படிக்கையின் அடிப்படையில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இதை நான் நிறைய உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். 29:15 கடைசி காரியத்தை நான் வாசிக்க போறேன். வாசிங்க. லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனா இருப்பதினால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா? நல்லா கவனிக்கணும். இப்போ யார் வீட்டுக்கு போயிட்டார் இவரு? மாமா வீட்டுக்கு போயிட்டாரு. மாமா வீட்டுக்கு போகும்போது இந்த கதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல வேணாம், நிறைய நடந்துச்சு. மாமா வீட்டுக்கு போனாரு, போன உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு? போனவுடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு மாசம் ஆச்சு, மாமா சொல்றாரு, நீ எனக்கு அந்த வசனத்தை வாசிங்க. பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனா இருப்பதினால் எனக்கு வேலை செய்யலாமா? சும்மா எனக்கு வேலை செய்யலாமா? சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல் என்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. சம்பளம் எவ்வளவு வேணும் சொல்லு. இங்க நான் சொல்ல வர்றது சம்பளத்தை பொறுத்த அல்ல. போனவன வேலை செஞ்சான் பாத்தீங்களா, நம்மளு வெளியே ஒரு இடத்துல நவுந்த காலை மேல காலை தூக்கி போட்டு அப்படியே என்ன செய்யறது, ஒரு வேலை செய்யறது. நான் என்ன சொல்றேன், நீ எல்லா இடத்துலயும் ஹார்ட் ஒர்க்கராகவே இரு, எங்கேயுமே ரெஸ்ட் எடுக்காத, அப்பதான் ஆசீர்வாதமே. ஆமென். அவன் ஆண்டவர் ஆசீர்வதிச்ச காரணம் என்ன தெரியுமா, ஐயோ நம்ம வேற ஊருக்கு வந்திருக்கோம், நமக்கு வேற ஒன்றும் தெரியாது, இந்த ஊர்ல பழக்கம் கிடையாது, அந்த வார்த்தையே பேச கிடையாது. அவன் பாட்டுக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான், வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். நீங்க என்ன வேலை செஞ்சான்றதெல்லாம் பின்னாடி சொல்றேன். அவங்க அப்பா வீட்டுல என்னென்ன வேலையை கத்துக்கிட்டானோ அத்தனை வேலையும் செஞ்சான். ஆமென். அவன் ஆடு மேய்க்கிறவன் அப்பா வீட்டுல, இங்கேயும் வந்து சூப்பர் ஆடு மேய்ச்சான். ஒரிஜினலா லாபான் கடைசியாக சொல்லுவான், நீ வந்ததுல இருந்தா நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், நீ வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட கொஞ்சம் ஆடு இருந்துச்சு, நீ வந்த பிறகு எனக்கு அது பெருகி விட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, நம்ம போன இடம் நம்மளால ஆசீர்வதிக்கப்படணும். ஆமென். அப்படி வாழணும், நம்ம ஹார்ட் ஒர்க்காக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி இருக்கலாம் நினைக்கிறீங்க? ஆமென். கடின உழைப்பு உங்களை உயர்த்தும் அப்படின்னு சொல்றத விட கடின உழைப்புக்கான ஊதியத்தை கர்த்தரே கொடுப்பார். ஆமென். கடின உழைப்பாளிகள் கர்த்தருக்கு பிரியம், சோம்பேறிகளை கர்த்தர் வெறுக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவனுடைய கையோ ஆளுகை செய்யும். அவன்தான் ரொம்ப பெரிய ஆளாவான். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. கடின உழைப்பாளிகள்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா சொன்ன ஆளுங்களை பக்கத்துல பாத்துக்குங்க, நல்லா வேலை வாங்குங்க, கர்த்தர் உங்களை அதன் மூலமா ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு செபிக்கலாமா? இவ்விதமாகத்தான் அந்த மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஆமேன். மீதி நான் அடுத்த வாரம் சொல்றேன். இந்த யாக்கோபுடைய ஆசீர்வாதங்களுக்கு காரணத்தை இந்த வாரம் 7 காரியங்களை நான் உங்களோடு கூட சொன்னேன். அவன் பிறப்பிலிருந்து வேலைக்கு ஜாயின் பண்ண நாள் வரைக்கும் அவனுடைய விசுவாசம், அவனுடைய உழைப்பு, தேவன் மேல் அவன் வைத்திருந்த பற்று,
தகப்பனுடைய சாயல், குணசாலி என்கிற குணம், ஆசீர்வாதத்தை ஏங்கினான், ஆசீர்வாதத்துக்காக ஏங்கினான். அதே சமயத்தை சாபத்தை பார்த்து பயந்தான், சாபம் வந்துடக்கூடாதுன்றதுக்கு ஜாக்கிரதையா இருந்தான். அவன் வாழ்க்கையில ஒவ்வொரு நேரமும் பல நேரங்கள்ல சாபம் அப்படின்னு வந்துட்டா அவன் பயந்து பதறுவான். அப்படியே ஐயோ, தன் மனைவி திருடிட்டு வந்துட்டா விக்கிரகத்தை. அவன் சொல்லுவான், நான் அப்படி செய்யல, உன் பொருள்ல 1 பாயிண்ட் கூட நான் என்ன செய்யல, எடுத்துட்டு வரல. அப்படி ஏதாவது இருந்தா யார்கிட்ட கண்டுபிடிக்கிற, அவனை கொன்றலாம் அப்படின்றான். அந்த அளவுக்கு பயப்படுகிறவன் சாபத்திற்கு. நல்லா கவனிங்க. ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவரே, என் உழைப்புக்கு, என்னுடைய முயற்சிக்கு, அல்லது நீங்க கொடுத்த உங்க அழைப்புக்கு, நீங்க உங்களோடு கூட நான் வைத்திருக்கிற உறவுக்கு அடிப்படையா எனக்கு ஆசீர்வாதம் வந்தா போதும். நான் உங்ககிட்ட இருந்து ஆசீர்வாதம் வரணும்னு நினைக்கிறேன். ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன், ஆண்டவரே நான் உமக்கு கொடுக்கறதுனால எனக்கு ஆசீர்வாதம் வரும்னு எனக்கு தெரியும். ஒரு உடன்படிக்கை நான் ஏற்படுத்திக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் சமூகத்துல அவன் ஆண்டவரோடு செஞ்ச உடன்படிக்கை, ஆண்டவரே நான் உங்க கொடுப்பேன், என் வருமானத்துல எல்லாம் நான் தசம்பாவம் கொடுப்பேன், ஒரு ஆலயம் நான் உமக்காக கட்டுவேன். ஏங்குங்க, அப்படி ஆசைப்படுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிச்சு உயர்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துல நான் ஆலயம் கட்டுவேன். ஆண்டவரே சொல்லுங்களேன், ஏன் ஆண்டவர் தரமாட்டாரா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே என்ன நீங்க ஆசீர்வதிச்சீங்கன்னா நான் ஆலயத்தை கட்டுவேன், ஆலயத்துக்கு கொடுப்பேன், ஊழியத்துக்கு கொடுப்பேன், தசமாவும் கொடுப்பேன், நான் உடைய ராஜ்யத்திற்காக செலவு பண்ணுவேன், ஏழைகளுக்கு கொடுப்பேன். சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, உடன்படிக்கை பண்ணுங்க. கர்த்தர் உடன்படிக்கையின் அடிப்படையில தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கரங்களை உயர்த்தி இயேசுப்பாட்ட, பிதாவே இந்த காலை வேளையில உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, யாக்கோபை ஆசீர்வதித்தவர், எங்க பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியா நான் சிபிக்கிறேன். அந்த மனுஷன் மிகவும் விருத்தி அடைந்தான் என்று வேதத்துல நாங்க வாசிக்கிறோமே. அப்பா ஆண்டவரே, யாக்கோபு மிகவும் விருத்தி அடைந்தது போல எங்க பிள்ளைகள் மிகவும் விருத்தி அடைவார்களாக, மிகவும் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. என் தேவன் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். யாக்கோபின் குணாதிசயங்களை எங்களுக்குள்ள தாங்க ஆண்டவரே. யாக்கோபின் தேவன் நீங்க ஆண்டவரே, எங்களை நீங்க அப்படி ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். ஐயா, உன் தகப்பனாகிய யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படியே எங்களுக்கு செய்வீராக. ஆண்டவரே, எங்கள் முற்பிதாக்கள் ஆண்டவரே உமக்கு முன்பாக பரிசுத்தம் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தது போல உமக்கு முன்பாக நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தும் ஆண்டவரே, மிகவும் விருத்தி அடைய செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதித்து செபிக்கிற நல்ல பிதாவே.
நான் யாக்கோபை குறித்த சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். அல்லேலூயா. இந்த வாரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் நான் தியானித்த சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு முன்பதாக தேவன் நமக்கு கொடுத்த அந்த ஆதார வசனத்தை நீங்கள் ஒரு விசை வாசிக்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30:43 வசனத்தை தயவுசெய்து வாசியுங்கள். ஆதியாகமம் 30:43. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். யார் இந்த மனுஷன் அப்படின்னு கடந்த வாரத்துல நான் சில காரியங்களை சொல்லி வந்தேன். அந்த மனுஷனுடைய குணங்கள் என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொன்னேன். இங்கே வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த மனுஷன் திரளான ஆடுகளுக்கு வேலைக்காரருக்கும் வேலைக்காரர்களுக்கும் ஓட்டங்களுக்கும் கழுதைகளுக்கும் சொந்தக்காரனானான். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் இந்த மனுஷன் எப்படி இவன் விருத்தி அடையிறதுக்காக ஒரு ஊருக்கு வந்தான் இல்லையா, அந்த ஊருக்கு எப்படி வந்தான் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது, அவனே சொல்கிறான், ஒரு கோலும் வெறும் கையுமாக இந்த ஊருக்கு வந்தேன். அல்லேலூயா. வெறும் கையோடு வந்தவன், ஓடி வந்தவன். எப்படி வந்தவன்? அண்ணன் கொன்றுவானோன்னு பயந்து தன் மாமனார் வீட்டுக்கு ஓடி வந்தவன். மாமனார் பார்த்தீங்கன்னா அவனை மாதிரி ஒரு மோசமான மாமனார் தமிழ்நாட்டில் என்ன செய்ய முடியாது, உலகத்திலே பார்க்க முடியாது. அவ்வளோ மோசமான ஒரு மாமனார். நான் எப்படி அவன் மோசமான மாமனார்ன்றதை நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். கடந்த வாரம் நான் கடைசியாக சொல்லும்போது மாமனார் வீட்டுக்கு அப்போ தான் வந்திருக்கிறான். வந்த உடனே இவன் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்த உடனே மாமனார் வந்து சொல்கிறாரு, நீ பயங்கரமாக நல்லா வேலை செய்கிற, நீ நல்லா வேலை செய்கிறியே, என் மருமகனாக இருக்கிறதுனால சும்மா என்ன செய்ய முடியாது, உங்ககிட்ட நான் வேலை வாங்க முடியாது, உனக்கு என்ன சம்பளம் வேணும் அப்படின்னு கேட்குறான். உடனே இவன் தன் மாமனார்கிட்ட கேட்ட ஒரு காரியத்தை வாசிக்க ஆரம்பிப்போனுமா. தயவுசெய்து 29:15 வாசிங்க பார்ப்போம். 29:15 வாசியுங்கள். பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனாய் இருப்பதினால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா, எவ்வளவு கேட்கிறாய் சொல், சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல் என்றான். லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பேர் லேயாள், இளையவள் பேர் ராகேல். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாய் இருந்தது, ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாய் இருந்தாள். யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமாரத்தி ஆகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்ல கவனிங்க. அந்த காலத்துடைய திருமண வழக்கத்தை நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன், அப்பதான் உங்களுக்கு இது ஏன்னு புரியும். இப்பெல்லாம் பொண்ணு வீட்டார் மாப்பிளைக்கு சொல்லுங்க, என்ன வாய திறக்க மாட்டேங்கிறீங்க. பொண்ணு வீட்டிலேருந்து 100 சவரன் நகை, 500,000 ரூபா பணம், இதெல்லாம் வாங்கினாதான் மாப்பிள்ளை என்ன செய்கிறான், கல்யாணமே கட்டுறான். அதாவது இப்போல்லாம் வந்து மாப்பிள்ளைய விலைக்கு வாங்குறாங்க, ஆனால் அந்த காலத்தில் பொண்ணை தான் என்ன செய்யணும், விலைக்கு வாங்கணும். பொண்ணுக்கு கல்யாணம், அதாவது எந்த அந்த ஓரியன்டல் கல்ச்சரில் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது பெண்ணுக்கு பணம் கொடுத்து அனுப்ப மாட்டாங்க. நல்லா கவனிக்கணும். பெண் யாருக்கு வேணுமோ அவன் பணத்தையும் பொருளையும் சொத்தையும் கொண்டு வந்து பெண் வீட்டில் கொடுத்துட்டு பொண்ணை கூட்டிகிட்டு போனோம். அப்படி மட்டும் இன்னைக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்மால் ஒருத்தனும் கல்யாணம் பண்ண மாட்டான், எல்லாம் கட்ட பிரம்மச்சாரியாகவே தான் இருப்பான் வாழ்க்கை ஃபுல்லாக. ஏன் அப்படின்னா அம்புடு திறமை இன்னைக்கு ஆம்பளைங்களுக்கு என்ன கிடையாது, கிடையாது. அல்லேலூயா. அப்படியாவது சொன்னாவது நம்ம ஆளுங்க ஒழுங்காக உழைப்பாங்கன்னு நினைக்கிறேன், தண்ணி அடிக்காமல் போகாமல் வராமல். இன்றைக்கி எல்லாம் மாப்பிள்ளை வீட்டில் அம்மா பொண்ணு வீட்டிலேருந்து தரும் அப்படின்னு நம்பிக்கிட்டு பொண்ணு வீட்டில் வாங்குற காரு, பொண்ணு வீட்டில் வாங்குற பைக்கு அதில் என்ஜாய் பண்ணலான்னு நினச்சி என்ன பண்ணிகிட்ருக்கிறான், எவனும் சம்பாதிக்கிறதில்ல, சம்பாதிக்கிறத சேர்த்து வைக்கிறது இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம சபையில் இருக்கிற மாப்பிள்ளைங்கள்லாம் பொண்ணுக்கு கொடுத்து கட்டிட்டு வரணும்னு நினைக்கணும். பொண்ணு எதா வந்து தரும், நம்ம என்ன செய்யணும், வாங்கிட்டு ஜாலியாக இருக்கலாம்னு என்ன செய்யப்படாது,
நடக்குது. ஆம்பளைய நம்ம சம்பாதிச்சு கூட என்ன செய்யணும், ஆளணும்னு நினைக்கணும். அல்லேலூயா. செய்யாத உங்ககிட்ட சொல்லலை. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நான் பாஸ்டர் மாமா, நாங்கள் தான் போய் கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தோம். பாஸ்கர் மாமா தான் போய் எனக்கு பொண்ணு கேட்டார். கேளுங்க, அவர்கிட்ட வேணா எதாவது பேசினாரான்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நம்முடைய குடும்பங்களில் அப்படி இருந்தால் ஆசீர்வாதம். எங்கள் அப்பா சின்ன வயசுலேயே சொல்லுவார், என் பையனுக்கு நான் வந்து ஈசாக்குக்கு பொண்ணு எடுத்த மாதிரி தான் என்ன செய்வேன், எடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார். என்ன அப்படின்னா, ஈசாக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு அப்பா வந்து ஆளை அனுப்பும் போது தன்னுடைய உச்சிதமான எல்லா காஸ்ட்லியான பொருளையும் கொடுத்து பொண்ணு வீட்டுக்கு அனுப்பி, இந்த லாபான்கிட்ட தான், லாபான்கிட்ட போயிட்டு என்ன செஞ்சாங்களாம், உங்கள் சகோதரியை ஈசாக்குக்கு மனைவியாக கொடுக்கணும் அப்படின் போது அந்த பொருளெல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்து அன்றைக்கு இரவு தங்கி சாப்பிட்டுட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாங்கன்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது இப்போ நல்லா கவனிங்க, ஆபிரகாம் பெரிய செல்வந்தன் தன் மகனுக்கு பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது சொத்தை கொடுத்து வேலைக்காரனை அனுப்பி ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டான். ஈசாக்கும் பெரிய பணக்காரன் தான், ஆனால் யாக்கோபை அனுப்பும் போது பொன்னையும் பொருளையும் யாக்கோபுக்கு என்ன செய்ய முடியல, கொடுத்து அனுப்ப முடியல. ஏன்னா யாக்கோபை திருட்டளவாக என்ன செய்கிறான், அனுப்பி வைக்கிறான். இப்போ பொன்னையும் பொருளையும் கொடுத்து அனுப்பணும் அப்படின்னா யாக்கோபு கூட ஒரு 10-20 பேர் போகணும், பாதுகாவலுக்கு சேவகர்கள் போகணும், நிறைய ஒட்டகங்கள் போகணும், எல்லாம் போகணும். ஆனால் யாக்கோபு ஒட்டகத்து மேலெலாம் வரல, எப்படி வர்றான், நடந்து கால்நடையாக ஓடி வர்றான். அவங்க அண்ணனுக்கு பயந்து இப்படி ஒட்டகமெல்லாம் போயிருக்குன்னு தெரிஞ்சா பின்னாடியே யார் வந்துருவா, ஏசா வந்துருவான். ஆனால் அப்பா சொல்கிறாரு, மகனே நீ போய் உனக்கு பெண் எங்கே கொள்ளு, லாபான் வீட்டில் கொள்ளு, பொண்ணு எடு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். யாக்கோபு நினைச்சிருவான், அட பாவி மனுஷா, உங்களுக்கு உங்கள் அப்பா நிறைய சொத்தாக செஞ்சார், கொடுத்து பொண்ணு எடுக்க சொன்னார். அப்போ சொல்லியிருப்பார், நீ போய் உன் மாமா வீட்டில் வேலை செஞ்சு என்ன செய், பொண்ணை சம்பாதித்துக்கொள். ஒன்று, அந்த காலத்து மரபுபடி பணம் கொடுத்து பொண்ணு வாங்கணும், அப்படி இல்லைன்னா 7 வருஷம் அடிமையாக வேலை செஞ்சு என்ன செய்யணும், பொண்ணு எடுக்கணும். இப்போ நடக்கிற சம்பவம் என்ன, யாக்கோபு நேரே வருகிறான், நேரே தன் மாமன் வீட்டுக்கு வந்த அன்னையிலேருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். அவங்க மாமனாரா ஒரு நாள் கேட்கிறாரு, எதுக்கு இப்போ வேலை செய்யற பயங்கரமா, என்னடா வேலை செய்ய பயங்கர ஹார்ட் ஒர்க்கரா இருக்கிறீ, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு உடனே அவன் சொல்றான், எனக்கு ராகேல் வேணும். யார் வேணும், உன்னுடைய ரெண்டாவது மகள் எனக்கு திருமணத்துக்கு வேணும். அதுக்காக எத்தனை வருஷம் வேலை செய்ய போறேன், 7 வருஷம் வேலை செய்ய போறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய வாழ்க்கையில அவன் நல்ல வேலை செய்யறவன் அப்படின்றத நீங்க நல்லா கவனிக்கணும். சரி, அந்த வசனத்தில் 29 இப்போ நடக்கிற சம்பவம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல் 7 வருஷங்கள் வேலை செய்து முடித்த உடனே தன் மாமனார்கிட்ட போய் சொல்கிறான், என்னுடைய 7 வருஷங்களை நான் என்ன செய்து விட்டேன், முடித்து விட்டேன், உன்னுடைய மகளை எனக்கு என்ன செய்யுங்க, கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறான். மாமனார் வீட்லேயே தான் இருக்கிறான். நான் அடிக்கடி நினச்சி பார்ப்பேன், ஒரே வீட்டில் இருக்கிறாங்க, ஒரே வயலில் வேலை செய்கிறாங்க. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இந்த யாக்கோபு யாரை நேசித்தான்னு, ராகேலை நேசித்தான் அப்படின்னு. ஆனால் 7 வருஷம் அவன் ராகேலுக்காக காத்திருந்தான். அல்லேலூயா. நம்ம நினைப்போம், ஒருவேளை இந்த காலத்து பசங்களாம் 7 வருஷம்லாம் வெயிட் பண்ணவே மாட்டான், மாமனார் வீட்டிலேருந்து என்ன செஞ்சிருவான், அப்ஸ்காண்ட் பண்ணி தூக்கிட்டு போயிடுவான், ஒரே வீட்டில் இருந்தா. ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கிறான், 7 வருஷம் ஒழுங்காக அமைதியாக கையை காலை கட்டுப்படுத்திக்கிட்டு என்ன செஞ்சான், இருந்தான். அவன் ஒரு பரிசுத்தவான் என்பதற்கு அதுதான் அடையாளம். அல்லேலூயா. அவன் எவ்வளோ பரிசுத்தமான அந்த இன்றைக்கெலாம் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிட்டாலே நம்மளுக்கு பண்ணுற கூத்து என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட்டெல்லாம் முடிஞ்சு அக்ரிமெண்ட்டும் போட்டாச்சு, 7 வருஷம் அக்ரிமெண்ட். எத்தனை வருஷம் அக்ரிமெண்ட்டு, 7 வருஷம் வெயிட் பண்ணான், பரிசுத்தமாக இருந்தான். திருமணத்திற்கு முன்பு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை. அல்லேலூயா. நாம் பரிசுத்தமாய் வாழும்போது, பரிசுத்தமாய் நம்முடைய சிந்தைகளை காத்து கொள்ளும் போது கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அந்த 7 வருஷம் அவனுக்கு எப்படி தெரிஞ்சுதான், கொஞ்ச நாளாய் தெரிந்ததான். எப்படி இருந்துச்சு, கொஞ்ச நாளா தெரிஞ்சுது. அவள் மேல் வைத்திருந்த பிரியத்தினால 7 வருஷங்கள் வேலை முடிச்சவன மாமனாட்ட போய் கேட்கிறான், எனக்கு என் மனைவி என்ன செய்யுங்க, கொடுங்க, நான் மனைவியோடு நான் சேர்ந்து வாழணும். கல்யாண விருந்து நடக்குது, கல்யாண விருந்தெல்லாம் பண்ணலாமா அப்படின்னா பைபிள்ல அப்படிலாம் பண்ணாங்கன்னு என்ன செய்யுது இருக்கு. கல்யாண விருந்து முடிஞ்சு ஈவினிங் ஆயிடுச்சு, நைட் ஆயிடுச்சு. மனைவியை கொண்டு போய், ராகேலை கொண்டு போய் யாரோட விடணும்,
நல்லா கவனிக்கணும். கல்யாணம் நடக்கும் போது அக்ரிமெண்ட் படி பேச்செல்லாம் என்னதான், ராகேலுக்கு தான் கல்யாணம் நடக்கிறதா இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். கல்யாணம் முடியுது, விருந்து ஆரம்பிக்குது, எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த ஊர்ல என்ன எவ்வளவு லைட் வச்சிருந்தாங்களோ தெரியாது. இந்த பொண்ணுக்கு மூஞ்சில ஃபுல்லா என்ன பண்ணிருக்கிறாங்க, மூஞ்ச மறைச்சு நல்லா டெக்கரேஷன் பண்ணி அவங்க அப்பா என்ன பண்ணார் அப்படின்னா, முதல் பொண்ணை அனுப்பி விட்டாரு. நல்லா கவனிக்கணும், கல்யாணம் நடக்கிறது, விருந்து நடக்கிறது மாமனார் வீட்டில், எல்லா சொந்தக்காரங்களும் சுத்தி உட்காந்து பாட்டு பாடி எல்லாம் சந்தோஷமா முடிஞ்ச உடனே அவனோட பெட்ரூம்க்கு போனது யாரு, முதல் மகள். இவருக்கு நைட்டு தெரியவே இல்லை, காலையில எந்திரிச்சு பாக்குறான், அந்த மூஞ்சை தூக்கி பாக்குறான், யார் அது சொல்லுங்க, அவனுக்கு பிடிக்காத பொண்ணு சொல்லுங்க. இவங்க மாமனார் இவனை என்ன செஞ்சிருக்கிறான், ஏமாத்திட்டான். நல்லா கவனிங்க, இவங்க மாமனார் மாதிரி கேவலமானவன் எவனுமே இருக்க மாட்டான். ஏன் அப்படின்னா, அக்ரிமெண்ட் போட்டது யாருக்கு, அக்ரிமெண்ட் போடும் போதே சொல்லியிருக்கணும், முதல் பொண்ணு இருக்கும் போது ரெண்டாவது பொண்ணை கட்டுறது வழக்கம் இல்லை. ஆனா இங்க நைட்டு போய் முடிச்சு வந்தவன சொல்றான், முதல் பொண்ணு இருக்கும் போது ரெண்டாவது பொண்ணை கட்டி கொடுக்கறது முறை இல்லை, அதனாலதான் உனக்கு என்ன செஞ்சேன், முதல் பொண்ணை கொடுத்தேன். அப்படி சொல்லும் போது அவன் சொல்றான், 26 வசனத்துல இருந்து வாசிங்க. அதற்கு லாபான், மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கம் அல்ல, இவளுடைய 7 நாளை நிறைவேற்று, அவளையும் உனக்கு தருவேன், அவளையும் உனக்கு தருவேன், அவளுக்காகவும் நீ இன்னும் 7 வருஷம் என்னிடத்தில் வேலை செய் என்றான். நல்லா கவனிங்க, 7 நாள் என் முதல் பொண்ணோட இரு, அவளுடைய 7 நாள் ஃபங்க்ஷன் நடக்கும் எப்பயுமே, அந்த கலாச்சாரத்தின்படி 7 நாள் ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகுதான் மற்ற எல்லா காரியத்தையும் செய்வாங்க. 7 நாள் இவளுக்கு கல்யாண விருந்து ஃபங்க்ஷன் நடத்தி முடி, என் ரெண்டாவது பொண்ணையும் உனக்கு 7வது நாள் என்ன செஞ்சிடறேன், கொடுத்துட்றேன் 8வது நாள்ல. ஆனால் அவளுக்காக நீ இன்னொரு 7 வருஷம் என்ன செய்யணும், நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம், டே ஃப்ராடு மாமனாரு, ஏற்கனவே அந்த பொண்ணுக்காக தான் நான் வேலை செஞ்சேன், நீ முதல் பொண்ணை கட்டி வச்சு என்னை ஃப்ராடுதனம் பண்ணி ஏமாத்திட்ட, முடியாது அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி வம்புழுத்துருப்போம், இந்த பொண்ணை கட்டி கொடுக்குறியா இல்லையான்னு எதா பண்ணியிருப்போம். ஆனா நான் எப்படி சொல்றேனே, ஹி வாஸ் எ குட் மேன், அவன் ஒரு நல்ல மனுஷன், தம் மனைவிக்காக 7 வருஷம் வேலை செய்யறது அவனுக்கு ஒரு பெரிய கஷ்டமாவே தெரியல. எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அந்த ராகேலுக்காகத்தான் 14 வருஷமும் வேலை செஞ்சான், கவனிச்சிங்களா, யாராவது இன்னைக்கு ஒரு பொண்ணுக்காக 14 வருஷம் வேலை செய்வானா சொல்லுங்க. இவன் பார்த்தீங்கன்னா 14 வருஷம் அந்த ஒரு பொண்ணுக்காக வேலை செஞ்சு அவளை திருமணம் செய்து கொண்டான். A good man never changes. ஒருவேளை லாபான் மாறி இருக்கலாம், வேர்ல மாறிட்டான், லாபான் ஒரு மோசமான ஆளு, ஆனா யாக்கோவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவன். அவன் பார்த்தீங்கன்னா சொல்றான், இன்னும் 7 வருஷம் வேலை செய்யணும்னு அவன் யோசிக்கிறான், சரி வேலை செய்யறேன் இன்னும் 7 வருஷம். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நல்ல மனுஷனா ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா அவன் எதிர்மறையான சூழ்நிலைகளிலும் நல்லவனாகவே தான் இருப்பான். ஆமென். அல்லேலூயா. நம்மெல்லாம் இப்படிலாம் ஒரு சூழ்நிலை இருந்திருந்தோம் அப்படின்னா, நான்லாம் யோசிச்சு பார்க்குறேன், ஒருவேளை நம்ம மட்டும் அந்த சுச்சுவேஷனில் இருந்தோம் அப்படின்னா உயிர் போனாலும் பரவாயில்லன்னு தை தைன்னு குதிச்சிருந்துருப்போம், குதிச்சிருப்போம், குதிச்சிருக்க மாட்டோமா, உண்டு இல்லைன்னு ஆகியிருப்போம், மாமனாரை கத்தி எடுத்து ஒரே குத்தா குத்தி இருந்திருப்போம், செத்து போட நாய அப்படின்னு. ஆனால் இவன் பாருங்க, அவன் பாட்டுக்கு அழகா ரொம்ப நல்லவன் அவன், அதான் சொல்ல வரேன், அவன் ஒண்ணுமே சொல்லல அந்த இடத்துல. அவன் அந்த அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்ல, 27 வசனத்தை வாசிச்சீங்கன்னா, இவளுடைய 7 நாளை நிறைவேற்று, அவளையும் உனக்கு தருவேன், அவளுக்காகவும் நீ இன்னும் 7 வருஷம் என்னிடத்தில் வேலை செய் என்றான். அந்தபடியே யாக்கோபு, எனக்கு அதான் அதிசயமா இருக்கு, அம்மா அப்பா என்ன சொன்னாலும் செய்யறான், என்ன அரு அம்மா சொல்றாங்க, ஏமாத்துறானா ஏமாத்துறான், டே ஓடி போயிடுறா மாமா வீட்டுக்குனா ஓடி போயிட்டான் மாமா வீட்டுக்கு, அங்க போய் மாமா என்ன சொன்னாலும் செய்யறான். எனக்கு அதிசயமா இருந்துச்சு அவனுடைய கேரக்டர். யோசிச்சு பாருங்களேன், நம்மெல்லாம் கண்டிப்பா எதிர்த்து பேசுவோம் ஏதாவது, ஏன் இப்படி அப்படின்னு, ஆனா அவன் எதிர்த்து பேசாம கீழ்ப்படிந்தான். ஹி வாஸ் எ குட் மேன். சொல்லுங்க, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். ஆமென். அல்லேலூயா. நல்ல வசனம் இருக்கு ரொம்ப அழகா, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். சொல்லுங்க, நான் நல்லவனாவே இருப்பேன், என்னை சுத்தி கெட்டவங்களாவே இருந்தாலும் நான் இப்படிதான் இருப்பேன். ஹலோ, சத்தமா சொல்லுங்க, என்னை சுற்றி சொல்லுங்க, நான் சொல்கிறத சொல்லுங்க, என்னை சுற்றி கெட்ட காரியங்களே நடந்துக்கிட்டு இருந்தாலும், கெட்டவங்களாகவே இருந்தாலும், கெடுதலே எனக்கு நடந்தாலும், நான் நல்லவனாக தான் இருப்பேன். அல்லேலூயா. அதுக்கு தான் தேவன் என்னை அழைத்திருக்கிறார்,
ஆமே. நம்ம என்ன செய்யறோம், சூழ்நிலை கேட்டார் போல மாறிவோம். உங்களுக்கு என் சூழ்நிலை தெரியுமா, எந்த சூழ்நிலை எவ்வளவு ஹீட்டா என்ன கொண்டு போனாங்க தெரியுமா, இந்த விட இதை விட எவனுக்கு அது ஹீட் வருமா சொல்லுங்க, இதை விட டென்ஷன் யாருக்காவது வருமா. அவன் அந்த காலையில அவன் மூஞ்ச பார்த்த உடனே அவன் நிலைமை எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஜேக்கப் ஹேட்டட் லே அப்படின்னு இருக்கு, அவளை வெறுத்தான் அப்படின்னு இருக்கு. அவளா ஒவ்வொரு குழந்தையா பிறக்கும் போது, இப்பொழுது என் கணவன் என்னை நேசிப்பான், இப்பொழுது என் கணவன் என்னை நேசிப்பான், இப்பொழுது அவன் என்னை சேர்ந்து கொள்ளுவான் அப்படின்னா ஒரு நாளும் அவளை என்ன செய்யல, அவன் நேசிக்கவே இல்லை. ஒரு தடவை தன் மகனுடைய தூதாயும் பழங்களை வச்சுக்கிட்டு இருக்கா, இவா ராகேல் வந்து கேட்குறா, ஏம்மா அந்த பழத்தை எனக்கு கொஞ்சம் கொடு, என் புருஷனை கொடு, நான் பழத்தை கொடுக்குறேன். அப்போனா எந்த அளவுக்கு இந்த ராகேல் புருஷனை என்ன செஞ்சுருப்பா, தான் கையிலேயே வச்சுருந்துருப்பா. ஒரு நாளும் அதாவது காசுக்காக தன் கணவனையே, சொந்த கணவனையே வாங்கக்கூடிய நிலைமைக்கு அவள் வெறுக்கப்பட்டாள். அவள் வெறுக்கப்பட்டதை கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. ஆறு பிள்ளைகளை அவளுக்கு தான் கொடுத்தாரு. இந்த ராகேலுக்கு குழந்தை என்ன செய்யலை, பிறக்கல. ஒரு நாள் ராகேல் வந்து இந்த யாக்கோவை பிடிச்சிட்டு கேட்கறா, எனக்கு பிள்ளைய கொடும் இல்லையே சாகுறேன். அவன் சொல்றான், எம்மாடி நான் என்ன கடவுளா, என்னால என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அதற்கு பின்பு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ராகேல் கர்த்தர் இடத்துல கேட்டாளாம். அல்லேலூயா. கர்த்தர் ராகேலை நினைத்தருளினார். ராகேலுடைய ஜபத்துக்கு பதில் கொடுத்து 11வது ஒரு பிள்ளைய கொடுக்கிறாரு, அவர் தான் யோசேப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சம்பவத்தை நான் வேகமாய் சொல்லிவிட்டேன். கல்யாணத்திலிருந்து 11 பிள்ளைங்க பிறக்கிற வரைக்கும் சொல்லிட்டேன். இப்ப அந்த 11வது பிள்ளை பிறக்கும் போது இந்த யாக்கோவுக்கு 14 வருஷம் முடியுது. எத்தனை வருஷம் முடியுது, நம்மளு 14 வருஷத்துல எத்தனை பிள்ளை பெற்றிருக்கிறாரு, 11 பிள்ளை பெற்றிருக்கிறார். ரெண்டு மனைவி, நம்ம ரெண்டு இல்லை 4 மனைவி அவனுக்கு. எல்லாம் நிறைய சர்வன்ஸ் எல்லாம் கல்யாணம் பண்ணி ஏகப்பட்ட பிள்ளைகளை பெற்று எடுத்துட்டாரு. எடுத்துட்டு 11வது பிள்ளை மறக்கும் போது கரெக்டா 14 இயர்ஸ் கேப் முடியுது. 14 இயர்ஸ் முடிஞ்ச உடனே தன்னுடைய அந்த 30வது அதிகாரம் எடுத்து வாசித்து பாருங்க, 25வது வசனத்தை வாசியுங்கள். ராகேல் யோசேப்பை பெற்ற பின் யாக்கோபு லாபானை நோக்கி, ராகேல் யோசேப்பை பெற்ற பின் யாக்கோபு லாபானை நோக்கி, நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும், என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும். போதும், நல்லா கவனிங்க. டைம் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பான் போல, இந்த 14 வருஷம் என்னைக்கு முடிதுன்னு கணக்கு பண்ணிக்கிட்டே இருந்திருப்பான் போல. அப்பா அம்மா அனுப்புனது எதுக்காக தான், மனைவியை கல்யாணம் பண்ணிட்டு வர்றதுக்காக தான் என்ன செஞ்சாங்க, அனுப்புனாங்க. அப்பா அம்மா கல்யாணம் பண்ணியாச்சு, மனைவி 11 பிள்ளைகள் ஆயிட்டாங்க. ஏன்னா மனைவிக்காக 14 வருஷம் வேலை செஞ்சு சம்பாதிச்சிருக்கிறான். இப்போதான் மனைவியை முழுசா அவங்க, இப்போதான் இவனுக்கு யாரு மனைவி, சொந்தம் ஆயிட்டாங்க. சொந்தமான உடனே அவன் சொல்றான், என்னை அனுப்பிவிடும், நான் என் தகப்பன் வீட்டுக்கு போகிறேன். ஆமேன்னு சொல்லுங்க பாபா. அல்லேலூயா. ஹி லாங்ட் ஃபார் தி ப்ராமிஸ்ட் லேண்ட். இந்த உலகத்தில் நாம் நிரந்தரமா இங்கேயே வாழ்ந்தெல்லாம் செட்டில் ஆகலாம்னு நினைக்கப்படாது. ஆமென். அல்லேலூயா. நமக்கு ஒரு வாக்குத்தத்த பூமி, பரலோகம் இருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு சபைக்கு பரலோகம் அப்படின்னாலே பயம் வந்துருது, ஐயோ சாவை பத்தி பேசுறாரு போல பாஸ்டர் அப்படின்னு. இல்ல, அதுதான் நம்முடைய சொந்த வீடு. சொல்லுங்க பாப்போம். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய ஜென்ம பூமி, நம்முடைய சொந்த பூமி எங்க இருக்கு, நம்முடைய வீடு பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அங்கே இருந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர நாம் காத்திருக்கிறோம். எபிரேயர் 13 அதிகாரம் 14 வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. நான் சொல்லுங்க, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. நேட்டிவ் பெர்மனன்ட் அட்ரஸ் எல்லாம் எங்க கிடையாது, இங்கே இல்ல. இந்த பூமியில பெர்மனன்ட் அட்ரஸ் கிடையாது. வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம், வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். பெர்மனன்ட் அட்ரஸ் பாஸ்டர் ஜேம்ஸ் எட்வர்டுக்கு எது அப்படின்னு கேட்டா, ஹெவன். ஆமென். சொல்லுங்க பாபோ. என்னங்க இங்கேயே செட்டில் ஆகி இங்கேயே வாழ போற மாதிரி இப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க? எல்லாரும் ஒரு நாள் சாக தானே போறோம். பிறக்கும் போதே நமக்கு என்ன பேர் சொல்றாங்க, பிற சவம் அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னொரு சவம் இந்த பூமிக்குள்ள என்ன செஞ்சிருச்சு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஆமென். இன்னொரு சவம் பிறந்திருக்குது அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. அவன் சொல்லவே சொல்லிட்டான், சவம்னா உடம்புன்னு நம்ம சொல்லுவோம். நம்முடைய இன்னைக்கு இருக்கிற ஸ்லாங்கில் டெட் பாடி இன்னொன்று என்ன செஞ்சிருச்சு, உருவாயிருச்சு, ஃபார்ம் ஆயிருச்சுன்னு தான் அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல இருந்து வெளியே போகணும், ஆனால் எங்கே போகிறோன்றதான் முக்கியம். ஆமென்.
இந்த உலகத்துல சாவு வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சத்தம் கேட்கும், ஐயோ போயிட்டீங்களே அப்படின்னு. அவங்கள்ட்ட போய் எங்கெங்க போயிட்டாரு அப்படின்னு கேட்டா கண்டிப்பா டென்ஷன் ஆயிடுவாங்க. ஆனா உண்மை அங்க நீங்க கொஞ்சம் போய் கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், போயிட்டீங்களே அழுவாங்க. எங்கேயோ போகிறான் மனிதன். ஆமென். இந்த உலகத்துல இருந்து வெளியே போகும்போது ரெண்டு இடத்துக்கு மனுஷன் போகணும், ஒன்னு சொர்க்கம் அல்லது நரகம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் பரலோகத்துக்கு போகிறான். இயேசு இல்லாமல் வாழ்கிறவன் கண்டிப்பாக அவன் எவ்வளவு நல்லவனா வாழ்ந்தாலும் நரகத்துக்கு தான் போகிறான். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் நம்ம சொல்றோம், ஒன்றான மேய்தேவனாகி இயேசுவை அறிவதே நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனுக்காக தான் இங்கே சபை உங்களை அதுக்காக தான் வர சொல்கிறோம். இங்கே பூமியில் நம்ம சுகமாக வாழ்கிறதுக்காக மாத்திரம் அல்ல, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவை தேடுவோமானால் நம்முடைய நிலைமை பரிதவிக்கப்பட்ட நிலைமையாக இருக்கும். அல்லேலூயா. இம்மைக்காக மாத்திரம் அல்ல, மறுமைக்காகவும். இந்த உலகத்தில் என்னைக்கு கண்ண முன்னால்னு ஏசப்பாவை பார்ப்பேன் அப்படின்ற நம்பிக்கை நமக்குள்ளே வர வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் தன் சொந்த பூமிக்காக சொந்த தேசத்துக்காக இயங்குகிறவனா இருந்தான். நடக்கிற சம்பவம் என்ன, அவனை பாத்தீங்கன்னா அவன் தன் மாமனார்ட்ட போய் பேசுறத நீங்க நல்லா கவனிங்க. 26 வசனத்தை வாசிங்க. நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த மனைவிகளையும், நல்லா கவனிங்க, என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும். நான் போவேன். நான் உம்மிடத்தில் சேவித்த சேவகத்தை நீர் அறிந்திருக்கிறீர் என்றார். எல்லாரும் என்ன கவனிக்கிறீங்களா? 14 வருஷம் வேலை செஞ்சு இவன் சம்பாதிச்சது என்ன மட்டும்தான்? மனைவியும் பிள்ளைகளும் மட்டும்தான், அப்படிதானே? நல்லா கவனிக்கணும். இப்ப திரும்ப போனா எப்படிதான் போவான்? வெறும் மனைவி பிள்ளைகளோட தான். இப்போ ஒருவேளை 14 வருஷம் ஒருத்தர்கிட்ட நம்ம வேலை செய்யறோம் அப்படின்னா அவர்கிட்ட இருந்து வெளியே வரும்போது நம்ம என்ன எதிர்பார்ப்போம் சொல்லுங்க பாப்போம். ஏதாவது ஒண்ணு செஞ்சு கொடுங்க என் வாழ்க்கைக்கு. இந்த உலகத்துல கேட்கறது நார்மலா இருக்கிற ஒரு முறை. ஆனா இந்த யாக்கோபு ரொம்ப ஜென்டிலானவன். அவன் பாத்தீங்கன்னா அவனுக்கு என்ன எதுக்காக வேலை செஞ்சானோ அதை மட்டும் கொடு, எக்ஸ்ட்ரா உங்ககிட்ட இருந்து என்ன தேவையில்ல. யாக்கோபை நீ ஆசீர்வதிச்சேன்னு சொல்லாதபடிக்கு வேற ஒரு ஆட்டுக்குட்டியை கூட ஒன்றதை என்ன செய்ய மாட்டேன், எடுத்துட்டு போக மாட்டேன். நல்லா கவனிங்க. இந்த 14 வருடம் அவன் உழைத்தது என்னமோ உண்மைதான், அவனுடைய ஒரு ஆட்டுக்குட்டி மேல கூட இவன் மனசு போகவே இல்லை. ஆமென். இவன் உழைச்சதெல்லாம் யாருக்காக? மனைவிக்காக. சொல்லுங்க யாருக்காக? எத்தனை பேர் இந்த காரியத்துல அவன் ரொம்ப ஜென்டிலான ஆள்ன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. எனக்கு மாமனார் தானங்க. யோ, உனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க, இவ்வளோ ஆடு சம்பாதிச்சு கொடுத்துருக்குறேன், என் உன் பிள்ளைகளுக்கு தானே கொடுக்க போறேன், ஒரு 100 ஆடு கொடுன்னு நினைச்சிருக்கலாம், இவன் கேட்டிருக்கலாம். ஆனால் அவன் கேட்கவே இல்லை. எத்தனை பேர் இப்படி வாழணும்னு ஆசைப்படுறீங்க? இப்படியெல்லாம் வாழ்ந்தாதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யாராவது உலகத்தில் இருக்கிறவன் ஆசீர்வதிப்பான் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒருத்தனும் நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டான். ஆமாம் சொல்லுங்க பாப்போம். யாரோ அவன் தரலை, இவன் தரலை, அந்த சொத்து வரலை, இந்த சொத்து வரலை, அங்கே ஏமாற்றிப்பிட்டான், இங்கே ஏமாற்றிப்பிட்டான், அங்கே கை வச்சுட்டான், இங்கே கை வச்சுட்டான், நினைக்கவே நினைக்காத. உலகத்தை நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு அவசியமே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நடக்கிற சம்பவம் என்ன, ஜென்டலாக சொல்லிட்டான், என் மனைவி என் பிள்ளைகளை அனுப்பி விடுங்க போதும் அப்படின்னு. ஆமேன். நடக்கிற சம்பவம் என்ன வாசிங்க, 30:27 வாசிங்க. அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று கூறினேன். அவங்க மாமனாருக்கு இவனை போக விடுறதுக்கு என்ன இல்ல, மனசு இல்ல. நல்லா கவனிக்கணும். இவங்க மாமனாரை பத்தி இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ரகசியத்தை. இவன் எவ்வளவு கெட்டவன் நான் சொல்றேன், மருமகனே நீ போயிடாத, பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் விட்டுட்டு போறதுக்கு எனக்கு என்ன இல்லை, மனசு இல்லை, என் கண்ணு முன்னாடியே நிற்பாங்க, 11 பிள்ளைகளை வெத்து வச்சிருக்க அப்படி சொல்லியிருந்தான் அவன் உண்மையான மாமனார். அவன் சொல்றான், என்ன சொல்றான், கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானா, நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று கூறி நான் நல்லா இருக்கேன். உன் நிமித்தம் நான் நல்லா இருக்கேன், நீ போயிட்டீனா நான் நல்லா இருக்கிறது என்ன செஞ்சிடும், கெட்டு போயிடும். சுயநலவாதி அவன், முழுக்க முழுக்க சுயநலவாதி, திருட்டு பையன் அவன். அதான் சொல்கிறேன், அவனை மாதிரி அக்யூஸ்டு உலகத்தில் பார்க்கவே முடியாது. அவன் பாருங்க தெளிவாக சொல்கிறான், ஓன் நிமித்தம் நான் என்ன செஞ்சுருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், அதனால் என்னை விட்டு என்ன செஞ்சிடாத போயிடாத. இந்த யாக்கோவு பார்த்தீங்கன்னா
அதாவது அதுல ஒரு காரியம் அவன் சொல்றான், குறிப்பினால் என்ன செய்திருக்கிறேன். அதாவது குறிப்பு அப்படின்னதுனால நம்ம குறி சொல்லி கேட்டான் அப்படின்லாம் நினச்சிவிடாது. குறிப்பு அப்படின்னா இங்கிலீஷில் என்ன இருக்குது, அந்த வசனத்தை போடுங்க பாப்போம். ஐ ஹவ் லேர்ன்ட் பை எக்ஸ்பீரியன்ஸ், நான் அனுபவத்தினால் நான் ரெக்கார்ட்ஸ் பார்த்தேன். நீ வர்றதுக்கு முன்னாடி ஆட்டுக்குட்டிலாம் கொஞ்சமாக இருந்துச்சு, நீ வந்த பிறகு வருஷம் வருஷம் அப்படியே பெருசு பெருசு பெருசாக பெருகி பெருகி உன்னுடைய அனுபவத்தினாலே என்னுடைய மந்தை என்ன செய்திருக்கிறது, பெருகி இருக்கிறது. நீங்க நல்லா கவனிக்கணும், இந்த யாக்கோபு எந்த குடும்பத்தில இருந்து வந்தவன்னா, அந்த ஆடுகள்லயே பழக்கம் உள்ள குடும்பத்தில இருந்து வந்தவன். ஆட்டை பத்தின அத்தனை ரகசியமும் யாருக்கு தெரியும், யாக்கோபுக்கு தெரியும். ஏன்னா கிட்டத்தட்ட அவனுக்கு முன்னாடி நாலு தலைமுறையா அவங்க என்ன மேய்க்கிறவங்க, ஆடு மேய்க்கிறவங்க. அவங்க யாக்கோபோட அப்பா ஈசாக்கு, ஈசாக்கோட அப்பா ஆபிரகாம், ஆபிரகாமுக்கு முன்னாடி தேராகு, இவங்க நாலு சந்ததியா ஆடு மேய்க்கிற தொழிலுக்கு வந்துட்டாங்க. இப்ப நாலு சந்ததியா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற தொழிலோட அனுபவம் இவனுக்குள்ள இருக்கு. இவன் வந்த உடனே இவங்க ஆட்டெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு, பெருக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கவனிக்கணும், அவன் சொல்றான், நீ வந்த பிறகு நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், கர்த்தர் உன் நிமித்தம் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, யாக்கோபோடு கர்த்தர் இருக்கிறத யார் பார்த்தா, லாபான் பார்த்தான். ஆமேன் சொல்லுங்க. உங்களோட கர்த்தர் இருக்கிறத உலகத்தான் பார்க்கணும். ஆமேன். அப்படி வாழணும், மற்றவங்க சொல்லணும், கர்த்தர் உங்களோட இருக்கிறாருங்க, நீங்கள் உங்களுக்கு உங்களோட இருந்தால் கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கிறார். நான் இப்படி சொல்கிறேனே, உங்கள் நிமித்தம், உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கலனாலும் உங்கள் நிமித்தம் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆமேன். யாக்கோவுக்கு ஏதாவது கிடைச்சதா இப்ப சொல்லுங்க, யாக்கோவுக்கு சம்பளம் கூட கிடைக்கலங்க, பொண்டாட்டி மட்டும்தான் கிடைச்சா. ஆனா யாக்கோவின் நிமித்தம் கர்த்தர் அவன் குடும்பத்தை என்ன செய்தாரா, நான் என்னால தைரியமா சொல்ல முடியும், நாம இருக்கிறதுனாலதான் இந்த அரியலூருக்கு ஆசீர்வாதம். ஆமேன். நீங்க இருக்கிறதுனாலதான் நீங்க வேலை செய்யற இடங்களுக்கு ஆசீர்வாதம், இல்லாட்டிலாம் உங்க வேலை செய்யற இடத்துக்குலாம் ஆசீர்வாதமே ஆண்டவர் கொடுக்க மாட்டாரு. சோறு போடுறதே உங்களுக்காக தான், உங்க கம்பெனிக்காரன் சம்பாதிக்கிறதா மட்டும் நினைச்சிடாதீங்க. நீங்கள் கம்பெனியில் வேலை செஞ்சீங்கன்னா தைரியமாக சொல்லுங்கள், எனக்காகத்தான் இந்த கம்பெனிக்கே ஆசீர்வாதம், என்னால் தான் ஆசீர்வாதம். ஆமேன். அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் உங்கள் நிமித்தம் அதை ஆசீர்வதிக்கிறார். பரிசுத்தவான்களின் நிமித்தம் அநேக இடங்களை தேசங்களை ஆண்டவர் விட்டு வைக்கிறார். ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், சோதோம் குமராவின் பாவம் என்னை எட்டினது. ஆபிரகாம் கேட்குறான், ஆண்டவர் 50 நீதிமான்கள் இருந்தால் அதை அழிப்பீரோ சொல்கிறார், 50 நீதிமான்களை விட்டுருவேன், 40, 30, 20, 10 வரைக்கும் வந்துட்டான். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் 5 கேட்டிருந்தானா கூட ஆண்டவர் நினைச்சிருப்பார், விட்டுருப்பார். இறங்கி வந்துகிட்டே இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, 10 நிறுத்திக்கிட்டான் பிரகாம், 10 இருந்தா ரட்சிப்பிறான்னு கேட்டான், ரட்சிப்பேன் அழிக்க மாட்டேன் அப்படின்றார். ஆனா போய் பார்க்கும்போது 10 கூட அங்க இல்லை, ஒரே ஒரு நீதிமன் தான் இருந்தான். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க, உங்கள் நிமித்தம் உங்கள் சரௌண்டிங்ஸ் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஆமேன். சரி, அடுத்ததா நல்லா கவனிங்க. இப்போ 28 உன் சம்பளம் இன்னதென்று எனக்கு சொல், நான் அதை தருவேன். நல்லா கவனிங்க, லாபானா சம்பளம் சொல்லிருக்கலாமா சொல்லிருக்க கூடாதா, லாபானா சம்பளம் சொல்லிருக்கமா சொல்லுங்க. அவன் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் தெரியுமா, நம்ம கடையில போய் ரேட்டு கேட்போம் ஒரு விஷயத்துக்கு, ஒரு ஒரு பொருளை நம்ம விற்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஒரு கடைக்கு போய் ரேட்டு கேட்போம். அப்ப அவன் சொல்லுவான், சார் நீங்களே ஒரு ரேட்டு சொல்லுங்க சார் அப்படின்னு. ஏன்னா வாங்குறவனுக்கு ஒரிஜினலோட ரேட்டு அவனா இறக்கினானா கொஞ்சம் ஓவரா இறக்கிட்டா என்ன பண்றது அப்படின்னு நம்மள்ட்ட என்ன செய்வான், ரேட்டு சொல்லு, நீங்களே ஒரு ரேட்டு சொல்லுங்க சார் அப்படின்வான். நம்ம ஒரு ரேட்டு சொல்லுவோம், அவன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏத்தி பார்ப்பான். இப்படிதான் பிசினஸ் நடக்கும். இவன் பயங்கரமான பிசினஸ் மேன் இந்த லாபான் சொல்றான், நீயே ஒரு சம்பளத்தை என்ன செய்ய சொல்லு. இவனுக்கு தெரியும் யார பத்தி, யாக்கோவை பத்தி, அநியாயத்துக்கு நல்லவன், ரெண்டு பொண்ணை வேற கல்யாணம் பண்ணியிருக்கான், அதுவும் ஏமாத்தி கல்யாணம் பண்ணதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டே இழிச்சவாய். அதனால மாமனாருக்கு தெரியும் இவன் இழிச்சவாய், இவன் ஒண்ணுமே என்ன செய்ய மாட்டான், செய்ய மாட்டான், நீ நான் ஒரு சம்பளத்தை சொல்லப்பா அப்படின்றான். இங்க யாக்கோபு என்ன செஞ்சான் தெரியுமா, அவன் சம்பளம் ஒன்னு சொல்றான் பாருங்க, பெரிய கொடுமையான ஒரு சம்பளம், வாசிச்சு பாருங்க, நான் உம்மை சேவித்த விதமும் உம்முடைய மந்தை என்னிடத்தில் இருந்த விதமும் அறிந்திருக்கிறேன். அனுபவத்துல வளர்த்ததுன்னு சொல்லல,
கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. அது மிகவும் பெருகி இருக்கிறது. பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்திற்காக சம்பாத்தியம் பண்ணுவது எப்போது என்று அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அவன் சொல்றான், இனி நான் என் குடும்பத்துக்காக சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது எப்பொழுது என்ன. ஹல்லேலூயா. கேர் ஃபார் ஹிஸ் ஹவுஸ். தன் மனைவி பிள்ளைகளுக்காக அவன் கேர் எடுக்க ஆரம்பிக்கிறான். 14 வருஷம் கடமை தன் மனைவிக்காக வேலை செய்தான். சாப்பாடு கிடைச்சது. ஆனா அவன் சொல்றான், இனிய மனைவி பிள்ளைகளுக்காக சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது. வேதத்துல எடுத்து வாசிச்சு பாருங்க, 1 தீமோத்தேயு 5:8. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவன் விசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். நல்லா கவனிங்க. சொந்த குடும்பம் அப்படின்னும் போது இமீடியட் ஃபேமிலி அப்படின்னா நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், இவங்க தான் இமீடியட் ஃபேமிலி. எல்லாரும் என்ன நல்லா கவனிக்கணும். ஆஸ் அ ஹஸ்பண்ட், ஆஸ் அ ஒய்ஃப், உங்க கேர் வந்து முதல்ல இமீடியட் ஃபேமிலி மேல இருக்கணும். யார் மேல இருக்கணும்? உடனடி குடும்பம் அப்படின்னா, குடும்பம் அப்படின்னு வந்துட்டாலே இப்போ என் குடும்பம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நான் முதல்ல யாரை தான் சொல்லணும்? என் மனைவி, என்னுடைய பிள்ளைகள். அதுக்கு அடுத்த விங்கு போனால் என்னுடைய அப்பா அம்மா, அவளுடைய அப்பா அம்மா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இதுதான் இமீடியட் ஃபேமிலி. ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை விசாரியாதிருந்தால் அவன் விசுவாசத்தை மறுதலிக்கிறவனும் அவிசுவாசியிலும் கெட்டவன் அப்படின்றார். அவிசுவாசியே கெட்டவன், அவிசுவாசியிலும் கெட்டவன்னா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. தயவு செய்து சொல்றேன், முதல்ல உங்க குடும்பத்தை நல்லா கவனிக்க கத்துக்குங்க. அல்லேலூயா. உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள், அவங்களுக்குரிய ஆகாரம், அவங்களுக்குள்ள ட்ரெஸ். நம்ம சில நேரம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஏன் சில தான பிரபுக்களையும் அடிக்கிறார்ன்றதும் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஏன் தான பிரபுக்களுக்கும் அடி விழுவுது அப்படின்னா, தான் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு ஒன்றும் செய்ய மாட்டான், ஊருக்கெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருப்பான். சொல்லுங்க. ஹலோ, பாஸ்டரே நல்லா செய்வாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு தான் முதல் சாட்டையை கொடுத்தார் ஆண்டவர். நீ ரொம்ப தான பிரபுவா என்ன செய்யாத இருக்காத, முதல்ல யாரை கவனி? உன் மனைவி பிள்ளைகளை என்ன செய்? கவனி. அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு செய் யார் வேணா. உன் குடும்பத்தை நீ கவனிக்காம, உன் மனைவி, உன் பிள்ளைகளுக்கு, உன் பெற்றோருக்கு நீ செய்யாம, மற்றவர்களுக்கு நீ செய்கிறதுல தேவன் பிரியப்படவே மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. சொத்தமா சொல்லுங்க. ஊருக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன், நான் என் பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கல அப்படின்னா ஆண்டவர் சொல்லாரு, நீ முதல்ல போய் உன் பிள்ளைக்கு என்ன செய்? ட்ரெஸ் எடுத்து கொடு. அப்புறம் நீ ஊருக்கு என்ன செய்யலாம்? எடுத்து கொடுக்கலாம். உன் பிள்ளை கிழிஞ்ச சட்டையை போட்டுட்டு பிச்சைக்கார மாதிரி தெரியுமா, நீ பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எடுத்து கொடுத்துட்டு நல்ல பேர் வாங்கிக்கிட்டு சிரிக்கலான்னு பாக்குறியா அப்படின்னு. அல்லேலூயா. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெருமை இருக்குது அதில், மற்றவனுக்கு செய்யறதுல நமக்கு ஒரு பெருமை இருக்கும், அந்த பெருமையெல்லாம் இருக்கப்படாது. அல்லேலூயா. முதல்ல இமீடியட் ஃபேமிலி. ஆண்டவர் இங்கே சொல்றான், நான் என் மனைவிகளுக்கும் என் பிள்ளைகளுக்கும் சம்பாதிப்பது எப்படி? அவன் சம்பளத்தை பத்தி பேசுகிறான். வாசிங்க பாப்போம், 31 வாசிங்க. அதற்கு அவன், நான் உனக்கு என்ன தர வேண்டும்? முதல்ல எவ்வளவு சம்பளம் வேணும்னு கேட்டான், இப்போ உனக்கு என்ன தரணும்னு நீ நினைக்கிற அப்படின்றான். உடனே யாக்கோபு சொல்றார், நீ எனக்கு தர வேண்டியதில்லை, எனக்கு ஒண்ணு நீ தரவானா, இப்போதைக்கு பணமா எதுவும் கொடுத்துடாத. நான் சொல்லுகிறபடி எனக்கு செய்தால், நீர் எனக்கு செய்தால், உம்முடைய மந்தையை திரும்ப மேய்த்து காப்பேன், உம்முடைய மந்தையை திரும்ப மேய்த்து காப்பேன். நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தைகளை எல்லாம் பார்வையிட்டு அவைகளில் புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்மறி ஆடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன். அப்படிப்பட்டவைகள் இனி எனக்கு சம்பளமா இருக்க கடும். நல்லா கவனிங்க, சொல்றான், மந்தைகள்ல போய் பார்வையிடுவேன், பார்வையிட்டு புள்ளி வரி கருப்பும் உள்ள செம்மறி ஆடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன், அப்படிப்பட்டவைகள் இனி எனக்கு சம்பளமா இருக்க வேண்டும். அவன் ஒரு வார்த்தை சொல்றான், இனிமேட்டுக்கு அப்படியே இனிமேல் என் சம்பளமாகி இவற்றை நீர் பார்வையிடும் போது என் நீதி விளங்கும். புள்ளியும் வரியும் இல்லாத வெள்ளாடுகளும் கருப்பான செம்மறி ஆடுகளும் என் வசத்தில் இருந்தால் அவைகளெல்லாம் என்னால் திருடி கொள்ளப்பட்டவைகளாய் என்னப்படட்டும் என்றான். அதற்கு லாபான், ரொம்ப நல்லவன்,
ஆர்கியூமெண்டே பண்ணாம நீ சொன்னபடி ஆகட்டும் என்று சொல்லி இந்த மந்தைய பத்தி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சொல்ற சம்பளம் பாத்தீங்கன்னா புள்ளியும் வரியுமா இருக்கிறது யாருக்கு? எனக்கு. அப்படின்னு சொல்லும் போது யாக்கோபு த மாமனார்ட சொல்றான், இப்ப இருக்கிற மந்தையில இருந்து புள்ளியும் வரியுமான ஆடுகளை எல்லாம் பிரிச்சு உங்ககிட்ட கொடுத்துறேன், நீங்க கொண்டு போயிருங்க தூரத்துக்கு. அதுவும் எத்தனை நாள் பிரயாண தூரம் தெரியுமா? 3 நாள் டிஸ்டன்ஸுக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்போ யாக்கோபு கிட்ட இருக்கிறதெல்லாம் பிளெயின் நிறம் உள்ளது, கருப்பு ப்ரௌனு இப்படி அப்படியே, அதாவது புள்ளியும் வரியும் இல்லாத ஆடுகள் தான் யார்கிட்ட இருக்கு? யாக்கோபு கிட்ட தான் இப்ப இருக்கு. இப்ப யாக்கோபு சொல்றாரு, புள்ளியும் வரியுமா இந்த ஆடு குட்டி போட்டுச்சுன்னா அது யாருக்கு? எனக்கு. லாபான் யோசிக்கிறான், யாக்கோபு சரியான பைத்தியமா இருப்பான் அடுக்க மருமகன், மண்டையில என்னவே இல்லை, அறிவே இல்லை என் மருமகனுக்கு, பரவாயில்லையே இப்படி ஒரு கேனை நமக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைச்சு நீ சொன்னபடியே ஆகட்டும். ரொம்ப நல்ல மாதிரி நடிக்கிறான் பாருங்க, நீ சொன்னபடியே ஆகட்டும், சம்பளத்தை அப்படியே பிரிச்சுக்கோ. அவன் நினைச்சுக்கிட்ட மனசுக்குள்ளார கண்டிப்பா சிங்கிள், அதாவது ஜெனட்டிக் படி பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கிற ஆடு இன்னொரு கருப்பா இருக்கிற ஆடு கருப்பா தான் என்ன செய்யும். உங்களுக்கு ஆட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரகசியத்தை சொல்றேன், ஒரு ஆடு நாங்க வாங்கினோம், அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்கு வந்து நெத்தியில மட்டும் வெள்ளை இருக்கும், அந்த நெத்தியில மட்டும் வெள்ளை இருக்கும், காலில் வெள்ளை இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் அந்த சந்ததியில பிறக்கிற எல்லா குட்டிக்கும் நெத்தியில என்ன இருக்கு? வெள்ளை இருக்கு. காலில் என்ன இருக்கு? வெள்ளை இருக்கு. அதை மாத்தவே முடியாது. அந்த ஜீன்ல வந்துச்சுன்னா அது அப்படியே அந்த பேட்டர்ன் அப்படியே இருக்கும், அந்த பேட்டர்ன் என்ன செய்யாது, மாறவே மாறாது. அந்த குட்டியில எப்படியும் ரெண்டு குட்டி போட்டுச்சுன்னா ஒரு குட்டி கண்டிப்பா அந்த நெத்தியில வெள்ளை இருக்கும், காலில் வெள்ளை இருக்கும், இப்படிதான் போடும். இதுதான் ஆட்டோட பழக்கம். இப்போ இவன்ட இருக்கிறது எல்லாமே கருப்பு ஆடு ப்ரௌன் ஆடு. இவன் சொல்றான், எனக்கு வந்து என்ன சம்பளம்? புள்ளியும் வரியும் எனக்கு சம்பளம். நம்மளா தான் கேட்டுருப்போம், யாக்கோபுக்கு என்ன நினைச்சான்னு தெரியலையே, யாக்கோபுக்கு என்ன ஆச்சு, மரகர கழண்டு போச்சா, புள்ளியும் வரியும் இருக்கிறது எனக்கு சம்பளம்னு சொல்லி ஏமாற போறானே நினைப்போம். ஆனா வேதத்தின் அடிப்படையில he believed in God's provisions, அவன் தேவனை விசுவாசித்தான். அல்லேலூயா. நடக்கிற சம்பவம் என்ன, அந்த 36 வசனத்தை வாசிங்க. தனக்கும் யாக்கோபுக்கும் இடையிலே 3 நாள் பிரயாண தூரத்தில் இருக்கும்படி வைத்தான். லாபானுடைய மற்ற ஆடுகளை யாக்கோபு மேய்த்தான். அல்லேலூயா. இப்ப நடக்கிற சம்பவம் என்ன, அவன் சொல்றான், ஆண்டவர் என்ன என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். நான் பிரிச்சு விடுறத பிரிச்சு விட்டுறேன், ஆண்டவர் மேல என் பாரத்தை என்ன செய்ய போகிறேன், வைக்க போகிறேன். எந்த ஒரு மனிதன் ஆண்டவரை விசுவாசிக்கிறானோ அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நடக்கிற சம்பவம் என்ன, அடுத்த 37 வசனத்தை வாசிங்க. யாக்கோபு பச்சையா இருக்கிற புன்னை வாதுமை அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து, பட்டையை உரித்து உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது, தண்ணீர் குடிக்க வரும்போது பொலிவதுண்டு, ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொலிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறம் உள்ளதும் புள்ளியுள்ளதும் வரியுள்ளதுமான குட்டிகளை போட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இன்னைக்கு வரைக்கும் சயின்ஸ்ல புரியாத ஒரு புதிர் என்னன்னா, அன்னைக்கு இந்த யாக்கோபு யூஸ் பண்ண டெக்னிக் தான். ஜெனட்டிக்கா நீங்க போயிட்டு அந்த டிஎன்ஏ அந்த ஜெனட்டிக் கோட்ஸ் படிலாம் பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு என்ன கிடையாதான், வாய்ப்பே கிடையாதான். ஆனா அந்த நாட்களில அவர்களுக்கு இருந்த அறிவியல் அறிவின்படியும் ஆண்டவரை சார்ந்த விசுவாசத்தின்படியும் அவர்கள் தேவனால் நடத்தப்பட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க 31:12 பார்த்தாலும் தெரியும் ஏன் இதை அவன் செலக்ட் பண்ணான் அப்படின்னு. 31:12 எடுத்து வாசிச்சு பாருங்க. அவர் உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோட பொழியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்கிறது, லாபான் உனக்கு செய்த யாவையும் கண்டேன். நல்லா கவனிக்கும், இவன் சொல்றான், எனக்கு ஆண்டவர் முன்னே ஒரு நாள் என்ன செஞ்சாரு, காட்டினார். என்ன காட்டினார்னா, எனக்கு வரப்போறதெல்லாம் என்னதுதான், புள்ளியும் வரியும் உள்ளதுதான் எனக்கு வரப்போகுது. ரேர் வெரைட்டிஸ், இன்னும் சொல்ல போனா கலர்ஃபுல் ரேர் வெரைட்டிஸ் தான் யாருக்கு வரப்போகுது, எனக்கு வரப்போகுது. ஆனா அந்த கலர்ஃபுல்லா ரேர் வெரைட்டிஸ் அதிகம் என்ன செய்யாது, வராது. ஆனா ஆண்டவர் சொன்னார், உனக்கு அதை தான் நான் தரப்போறேன். ஆமென்.
அல்லேலூயா. God is a God of rare things. நம்முடைய தேவன் சிறப்பான அழகான காரியங்களின் தேவன். ஆமென். நம்ம விசுவாசிச்சா ஆண்டவர் எனக்கு கொடுக்கறதெல்லாம் எதை தான் கொடுப்பாரு? சிறப்பானதாய் கொடுப்பார். அல்லேலூயா. இங்கே யாக்கோபு கிட்ட ஒரு கேரக்டர் இருந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹீ இஸ் த மாஸ்டர் ஆஃப் இஸ் ட்ரேட். அவன்தான் அவனுடைய தொழிலில் சிறந்தவன். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இதை நான் சொல்லலை, அவங்க மாமனாரே சொல்றான், நீ இருந்தால் தான் எனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, எந்த ஒரு மனிதன் தான் செய்கிற காரியத்தில் அவன்தான் மாஸ்டர் அப்படின்னு மாறுறானோ அவனை தான் ஆண்டவர் பெருக செய்வார். அவன்தான் மிகவும் விருத்தி அடைவான். அல்லேலூயா. இப்போ நானும் செய்கிறேன், பத்தோட ஒன்று பதினொன்றுலாம் செஞ்சாலாம் சிறப்பாக வரவே முடியாது. அல்லேலூயா. யார் சிறந்த டாக்டர்னு பேர் வாங்குவா? அவன் அதில் ஸ்கில்லில் அதிகமாக இருப்பான். ஆமாம். ஒரு ஊரில் 100 டாக்டர் இருந்தாலும் நம்ம டக்குன்னு யாரை சொல்லுவோம்? ஒருத்தரை சொல்லுவோம். ஒருத்தர் சரியாக செய்கிறவன், நியாயமாக செய்கிறவனை தான் நம்ம பேசுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமே வரலையே. கார் கம்பெனி எத்தனையோ இருக்குது, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நம்பர் ஒன்னில் இருக்கிறது ரோல்ஸ் ராய்ஸ் கார் தான். ஏன்? பர்ஃபெக்ஷன். அவன் சொல்கிறான், அவனுடைய ஒவ்வொரு நட்டிலிருந்து ஒவ்வொரு பொருளும், ஒரு சின்ன பொருள் கூட சும்மா வெளியெல்லாம் என்ன செய்யறதில்ல, வாங்கிறதே கிடையாது. அவன் அந்த அந்த கம்பெனியுடைய ஒரு ப்ராடக்ட் கூட வெளியிருந்து என்ன செய்யறதில்ல, ஒரு சின்ன நட்டு கூட அந்த கம்பெனிக்குள்ளே அவனே தயாரிக்கிறான். ஆனால் இன்றைக்கி வர்ற கார் அத்தனையும் எப்படி தான் வருது தெரியுமா? டோர் ஒரு இடத்துலேருந்து வருது, இன்ஜின் ஒரு இடத்துலேருந்து வருது, ரேடியேட்டர் ஒரு இடத்துலேருந்து வருது, பேட்டரி ஒரு இடத்துலேருந்து வருது, டயர் ஒரு இடத்துலேருந்து வருது. ஆனால் ரோல்ஸ் ராய்ஸ் கார் மட்டும் ஒரு வருஷத்துக்கு அவன் 10-100 காருக்குள்ளார ஆர்டர் பேரில் மட்டும்தான் செய்கிறான். அவனுடைய காரோட மதிப்பு இந்தியாவில் யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் வாங்க முடியாத காஸ்ட்லியான கார். இந்தியாவில் வாங்க வச்சிருக்கிறவங்கன்னா ஒரு 10-15 பேர் தான் என்ன செய்யலாம், ரோல்ஸ் ராய்ஸுக்கு சொல்லலாம். அதுக்கு மேலே கிடையாது. பெரிய பெரிய பில்லினியர்ஸ், மல்டி பில்லினியர்ஸ் தான் வச்சுருக்காங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த பெர்ஃபெக்ஷன். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்கள், நான் சிறந்தவனாக இருக்க வேண்டும். ஆமென். ஐ மஸ்ட் பி த மாஸ்டர் ஆஃப் மை ட்ரேடு. என்னுடைய தொழிலில் நான் தான் சிறந்தவனாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. படித்தா நீ தான் சிறப்பாக படிக்கணும். உங்கள் கிளாஸ்லேயே நீ தான் ஃபஸ்ட்டு வரணும். ஆமென். அப்படி படிக்கணும். சும்மா என்ன செய்யக்கூடாது, நானும் படிக்கிறேன், நானும் காலேஜ் போகிறேன். நம்மளுக்கு அடிக்கிற கூத்து இதுதான். நம்ம இப்போ பேசும் போதெல்லாம் பந்தாவாக ஈஸியாக பேசிடுவோம், நானும் படிக்கிறேன் நானும் படிக்கிறேன்னு. ஆனால் மார்க் வரும்போது தான் என்ன தெரியும், நம்மளை டார்ச்சர் பண்ணுற டார்ச்சர் இருக்குமே. படிக்கிறதுக்கு முன்னாடி நான் டாக்டர் ஆக போகிறேன், எம்பிபிஎஸ் ஆக போகிறேன், எம்ஏ ஆக போகிறேன், எம்எட் ஆக போகிறேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஏக்கு சேர்க்கறதுக்கே நமக்கு என்ன ஆகிப்போம் சொல்லுங்க. என்ன பார்க்குறீங்க, பிள்ளைங்க நம்மளை எப்படி ஏமாத்துறாங்க? என்ன பேரண்ட்ஸ் எல்லாம் இப்படி பார்க்குறீங்க? ஏமாத்துறாங்க தானே சில நேரங்களில், நிறைய நேரம் அப்படி தான் ஏமாத்துறாங்க. நம்ம நம்பிட்டு இருப்போம் 1000 மேலே வந்துடும் போல அப்படின்னு. கடைசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1000 இல்லை, 500 தாண்டி இருக்காது. நம்ம படாத பாட்டு பட்டுக்கிட்டு கிடப்போம். அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் ஏமாத்தப்படாது. அல்லேலூயா. படித்தா சிறப்பாக படிக்கணும். அல்லேலூயா. தொழில் செஞ்சால் சிறப்பாக தொழில் செய்யணும். வேலை செஞ்சால் பெஸ்ட்டாக இருக்கணும். கூட்டினா ஒரு தூசி கூட என்ன செய்யப்படாது. வீட்டை கூட்டுறதுல நம்மால் பண்ணுற பெரிய கூத்து இருக்குது பாருங்க. அப்படியே ஒன்று ஒரு இடத்துல கூட்டியிருப்பான், பக்கத்தில் ஒரு கேப் இருக்கும், அந்த இடத்துல காலை வச்சாலும் நர 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 நரன்றோம். கூட்டுறது முதற்கொண்டு வீட்டில் ஒழுங்காக கூட்டணும். அல்லேலூயா. சமையல் பண்ணால் சிறப்பாக சமையல் பண்ணும். நீங்கள்லாம் போய் வேலை செஞ்சால் சிறப்பாக வேலை செய்யணும். அல்லேலூயா. இவங்க வேலையை இவங்கள்ட்ட சொல்கிறேன், உங்கள் வேலையை உங்கள்கிட்ட சொல்கிறேன், பெஸ்ட்டாக இருங்க, கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்போ நடக்கிற சம்பவம் என்ன, இந்த வசனத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க. 41 வாசிங்க. பலத்த ஆடுகள் பொழியும் போது அந்த கொப்புகளுக்கு எதிரே பொழியும்படி யாக்கோபு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக. அடுத்த ஒரு ட்ரிக் பண்ணார், நல்ல ஸ்ட்ராங்கான ஆடுகளா இருக்கும்போது மட்டும் கொப்புகளை போடுவான், கால்வாய்களிலே போட்டு வைப்பான். பலவீனமான ஆடுகள் பொழியும் பொழுது, பலவீனமான ஆடுகள் பொழியும் போது போட மாட்டான், போடாமல் இருப்பான், போட மாட்டான். அதனால் பலவீனமானவைகள் லாபானையும், பலவீனமானவைகள் லாபானையும், பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து. சொல்லுங்க, இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து, திரளான ஆடுகளும், வேலைக்காரிகளும், வேலைக்காரரும், ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவன் ஆனான். எத்தனை வருஷத்துல? 6 திரும்ப வேலை செய்யறான். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் 14 வேலையெல்லாம் போயிடுச்சு, மனைவிக்காக வாழ்ந்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு. 6 அந்த மந்தைகளை மேய்த்தான். இந்த 6 யாக்கோபே பின்னாடி சொல்றான், உம்முடைய மந்தைகளை எடுத்து கர்த்தர் என் கையில் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. லாபான் ஃபர்ஸ்ட் போகும்போது சந்தோஷமா போயிட்டான், இவன் ஏமாற போறான், இவன் அவ்வளவுதான் அப்படின்னு.
ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி வந்து பாக்குறான், லாபானுக்கும் அவங்க மகன்களுக்கும் ஆச்சரியம் தாங்க முடியல. என்ன அப்படின்னா, இவன் மந்த இருந்த மாதிரியேதான் இருக்கு, ஆனா யாக்கோபின் இடத்துல ஆயிரக்கணக்கான ஆடுகள், இன்னும் சொல்ல போனா ரெண்டு பரிவாரங்களோடு திரும்பி வந்தான் என்று யாக்கோபை குறித்து சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அது சொல்றான், வெறுங்கையோடு போன ரெண்டு பரிவாரங்களோடு என்ன செய்கிறேன், திரும்பி வருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதிச்சதுக்கு காரணத்தை நம்ம தொடர்ந்து படிப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்தார், எதனால் ஆசீர்வதித்தார், எப்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம் ஆண்டவர் சமூகத்தில். ஆண்டவரே, யாக்கோபை நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்கு, அவன் நல்ல மனுஷனாக இருந்தான், நல்ல மனுஷன் ஒரு நாள் மாறுறதில்லை, அவன் நல்லவனாக தான் இருக்கிறான். ரெண்டாவது, யாக்கோபு தேவ சமூகத்துக்காக ஏங்கினான், தன் சொந்த தேசத்துக்காக ஏங்கினான். He longed for the presence of God. தன்னுடைய சொந்த தேசத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டான். பரலோகம்தான் நம்முடைய எண்ணமாயிருக்க வேண்டும். அவன் மிகவும் மென்மையானவனாயிருந்தான். He was very gentle. அவன் ஏமாற்றப்பட்ட போதும், அல்லது தன் 14 வருஷம் முடிஞ்ச பிறகு அவங்க மாமனார்ட்ட வேற எதுவுமே கேட்கல, அவன் மனைவி பிள்ளைகளை மட்டும்தான் கேட்டான். கர்த்தர் அவனோடு இருக்கிறத லாபான் அறிந்திருந்தான். அந்த அளவுக்கு அவன் பரிசுத்தவான், தன் சொந்த குடும்பத்தை சரியாய் பாதுகாத்தவன். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தின் மேல் நம்பிக்கையாக இருந்தவன். அது மாத்திரமல்ல, ஹி வாஸ் த மாஸ்டர் ஆஃப் இஸ் ட்ரேட். அவனுடைய தொழிலில் அவன்தான் சிறந்தவன். நடந்த சம்பவம் என்ன, வேலைக்காரனாய் இருந்தவன் அந்த அதிகாரம் முடியும் போது எஜமானாய் மாறிவிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஒருவேளை நீங்க வெறும் வேலைக்காரராக கூட இருக்கலாம், ஒரு சாதாரணமான வேலைக்காரனாக இருந்தவன் ஒரு பெரிய எஜமானாய் 6 வருஷத்தில் மாறினான். ஆண்டவர் உங்களை 6 வருஷத்தில் ஆசீர்வதிக்க முடியும். நீங்கள் நினச்சா, நீங்கள் உழைச்சா, நீங்கள் விசுவாசிச்சா, நீங்கள் நல்லவங்களாக இருந்தா, ஆண்டவருக்காக வாழணும்னு ஆசைப்பட்டா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஜேக்கப், ஹூ ஹேட் பீன் எ ஜஸ்ட் சர்வன்ட், பிகம் எ ரிச் மாஸ்டர். ஒரு நல்ல உத்தம வேலைக்காரனை தேவன் ஒரு பெரிய பணக்காரனாய் மாற்றினார். நீ உத்தம வேலைக்காரனாய் இரு, கொஞ்சத்தில் உண்மையாயிரு. அவன் சொல்றான், ஒரு ஆடு, பிளைனான ஆடு என்கிட்ட இருந்தாலும் அது திருடப்பட்டதா எண்ணப்பட கடவுது. யாக்கோபு தன் வாழ்க்கையில எல்லா இடங்களிலும் தேவனுக்கு பிரியமாய் வாழ விரும்பினார். கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே, நீர் என்னை மிகவும் அதிகமாய் ஆசீர்வதிக்க வல்லவர். ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் ஐயா, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. மிகவும் அதிகமா, மிகவும் அதிகமா, மிகவும் அதிகமா உன்னை ஆசீர்வதித்திடுவார். ஓஹோ, மிகவும் அதிகமா, மிகவும் அதிகமாய், மிகவும் அதிகமாய் உன்னை ஆசீர்வதித்திடுவார். உன்னை பாலிகி பெருக செய்வார், உன்னை உயர்த்தி உயர்த்தி மகிழ்வார். உன்னை பாலிகி பெருக செய்வார், உன்னை உயர்த்தி உயர்த்தி மகிழ்வார். நீ நினைக்கும் காரியம் என்று கை கூடி வர பண்ணுவார். நீ நினைக்கும் காரியம் நின்று கை கூடி வர பண்ணுவார். ஓஹோ, மிகவும் அதிகமாய், மிகவும் அதிகமாய், மிகவும் அதிகமாய் உன்னை ஆசீர்வதித்திடுவார். ஓஹோ, மிகவும் அதிகமாய், மிகவும் அதிகமாய் உன்னை ஆசீர்வதித்திடுவார். அன்பின் பரலோக பிதாவே, எங்களை மிகவும் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறவரே, இவ்விதமா இந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்தான் என்று வேதத்தில் நாங்கள் வாசிச்சோமே. அப்பா, யாக்கோபை ஆசீர்வதித்து விருத்தி அடைய செய்த தேவன் ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியே நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தினால
நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி உம்முடைய பிள்ளைகளை மறுபடியும் உம்முடைய ஊழியக்காரனாக நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, உம்முடைய பிள்ளைகள் மிகவும் அதிகமாய் பலுக செய்வீராக. அவர்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் வாழ்க்கையில கிரியை செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக, பலவீனங்களை மாற்றுவீராக. வேதனைகள், கண்ணீர், பலவீனங்கள், அவருடைய மனதின் பாரங்கள் எல்லாம் மறைவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், உடைய மன விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றும், உயர்த்தும். இந்த வாரம் முழுது பாதுகாத்துக் கொள்ளும், பலவீனங்களிலிருந்து விடுதலையாக்கி நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியே நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நாட்கள்ல ஆண்டவர் நம்மோடு கூட பேசின வாக்கு தத்தங்களை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். 7 மாசத்தோட வாக்கு தத்தம் சொல்லுங்க எனக்கு. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். சங்கீதம் 37:4. சரி, அதற்கு பின்பு ஆண்டவர் நம்மோடு கூட 8 மாசத்துல பேசின வாக்கு தத்தம் சொல்லுங்க பாப்போம். ஆதியாகமம் 17:6. உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணுவேன். அந்த வார்த்தை மிகவும் அதிகமாய், அந்த வார்த்தையை மாத்திரம் நாம தியானித்து கொண்டு வந்தோம். அதே மாதம் பாதியில ஆண்டவர் இன்னொரு வாக்கு தத்தத்தை அதை தழுவியே சொன்னார், மிகவும் வர்த்திக்க பண்ணுவேன். அதாவது அந்த மனுஷன் மிகவும் விருத்தி அடைந்தான். யாக்கோபை குறித்து கடந்த 2 வாரங்களாக நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டவர் கடந்த நாட்கள்ல மறுபடியும் என்னோடு கூட பேசும்போது யாக்கோபின் சம்பவத்தில இருந்தே ஒரு வாக்கு தத்தத்தை, யாக்கோபுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் எனக்கு மறுபடியும் பேசினபடினாலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31:3 வசனத்தை வாசிக்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் யாக்கோபை நோக்கி கர்த்தர் யாக்கோபை நோக்கி பிதாக்களுடைய தேசத்திற்கும்
உன் இனத்தார் இடத்திற்கும் நீ திரும்பி போ. உன் பிதாக்களுடைய தேசத்துக்கும் உன் இனத்தார் இடத்திற்கும் நீ திரும்பி போ. நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார். நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார். அல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவர் எந்த சூழ்நிலையில யாக்கோபோடு கூட இருப்பேன் என்று சொன்னார் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த யாக்கோபு யார் அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய பணக்காரனுடைய மகன், ரெண்டு பிள்ளைகள், ரெண்டு பேரும் ஒன்றாய் பிறந்தவர்கள், அண்ணனும் தம்பியும் ஒன்றாய் பிறந்தவர்கள். அப்பா பெரிய பணக்காரர், சொத்து வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே முதல் மகனுக்கு ரெண்டு பங்கு போகும். ஆனா அந்த முதல் மகனுக்கோ அந்த சொத்தின் மேலையோ அப்பா மேலையோ குடும்பத்து மேலையோ கரிசனையே கிடையாது. அந்த சேஷ்ட புத்திர பாகம் என்கிற ஆசீர்வாதத்தை யாக்கோபிடத்துல விற்று போட்டான். இது விற்று போட்டது எல்லாருக்கும் தெரிந்தாலும் தகப்பனாகி ஈசாக்கு முதல் மகனை எப்படியாவது ஆசீர்வதிச்சனும் அப்படின்னு இந்த யாக்கோபுக்கு தெரியாம, ஏன்னா சேஷ்ட புத்திர பாகம் உடையவன் தான் ஆசீர்வாதம் உடையவன். ஆனால் சேஷ்ட புத்திர பாகம் அப்பா பெர்மிஷன் இல்லாம என்ன செய்ய முடியாது, விற்க முடியாது. ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை யாக்கோபிடத்துல விற்று போட்டு விட்டான். எல்லாருக்கும் தெரியும் இப்ப சொத்து ஆசீர்வாதம் ஆராதனை உரிமையெல்லாம் யாருக்குரியது, யாக்கோபுடையதுன்னு. இப்ப நல்லா கவனிங்க, அப்பா நினைக்கிறாரு யாக்கோபுக்கு தெரியாம ஏசாவை ஆசீர்வச்சிடணும், ஏசாவும் தம்பிக்கு தெரியாம எப்படியாவது என்ன வாங்கிடும், ஷார்ட்கட்ல திருட்டுத்தனமா ஆசீர்வாதத்தை வாங்கிடுவோம்னு ரகசியமா பிளான் போடுறதா அம்மா கேட்டுட்டாங்க. உடனே அம்மா ஒரு ரகசிய பிளான் போடுறாங்க, என்னன்னா, மகனை நீ போய் சீக்கிரத்துல சமைச்சு கொண்டு வா, உங்க அப்பாவுக்கு கண்ணு தான் தெரியாத, உன்னை அப்படியே ஆளை மாறாட்டம் பண்ணி என்ன செய்யறேன், உங்க அப்பாட்ட போய் உன்னுடைய ஒரிஜினல் ஆசீர்வாதத்தை நீ என்ன செய்யலாம், வாங்கிக்கலாம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் யாக்கோபு. அண்ணனுக்கு தெரியாம ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சுட்டான், வாங்கிட்டான். இப்ப அண்ணனுக்கு கோபம், தம்பியை கொல்லணும்னு பிளான் பண்றான். அப்போ அப்பா அம்மா சொல்றாங்க, அப்பா உனக்கு கொன்னாலும் கொண்டுடுவான், நீங்க ரெண்டு பேரும் சாவறது எங்களுக்கு பிரியம் இல்லை, அதனால மாமா வீட்டுக்கு ஓடிப்போ, அங்க அவனுக்கு பெண்கள் இருக்கிறாங்க, அவங்க வீட்டில் போய் நீ என்ன செய், பெண் எடுத்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு அனுப்பி வச்சிட்டாரு. அனுப்பி வைக்கும் போது பாத்தீங்கன்னா வெறுங்கையா அனுப்பி வைக்கிறார். எப்படி அனுப்பி வைக்கிறார், இந்த காலத்துல மாதிரி 1000 ரூபா நோட்டு 5000 ரூபா நோட்லாம் இருந்துச்சுன்னா அந்த காலத்துல பிரச்சனை கிடையாது. 5000 ரூபா நோட்டு வந்து ஸ்ரீலங்கால உண்டு, நம்ம ஊர்ல 1000 ரூபா வரைக்கும் தான் இருக்குது. அங்க பாத்தீங்கன்னா 5000 ரூபா நோட்டு பெரிய பெரிய நோட்லாம் அவங்க வச்சிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஒரு கட்டை தூக்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். அந்த காலத்துல பொண்ணு பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முறை இருந்துச்சு. நான் கடந்த நாட்கள் நான் உங்களுக்கு சொன்ன நினைக்கிறேன், பொண்ணை வந்து நீங்க சும்மா போய் என்ன செய்ய முடியாது, கல்யாணம் பண்ண முடியாது. பொண்ணு வீட்டுக்கு போகும்போது பொண்ணுக்கு சீதனமா நிறைய பணம் எடுத்துட்டு போகணும். இப்பெல்லாம் வந்து பொண்ணை கொடுக்குறவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்கு, சிம்பிளா சொல்லணும்னா பைபிள் காலத்துல பொண்ணை விலைக்கு வாங்குவாங்க மாப்பிள்ளைங்க, ஆனால் இப்போ வந்து மாப்பிள்ளைங்களை விலைக்கு வாங்குறாங்க பொண்ணுங்க. சிம்பிள், அப்படியே மாறி போச்சு, காலம் மாறி போச்சு அப்படின்றதுக்கு அடையாளம் இதெல்லாம். ஒரு காலத்தில் பொண்ணை தான் என்ன செய்யணும், விலைக்கு வாங்கணும். ஆபிரகாம் தன் மகனுக்கு ஈசாக்கு பெண் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய சொத்தெல்லாம் அனுப்புனா, ஒட்டகத்தில் அனுப்பி வேலைக்காரர்களாம் அனுப்பி நல்ல சீர்வரிசையெல்லாம் கொடுத்து ரெபேக்காவை கூட்டிகிட்டு வந்தான். ஆனால் இப்போது மகன் திருட்டுத்தனமாக போகிறான். நல்லா கவனிக்கணும், இப்ப சீர்வரிசெல்லாம் கொடுத்து நீ போய் பொண்ணு எடுத்துருவான்னா யாருக்கு தெரிஞ்சிடும், ஏசாவுக்கு தெரிஞ்சு போயிடும். ஏசாவுக்கு தெரிஞ்சதுன்னா பின்னாடியே வந்து யாரை பிடிச்சிருவான், இப்போ தனியாளா போனா கண்டுபிடிக்க முடியாது, ஒரு கூட்டமா போனா ஈஸியா என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். அப்பா பிளான் பண்றாரு, மகனே உனக்கு கையில கொடுத்து போடுறதுன்றதுக்கு என்ன இல்லை, பணத்தை கொடுத்தனா உன் உயிர் போயிடும், அதனால நீ என்ன பண்ணுவே தெரியாதுப்பா, உன் மாமன் வீட்டுல போய் பொண்ணை கட்டிட்டு வர வேண்டியது உன் சாமர்த்தியன்னு அனுப்பி வச்சுட்டான். நல்லா கவனிக்கணும், இவன் வந்துட்டான் பொண்ணு கட்டுறதுக்கு, பொண்ணும் பிடிச்சி போச்சு. பொண்ணு கட்டணும்னா என்ன கொடுக்கணும், பணம் கொடுக்கணும். பணம் கொடுக்கறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு யாக்கோபு தன்னையே கொடுக்குறான். நான் சொல்றான், 7 வருஷம் உங்க பொண்ணாக ராகேலுக்கு பதிலாக நான் வேலை செய்யறேன். உடனே சொல்றான், ஓகே 7 வருஷம் வேலை செய்ய என் பொண்ணை தரேன். 7 வருஷம் வேலை முடிஞ்ச உடனே ஏமாத்திப்பிட்டான். இதெல்லாம் கதையெல்லாம் நமக்கு தெரிஞ்சது, மாமனார் ஏமாத்தின உடனே திரும்ப 7 வருஷம் வேலை செய் ராகேலுக்காக அப்படின்ன உடனே 14 வருஷம் வேலை செய்தான். 14 வருஷம் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு ஒரு நாள் சொல்றான், என் பிள்ளைகளை அனுப்புங்க மனைவியும் நான் போறேன் எங்க அப்பா வீட்டுக்கு அப்படின்றான். அப்பா சொல்றான், இப்படி வெறுங்க ஐயா நீ போனா நல்லா இருக்காது, நீ வந்ததுனாலதான் கத்தர் என்ன ஆசீர்வதிச்சார், நீ சம்பாத்தியம் பண்ணு, என் மந்தைக்காக நீ இன்மெடுக்கு என்ன செய்ய, உனக்கு சம்பளம் தர்றேன், நீயே சம்பளம் சொல்லுன்ற. அப்போ யாக்கோபு ஒரு சம்பளத்தை சொன்னான், அதுதான் போன வாரத்தில் தியானிச்சோம். அவன் சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னென்னலாம் யாக்கோபு சொல்றானோ அதுவா நடக்கும். யாக்கோபு சொல்லுவான், என்னுடைய சம்பளம் என்னன்னா வரி உள்ள ஆடுலாம், என் சம்பளம்னா வரி உள்ள ஆடா குட்டி போடும். நல்லா கவனிக்கணும், புள்ளி உள்ளது தான் என் சம்பளம் அப்படின்னா புள்ளியா என்ன செய்யும்,
கூட்டி போடும். இவன் எப்படி எல்லாம் மாத்தி மாத்தி சொன்னாலும் யாக்கோபோடு தேவன் இருந்தபடினாலே யாக்கோபை தேவன் ஆசீர்வதித்தார். ஆமென். யாக்கோபுக்கு இப்ப பாத்தீங்கன்னா லாபானோட ஆட்டை விட யாக்கோபோட ஆட்டு மந்தா என்ன செஞ்சிருச்சு, பெருகி போச்சு. ஸோ அவனுடைய சொத்து விவரத்தை நான் பின்னாடி சொல்றேன். அவங்க அண்ணனுக்கு டிப்ஸ் அனுப்புறான், 30 ஒட்டகம், கறவல் ஒட்டகம், ஆடு மாடு, அதுக்கப்புறம் 200 ஆடு, 200 கடா, 200 வெள்ளாடு, 200 கடா, அப்படி நிறைய சொத்து அனுப்புறான். அவன் சொத்து, அவன் அனுப்பின சொத்தோட கால்குலேஷன் இங்க பாத்தீங்கன்னா கிஃப்ட் டிப்ஸா கொடுத்த சொத்து வந்து 1 கோடியிலிருந்து 2 கோடி ரூபா வரைக்கும் இருக்கும். எவ்வளோ சொல்லுங்க? டிப்ஸ் வந்து 1 கோடியிலிருந்து 2 கோடி இருக்கும். அப்போ டிப்ஸ் கொடுத்து அனுப்பினது 2 கோடி அப்படின்னா இவங்கிட்ட எவ்வளோ இருந்திருக்கும்னு பாத்துக்குங்க. இவன் ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டான். வேதம் சொல்லுகிறது இதெல்லாம் நடந்தது 6 வருடத்துல. 6 வருஷத்துல இவன் கோடீஸ்வரன் ஆயிட்டான். ஒண்ணும் இல்லாம இருந்தவன், ஆடு மேய்க்கிற வேலையில இருந்தவன், அவனுடைய சம்பளம் வந்து 6 வருஷத்துல கோடீஸ்வரன். உங்கள் மாமனாருக்கு கடுப்பாகி போச்சு, என்னடா வெறுங்கையோட வந்தவன், கல்யாணமும் பண்ணிட்டான், பிள்ளைகளும் ஆகி போச்சு, இப்போ வேலைக்காரன். அந்த 30 அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசிங்க. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் நல்லா கவனிக்கணும். 6 வருஷத்துக்குள்ள வேலைக்காரிகள், வேலைக்காரர், கழுதைகள், ஒட்டகங்கள், ஆடு மாடு எல்லாம் வந்துருச்சு. எல்லாம் எப்படி வந்துச்சுன்னா திரளாய் வந்து விட்டதாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ யாருக்கா இருந்தாலும் என்ன வரும், பொறாம வருமா வராதா? அடுத்த அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிங்க. எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு காது கேட்க பேசுறாங்க. எப்படின்னு கேட்டா அப்படியே வர்றது விசிட்டிங் மாதிரி வந்துட்டு திருட்டு பய, நம்ம மந்தைய பாரு, அவன் மந்தைய பாரு, அவன் மந்த மட்டும் எப்படி இருக்கு, இவன் மந்த ஒரு பெரிய கொட்டை ஏகப்பட்டது கடல் மாதிரி கிடக்கு, இவங்க அப்பாவோடது கொஞ்சமா இருக்கு. ஆனா அங்கிருந்து தான் எல்லாம் எங்க வந்தது, இங்க வந்தது. குட்டி போடுறதெல்லாம் யாருடைய சம்பளம் ஆயிடும், யாக்கோவுடைய சம்பளம் ஆயிப்போச்சு, எல்லாம் இங்கிட்டு வந்துருச்சு. இப்போ சொல்றாங்க, இங்க பாரு நம்மளுக்கு திருண்டாயிடுச்சு, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான் இவன் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. காது கேட்கறது, இதை பேசினவனுங்க நேரா போய் லாபான்னு சொல்றானுங்க. உங்க மருமவன் என்ன செஞ்சுட்டான், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான். அப்ப லாபான் பாத்தீங்கன்னா அந்த வசனம் 2 வசனம் வாசிங்க. லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். அல்லேலூயா, நல்ல கவனிங்க. ஐயா, இவன் ஏற்கனவே தகப்பன் வீட்டுல இருந்து வெறுங்கையோடி ஓடி வந்தவன், அவனுக்கு ஒண்ணுமே இல்லை சொத்துல. இங்க மாமனார் வீடுதான் அடைக்கலன்னு இருக்கிறான். இங்க மாமனாருடைய முகம் எப்படி இருக்கு, இப்ப வேறுபட்டு இருக்கிறது. மாமனாருடைய மரியாதை என்ன செஞ்சிருச்சு, போயிருச்சு. இப்ப இவனுக்கு மனசுக்குள்ள என்ன வந்திருக்கும் நான் சொல்றேன். அங்க எங்க அண்ணன் எனக்கு எதிராளியா இருக்கிறான், இங்க நம்பி வந்த இடத்துல மாமனாரும் இப்ப என்ன செஞ்சிட்டாரு, எதிராளியா மாறிட்டாரு. இந்த ரெண்டு பக்கமும் எதிரிகள். நான் எங்கே போவது என்கிற கேள்வி அவனுக்குள்ள, வேதனையோடு கூட அவன் மனதுக்குள்ள கண்டிப்பா இந்த நினைப்பு வந்திருக்கும், ஆண்டவரே அப்பா வீட்டுக்கும் போக முடியாது, என் மாமனார் வீட்டுக்கும் போக முடியாது, நான் எங்க போறது ஆண்டவரே. அவன் ரொம்ப சாஃப்ட் நேச்சர் உள்ளவன் யாக்கோபு. நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல அவன் கோபப்பட்ட இடம் ஒரே ஒரு இடம் தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம அதை வாசிப்போம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க மாமனார் ஏமாத்தின போது கூட, தன் மகளை வச்சு ஏமாத்தும் போது கூட அவங்க மாமனார்ட்ட அவன் என்ன செய்யல, கோபப்படல. வெரி குட் மேன், மிகவும் நல்ல ரெப்புடேஷன் உள்ள ஒரு மனுஷன். அவன் மேல ஒரு குறையும் சொல்ல முடியாது. அவன் பாத்தீங்கன்னா அங்கலாய்க்கிறான், எங்க போவது ஆண்டவரே, யார் எனக்கு உதவி செய்வா, நான் என்ன செய்வேன், ரெண்டு பக்கமும் எனக்கு எதிரிகள் ஆயிட்டாங்களே, நான் எங்க போய் குடியிருக்க போகிறேன். இங்க லாபான் பெரிய பணக்காரன், இவன் நினைச்சான்னா காணான் வரைக்கும் துரத்தி வந்து என்ன அடிக்க முடியும். ஏன்னா பைபிள்ல பாத்தீங்கன்னா இந்த சம்பவங்களுக்கு பின்பு அவங்க மாமனார் காணான் தேசம் வரைக்கும் துரத்தி வந்து பிடிப்பான் யாக்கோப. அப்ப அந்த அளவுக்கு வழி இல்ல, அவனுக்கு யாரும் எதிர்த்து நிக்க முடியாது, அவ்வளவு பெரிய ஆளு. அங்க ஏசா பெரிய ஆளு, யோசிக்கிறான் எல்லாரும் எதிரியா இருக்கிறாங்களே, யார் எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறா, யார் என்னோடு கூட இருக்கிறா. அப்ப ஆண்டவர் தானாக இறங்கி வந்து கர்த்தர் யாக்கோபோடு பேசுகிறார். அந்த 3வது வசனத்தை தான் நாம் வாசிச்சோம். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்துக்கும் உன் இனத்தார் இடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், பயப்படாத, உங்க அப்பா வீட்டுக்கு திரும்பி போ, நான் உன்னோடு கூட
இருப்பேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, யார் என் கூட இல்லைன்னாலும் சொல்லுங்க, நான் சொன்னது சொல்லுங்க, யார் என் கூட இல்லைன்னாலும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருப்பார். யார் என்னை கைவிட்டாலும் என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். ஆமென். சொல்லுங்க, தகப்பனும் மறந்துடலாம், மாமனாரும் மறந்துடலாம், என் ஆண்டவர், படைத்த ஆண்டவர் மறப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் இதுதான். ஆண்டவர் சொன்ன, உனக்கு எல்லா பக்கமும் ஆபத்தா இருக்கலாம், எதிரிகளா இருக்கலாம், ஆனா நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு கொஞ்சம் நேரம் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னா ஆண்டவர் எனக்காக என்னென்னலாம் செய்வார் அப்படின்றத நான் வேகமாக உங்களுக்கு சுருக்கமாய் நான் சொல்லி முடிக்க போகிறேன். நான் சொல்லுகிற காரியங்களை நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் என்னோடு கூட இருந்தால், இந்த 31 அதிகாரத்தில் கர்த்தர் யாக்கோபோடு இருந்து என்ன செய்தார் என்பதை நான் சொல்லுகிறேன். முதல் காரியம், அந்த முதல் 2 வசனங்கள்ல நாம பார்க்கும்போது, யாக்கோபு போய் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்தான்லாம் இல்லை. அவங்க மாமனார் முகம் மாறிடுச்சு, தன்னுடைய மச்சான்கள்லாம் தப்பா பேசுறாங்கன்ன உடனே யாக்கோபு போய் இரவு முழுவதும் ஜெபித்தான் இல்லை. ஆனா கர்த்தர் நேரடியா இறங்கி வந்து சொல்றாரு, உன் யார் வீட்டுக்கு போ? தகப்பன் வீட்டுக்கு போ. அப்படின்னா என்ன அர்த்தம் இங்க நடக்கிற சின்ன சின்ன சலசலப்பு கூட எனக்கு தெரியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படிதானே, என் கூட இருந்தா என் பிரச்சனையை நானா ஆண்டவர்கிட்ட கொண்டு போகாட்டியும் ஆண்டவரா வந்து எனக்காக அட்வொகேட் பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. அவரா இறங்கி வந்து சொல்ல எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னாரு, நான் ஒரு மனுஷன் கூட இருந்தா அவனே என்னை கூப்பிடாட்டியும் அவனுக்காக இறங்கி வருவேன். ஆமேன். அவன் பிரச்சனையில நான் தலையிடுவேன் அப்படின்றாரு. ஆமேன். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவர் சிறு சிறு சலசலப்புகளை கூட தெரிந்தவர். சொல்லுங்க, தேவன் புரிந்து கொள்கிறார். ஆமேன். God understands. கர்த்தர் என் ஃபீலிங்ஸை புரிந்து கொள்ளுகிறார், என்னுடைய உணர்வுகள், என்னுடைய பயங்களை புரிந்து கொள்ளுகிறார். அவன் பயப்பட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போ. இங்க யாக்கோபு எங்க அப்பா வீட்டுக்கு போறேன்னு கேட்கல, நல்லா கவனிக்கணும். எங்க அப்பா வீட்டுக்கு போறேன்னு 6 முன்னாடி கேட்டான். இப்ப இவன் என்ன செய்யல? கேட்கல. ஏன்னா இவன் நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கிறான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இனி நீங்க இருக்க வேண்டாம், உன் தகப்பன் வீட்டுக்கு போ. ஆமென். ஹல்லேலூயா. God understands. சொல்லுங்க, தேவன் என்னை புரிந்து கொள்கிறார், என் பிரச்சனைகளை புரிந்து கொள்கிறார், என்னுடைய வாழ்க்கையில வருகிற வேதனைகளை புரிந்து கொள்கிறார். ஆமென். 3 வசனத்தை நான் வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, நீ உன் பிதாக்களுடைய தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு தெரியுமா? தேவன் எனக்கு ஆலோசனை கொடுக்கிறவர். என்னோட இருந்தா அவர் என்ன செய்வார்? ஆலோசனை கொடுப்பார். இந்த மாசம் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்க பிரச்சனைகளை புரிந்து கொள்ளுகிறவர் மாத்திரமல்ல, பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழியை சொல்லி கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. நீங்க கேட்கணும்னு அவசியம் இல்லை, வழி இதுவே அப்படின்னு நீங்க போகும்போதே சத்தம் கேட்கும். வலது புறம் இடது புறம் சாயற நேரம் வரும்போது ஆண்டு சொல்லாரு, வழி இதுவே, இதுல நடந்து போ அப்படின்னு சொல்ற சத்தம் வரும். ஆண்டு சொல்லாரு, ஏப்பா நீ தகப்பன் வீட்டுக்கு கிளம்பி போ அப்படின்றாரு. ஆமென். God gives counseling. தேவன் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர். He is a counselor. பரிசுத்த ஆவியானவர். வேதம் பரிசுத்த ஆவியானவர் குறித்து நமக்கு என்ன சொல்லியிருக்கிறது தெரியுமா? நியாயத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நமக்கு கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். ஆமென். அல்லேலூயா. நமக்கு ஆலோசனை தருகிறவர் அவர். அவர் கொடுக்கிற ஆலோசனையினாலே நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் உண்டாயிருக்கும். ஆமென். 3வதாக நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் இந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? 12 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோட பொலியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளா இருக்கின்றது. லாபான் உனக்கு செய்த யாவையும் கண்டேன். அந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். இவன் போய் இப்படி எல்லாம் செய்யறான், ஆண்டவரே கம்ப்ளைண்ட் பண்ணல. ஆண்டவர் இறங்கி வந்து சொல்ற, லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். சொல்லுங்க, எனக்கு ஒரு அநீதி நடந்தால் அதை பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம நினைப்போம், அவருக்கு கண்ணு இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா, பார்க்கலையா? என்னோடு அவர் இருக்கணும். அவர் இருந்துட்டா, அவர் என் கூட இருக்கிற அளவுக்கு நான் நடந்துகிட்டேன்னா, எனக்கு நடக்கிற ஒவ்வொரு அநீதியும் அவர் பார்க்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, என்னை காண்கிறவர் அவர். ஆமென். அல்லேலூயா. தேவன் என்னை காண்கிறவர். நான் சொல்றேன், ரகசியம் சொல்றேன், இயேசுப்ப மாத்திரம் உங்களை பார்த்துட்டா போதும், அந்த பார்வை உங்க மேல இருந்துட்டா போதும், உங்களை எதிர்த்து ஒருத்தனும் வர முடியாது. அல்லேலூயா. ஏன்னா அந்த பார்வையில அவ்வளவு வல்லமை உண்டு. ஆமென். சொல்லுங்க, நான் எப்படி சொல்றேன், என் பிள்ளைய நான் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே ஒருத்தன் அடிச்ச, நான் சும்மா இருப்பேனா? சொல்லுங்க, நீங்க சும்மா இருப்பீங்களா? என் கண்ணு முன்னாடி நான் பார்த்துட்டு இருக்கும் போதே ஒருத்தர் அடிச்சா, காரணம் இல்லாம ஒருத்தன் அடிச்சிட்டான்னு வச்சுக்கங்க, காரணத்தோட அடிச்சா கூட விட்டுருவோம் நம்மளாம்.
சரி போடா ரெண்டு போடா போட்டு போடா அப்படின்னு. ஆனா காரணம் இல்லாம ஒருத்தர் என்ன செய்யறான், அடிக்கிறான், விடுவோமா? கைய உடைச்சிட மாட்டோம். சொல்லுங்க, நமக்கு அவ்வளவு கோபம் வரும்ல. நம்மை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் அவருடைய சாயல்ல என்னை படைத்திருக்கிறார். ஒரு அப்பாவா எனக்கே அவ்வளவு கோபம் வரும் அப்படின்னா, இது என்னுடைய அப்பா நேச்சர்லாம் யாருக்குள்ள இருந்து வந்தது சொல்லுங்க? ப்ரொடெக்டிவ் நேச்சர் எங்க இருந்து வந்தது? தேவனுடைய சாயல் அது. அவர் பாதுகாக்கிறவர், அதனால நம்மளையும் எப்படி வச்சிருக்கிறாரு, பாதுகாக்கிறவர்களா வச்சிருக்கிறாரு. நம்மளே விழுடா மகனே நல்லா கீழே, இன்னும் நல்லா தாவி கீழே சொல்லுவோமா, நம்ம புள்ள கீழே விழுந்தா ஐயோன்னு பதறி போய் என்ன செய்வோம்? நம்மளால பிடிக்க முடிஞ்சா பிடிப்போம், இல்லாட்டி நம்மளும் சேர்ந்து என்ன செய்வோம்? விழுவோமா இல்லையா? ஆண்டு சொல்றாரு, ஒன்ன ஒருத்தன் ஆபத்து பண்றான் அப்படின்னா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் வருகிறவர்களை தேடியும் நீ காணாதிருப்பாய். ஏன்னா ஆண்டவர் அங்க வந்துருவார் ஆல்ரெடி. ஆமென். உங்களுக்கு விரோதமா ஒருத்தன் கிளம்புறான் சொல்ற, லாபான் செய்கிற யாவையும் கண்டேன். லாபான் பண்ற வேலை உள்ளுக்குள்ள அவன் நினைச்சிருக்கான், லாபான் நினைச்சிட்டு இருக்கலாம். நம்ம ஸ்கீம்ஸ் எல்லாம் யாருக்கும் தெரியாது. யாக்கோ பாவம் இழிச்சவாய், அவனை நல்லா என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், ஏமாத்திட்டு இருக்கிறோம்னு யார் நினைச்சுக்கிட்டு இருக்கிறா? லாபான் நினைச்சிட்டு இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, லாபான் செய்கிற யாவையும் கண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது ஒன்பதாம் வசனத்தை வாசிங்க. ஒவ்வொரு வார்த்தைகளும் யாருக்கு ஆசீர்வாதமா மாறும்? யாக்கோபுக்கு ஆசீர்வாதமா மாறுச்சு இல்லையா? அப்ப அந்த காரணத்தை யாக்கோபு சொல்றாரு, தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து தந்தார். சொல்லுங்க, எனக்கு எனக்கு வர வேண்டியவைகளை தேவனே கொண்டு வருவார். ஆமென்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. எனக்கு வர வேண்டியதுக்கு நான் சண்டை போட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை, கர்த்தரே எனக்கு வர வேண்டியவைகளை கொண்டு வருவார். இங்க யார் எடுத்து கொடுத்தாரா சொல்லுங்க? நியாயமா எனக்கு வர வேண்டியதெல்லாம் வரமாட்டேங்குது பிரதர் அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டு இருக்கீங்களா? ஏற்ற காலம் வரும், நியாயமா வர வேண்டியதெல்லாம் என்ன செய்யும், வரும். ஆமென். ஒரிஜினலா என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் யாக்கோப ஆசீர்வதிச்சது 20 வருஷத்து சம்பளத்தை. மாமனார் நினைச்சிட்டு இருக்குது, 6 வருஷம் தானே, இவன் கொஞ்ச நாள் தான் நம்ம கிட்ட வேலை செய்வான், அப்புறம் ஓடி போயிருவான் அப்படின்னு நினைச்சான். ஆனா ஆண்டவர் பார்த்தா 20 வருஷமா இவன் உழைச்சதுக்குரிய அத்தனை சொத்தையும் யார்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டாரு? யாக்கோபிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. அதுல ஒரிஜினலா அதோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டா, லாபானுடைய சொத்துக்கள் கிட்டத்தட்ட அனைத்தும் எங்க வந்துருச்சு? இப்ப யாக்கோபுடைய கஸ்டடியில வந்துருச்சு. அல்லேலூயா. சொல்றான், கர்த்தர் அதை எடுத்து எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சேர வேண்டியவைகளை சரியாய் கொண்டு வந்து சேர்க்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். எனக்குரியவைகளை யாராலையும் எடுக்க முடியாது. சொல்லுங்க, எனக்குரியவைகளை யாராலையும்? எனக்குரியது எனக்குரியதுதான். ஆமென். அல்லேலூயா. சரி, ஐந்தாவதாக அந்த 13 வசனத்தை வாசியுங்கள். 13, நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து, நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. தேவன் நினைத்திருக்கிறார். சொல்லுங்க, தேவன் என் கூட இருக்கும் போது என்னவா நினைச்சுட்டே இருக்கிறாரு? ஐயோ வாக்கு கொடுத்தானே, வாக்கு கொடுத்தானே அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கிறாரா? நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரா? ஏன்னா இவன் தனியா வெறும் கையோடு கோலும் கையுமாக வந்தபோது பெத்தேல்ல தரிசனமாகிறார். தரிசனமானவன காலையில எந்திரிச்சு ஒரு கல் எடுத்து கல்ல அபிஷேகம் பண்ணிட்டு சொல்றான், ஆண்டவரே நான் போகிற வழியில நீர் என்னை பாதுகாத்து உன்னை ஆகாரமும் உடுக்க உடையும் எனக்கு நல்ல குடும்பத்தையும் கொடுத்தீங்கன்னா நான் திரும்ப வரும்போது இந்த கல் உமக்கு என்னவா மாறும்? ஆலயமா மாறும். அவன் கொடுத்த வாக்கு தத்தம், அவன் கொடுத்த ப்ராமிஸ் ஆண்டவருக்கு, இந்த கல் உமக்கு என்னவா மாறும்? அல்லேலூயா. அவர் சொல்றாரு, ஏ பெத்தல்ல நீ கொடுத்த ப்ராமிஸ் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், கிளம்பு அப்படின்றாரு. ஆண்டவர் வந்து அவனை கிளம்ப சொல்லும் போது கூட சொல்றாரு, 20 வருஷம் நான் உன் கூட இருந்துட்டேன், உன் கூட இருந்து நான் உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் என்ன செஞ்சிட்டேன், செஞ்சிட்டேன். இப்ப உன பெரிய சீமான் ஆக்கிட்டேன், உன பெரிய பணக்காரன் ஆக்கிட்டேன். எதுக்கு தெரியுமா? நீ சொன்னிய ஒரு நாள் நீர் மட்டும் வேணை ஆசீர்வதித்தால் எல்லாவற்றிலும் உமக்கு என்ன செய்வேன், தசமபாகம் கொடுப்பேன், நீர் என் தேவனாய் இருப்பீர், இந்த கல் உமக்கு என்னவா மாறும், ஆலயமாய் மாறும். ஆண்டவர் எதுக்கு நம்மளெல்லாம் ஆசீர்வதிக்கிறார்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க? கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறது எதுக்கு? ஆண்டவருக்கு நம்ம செய்வோன்றதுனால. அல்லேலூயா. செய்யணும்ன்றதுக்காக, அதன் மூலமா தேவனாம மகிமைப்படணுன்றதுக்காக. அல்லேலூயா. ஆண்டவர் வெறுங்கையோடு வந்தவனையே ஒரு பெரிய திரள் சேனையாய் ஆசீர்வதிக்க முடியும் என்றால் உங்களையும் என்னை நிச்சயம் ஆசீர்வதிக்க முடியும்.
ஆசீர்வதிக்கிறார். எதுக்கு தெரியுமா? நம்ம ஒரு நாள் வாயை திறந்து சொல்லியிருந்திருப்போம், எல்லாரும் இதைப்படி சொல்லியிருக்க மாட்டோம். ஆனா நம்ம சில பேர் சொல்லிருப்போம், ஆண்டவரே நீர் மட்டும் என்ன ஆசீர்வதிச்சா உமக்காக என்ன வேணாலும் செய்வான். ஆண்டவர் அதை பார்த்துட்டே இருப்பாரு, ஏய் நீ அன்னைக்கு சொன்னீங்கல்ல என்ன வேணாலும் செய்வேன்னு சொன்னீங்கல்ல, அந்த வார்த்தைக்காக தான் உன்னை ஆசீர்வதிச்சேன், செய் அப்படின்னு கேட்பார் ஒரு நாள். அல்லேலூயா. நீங்க நினைச்சிருக்காதீங்க மறந்துட்டாருன்னு, நம்மளே மறந்துட்டாலும் யார் மறக்க மாட்டாரு? தேவன் மறக்க மாட்டார். சொல்லுங்க, தேவன் நினைத்திருக்கிறார். சொல்லுங்க, நான் மறந்த வாக்கு தத்தங்களை கூட யார் நினைத்திருக்கிறார்? நான் உடன்படிக்கையை மறந்திருக்கலாம், கத்தர் என்ன செய்ய மாட்டார், மறக்க மாட்டார், கேட்டுக்கிட்டே இருப்பார். உடன்படிக்கைய இவர் இந்த இடத்துல ஓப்பனா கேட்டார்ல, இவனும் சொல்றான், கர்த்தர் நான் தரிசனம் கொடுத்த ஆண்டவருக்கு போய் என்ன செய்யணும், பலியிடணும் எல்லாம் சொல்றான். நான் பின்னாட்கள் நான் உங்களோடு கூட இதை குறித்து தொடர்ந்து பேச போறேன். இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா தேவன் நினைத்திருக்கிற காரியங்களை நாமும் நினைவு கூற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் இந்த இடத்துல நினைவுபடுத்துகிறார். இப்ப நடக்கிற சம்பவம் என்ன, கதையா வந்துருவோம். இப்ப ஆண்டவர் பேசுறார், உன் தகப்பன் வீட்டுக்கு போ அப்படின்னு. இவன் உடனே என்ன பண்றான், தான் மனைவியை கூப்பிடுறான், ராகேலையும் லேயாலையும் கூப்பிட்டு சொல்றான், அம்மா கர்த்தர் என்ன வந்து என்ன செய்ய சொல்றாரு, தகப்பன் வீட்டுக்கு போக சொல்றாரு, உங்க அப்பாவுடைய முகம் நேத்து முந்தைய நாள் இருந்தது போல இல்லை. அவன் தன் மனைவிகளை கூப்பிட்டு பேசுறான். நாலாம் வசனத்துல இருந்து வாசிங்க. நாலாம் வசனத்துலையும் லேயாலையும் வெளியிலே தன் மந்தைய இடத்தில் அழைப்பித்து அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது, ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார். உங்க தகப்பனுடைய முகம் நேற்றைய முந்தைய நாள் இருந்தது போல இல்ல, ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியம் சொல்றான். என்ன சொல்றான்னா, என் சம்பளத்தை உங்க அப்பா மாத்திட்டாரு, 10 முறை மாத்தினாருன்னு சொல்றான். எனக்கெல்லாம் அதிசயமா இருந்துச்சு, எப்படிதான் இவன் தாங்கினானோ 10 தடவையும். நமக்கெல்லாம் இருந்தா கோவம் வந்து, யோ வேலையை பார்த்துட்டு போயா அப்படின்னு எப்பயோ என்ன செஞ்சிருப்போம். ஏங்க உங்களுக்குலாம் ப்ரொமோஷன் கொடுத்தா ஏத்துக்குறீங்க, 10 முறை இவனை டீ ப்ரொமோட் பண்ண பாக்குறான். அப்படியே இப்போ சாட்சி சொன்னார், எனக்கு சம்பளம் என்ன செஞ்சுது, ஒருவேளை ஒரு 500 ரூபா உங்களுக்கு இறக்கி கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த மாசத்துல இருந்து பிரதர் நீங்க ஒழுங்கா வேலை செய்யல, நீங்க தூங்கினீங்க செக்யூரிட்டி வேலை பார்க்கும்போது, அதுக்காக உங்களுக்கு ஒரு 500 ரூபா ஃபைனுன்னு சொல்லி உங்களை சொன்னா என்ன பண்ணுவீங்க? ஓ பாயா நீயும் வேலையும் வேணாம், எனக்கு 100 ரூபா ஃபைன் போட்டாலும் நம்மளுங்க நினைஞ்சிருவோம், வேலையை விட்டு ஓடி வந்துடும். ஆனா இவனுக்கு 10 முறை சம்பளத்தை மாத்தினானா வேலையை விட்டு என்ன செய்யல, போகவே இல்லைங்க. அல்லேலூயா. அவனுக்கு டென்ஷனே வரல, 10 மணி நீ மாத்துறா அப்படின்னு நினைச்சா விடுறான். ஏன்னா இவன் மாத்த மாத்த கர்த்தர் இவனுக்கு உதவி செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நடக்கிற சம்பவம் என்ன சொல்றான், மனைவிகள்ட்ட 10 முறை உங்க அப்பா சம்பளத்தை மாத்திட்டாரு, ரொம்ப என்ன கஷ்டப்படுத்திட்டாரு, அதனால நம்முடைய சொத்தெல்லாம் இப்ப வந்து அவர் மறுபடியும் அபகரிக்கணும்னு நினைக்கிற மாதிரி எனக்கு தோணுது, அவர் முகம் மாறி இருக்கு, அவர் என் மேல கரிசனையோட இல்லனவனே. அந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் சொன்ன டயலாக பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும், வாசிக்க பாப்போம். அதுக்கு ராகேலும் லேயாளும், எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ? நான் சொல்றேன், எங்க அப்பா வீட்டுல இனிமேடுக்கு எங்களுக்கு பங்கும் சுதந்திரம் உண்டோ? அவரால் நாங்கள் அந்நியரா எண்ணப்பட, அவர் எங்களை வேற ஆளா நினைக்கலையா? அவர் எங்களை விற்று, அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலே போட்டுக் கொண்டார். சொல்றா 14 வருஷம் நீங்க கஷ்டப்பட்டு எங்களுக்காக என்ன செஞ்சீங்க, வேலை செஞ்சீங்க, எங்களையும் வித்து எங்க பணத்தையும் என்ன செஞ்சுட்டாரு, வாயில போட்டுக்கிட்டாரு இல்லையா அப்படின்னு கிளம்புங்க போவோம் அப்படின்னு இருச்சுங்க. இவன் இதுக்காக தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். பொண்ணுங்க எப்பயுமே அப்பா விட்டு என்ன செய்யாது, அவ்வளவு சீக்கிரத்துல வெளியே வராது. நார்மலா கவனிங்க, பொண்ணுங்களுக்கு யார் மேலதான் பாசம் இருக்கும், அப்பா மேலதான் இருக்கும். ஆனா அந்த பாசத்தையே கெடுக்கிற அளவுக்கு ஒரு அப்பா நடந்துக்கிறானோ அவன் எவ்வளவு மோசமான அப்பனா இருந்திருப்பான் பாரு. அல்லேலூயா. கவனிங்க, வேலையை பார்த்துட்டு போயா வாங்க போவோம் அப்படின்னு கிளம்பிருச்சு. வாசிங்க அந்த வசனத்தை. ஆகையால் தேவன் எங்கள் தகப்பனிடத்திலிருந்து எடுத்த ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும். தேவன் எடுத்த ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. இப்படி இருக்க தேவன் உமக்கு சொன்னபடி எல்லாம் செய்யும் என்றார். அவங்களும் சொல்லல, என்ன சொல்ல தெரியுமா, அவங்க மனைவிங்க உங்க இஷ்டப்படி செய்யுங்கன்னு சொல்லல, தேவன் உமக்கு சொன்னபடி உமக்கு சொன்னபடி எல்லாம் என்ன செய்யும் 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 என்றார்கள். நடக்கிற சம்பவம் என்ன, யாக்கோபு யோசிக்கிறான், நம்ம மாமனார் ஏற்கனவே ரொம்ப நல்லவர், நம்ம போய் இப்ப எல்லாம் கிளம்புறோம் அப்படின்னா ஆட்டெல்லாம் கொடுத்துட்டு போன்னு சொன்னாலும் என்ன செஞ்சிருவான், சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லி லாபானுக்கு சொல்லாம எஸ்கேப் ஆயிட்டார். பைபிள்ல யாக்கோபு செஞ்சதா சொல்லப்பட்ட ஒரே தவறாக எழுதப்பட்டிருக்கிறது என்னன்னா, திருட்டளவாய் அவன் ஓடி போனான்னு எழுதியிருக்கு. அவன் திருட்டுத்தனமா ஓடி போனதுக்கும் ஆண்டவர் சப்போர்ட் பண்றார். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. யா என்ன பொறுத்த வரைக்கும் யாக்கோபு செஞ்ச ஒரு தப்பு இருக்கும்னா அது எதுதான்,
இந்த இடத்துல அவன் மாமனார்கிட்ட சொல்லாம ஒன்னதான், ஆனா அதுவும் தேவ சித்தம். ஏன்னா ஆண்டவர் தான் வந்து சொன்னாரு, எங்க கிளம்பு, உன் தகப்பன் வீட்டுக்கு கிளம்பு. நடக்கிற சம்பவம் என்ன, அந்த 17 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு எழுந்து தன் பிள்ளைகளையும் தன் மனைவிகளையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி தான் பதான் அராமிலே சம்பாதித்த மிருக ஜீவன்கள் ஆகிய மந்தைகள் அனைத்தையும் தன் பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்தில் இருக்கிற தன் தகப்பனாகிய ஈசாக்கின் இடத்திற்கு போக புறப்பட்டான். ஹல்லேலூயா. அந்த சமயத்துல லாபான் கூட இல்ல. இவன் வந்து லாபான் வேற இடத்துல மயிர் கத்திரிக்க போயிருக்கிறான், தூர தேசத்துக்கு போயிருக்கிறான். இப்ப யாக்கோபு தன் பிள்ளைகள் தன்னுடைய சொத்து எல்லாவற்றையும் கூட்டிக் கொண்டு கிளம்பிட்டார். நேரா ஈசாக்கு கிட்ட போலான்னு கிளம்பி ஓடி வந்துகிட்டு இருக்கிறாரு. வேதத்துல சொல்லப்படுகிறது 3 நாளிலே லாபானுக்கு அது என்ன செய்யப்பதான் அறிவிக்கப்பட்டது. 3 பிரயாணமா போய் தான் இவன் ஓடினதே என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். அப்படின்னா இவன் 3 பிரயாணமா போக இவர் 3 இங்க என்ன செஞ்சிட்டாரு, பிரயாணமா போயிட்டாரு. இவர் போயிட்டு இருக்கிற தூரத்தை பிடிக்கணும்னா அவன் 6 பிரயாணம் பண்ணணும். அந்த பிரயாணம் பண்ணி வர்றதுக்குள்ளார அவன் இன்னும் ஒரு 3 என்ன செஞ்சிருவான். வேதம் சொல்லுகிறது யாக்கோபை 7 அதற்கு பின்பு 7 பிரயாணம் பண்ணி யார் பிடித்தானா. அப்ப 3 + 7 10 அப்புறம் லாபானும் யாக்கோபும் ஒரே மலையில பாக்குறான். லாபான் இந்த மலை உச்சியில இருந்து பாக்குறான். அந்த மலை உச்சியில யாரு கூடாரம் போட்டிருக்கிறா, மலையிலிருந்து பார்த்தா தெரியற அளவுக்கு யாக்கோபுடைய சொத்து எப்படிப்பட்டது, ரொம்ப பெருசு, ரொம்ப அழகானது. ஏன்னு கேட்டா அவங்கிட்ட இருந்த ஆடுகள் எல்லாமே கலர் கலரா இருக்கும். எப்படி இருக்கும், கலர் கலரா இருக்கும், வித்தியாச வித்தியாசமானது, ஃபேன்சியா பியூட்டிஃபுல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. அவ்வளவு டெக்கரேட்டிவான ஒரு மந்தை அந்த பகுதியில யார்ட்டுமே இல்ல, யார்ட்ட மட்டும்தான் இருக்கு, யாக்கோபு கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஏன்னா அந்த மந்தையை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இப்போ தூரத்துல இருந்து பாக்குறான், ஆஹா யாக்கோபு அங்க என்ன செய்யறான், தங்கி இருக்கிறான். லாபான் வந்து கொண்டிருக்கும் போது இருட்டி விட்டது. நைட் ஆனிச்சுன்னா அந்த காலத்துல என்ன செய்ய மாட்டாங்க, பிரயாணம் பண்ண மாட்டாங்க, யுத்தம் கூட பண்ண மாட்டாங்க. நம்மளுங்க தான் இப்பெல்லாம் நைட்டில் பாம்ப போடுறாங்க. அந்த காலத்தில் யுத்தமே 6 மேலே செய்ய மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. நடக்கிற சம்பவம் என்ன, லாபான் இந்த மலையில் நைட்டு பிளான் பண்ணுறான், நாளைக்கு அவனை போய் கொண்டுட்டு நம்ம பிள்ளைகளை என்ன செஞ்சிருவோம், கொண்டு வந்துடும். இப்படி மனசுக்குள்ள நினைக்கும் போதே கர்த்தர் இறங்கி வருகிறார். வாசிங்க 24 வசனத்தை வாசிங்க. அன்று ராத்திரியில தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி யாக்கோபோடே நன்மையே அன்றி, ஆண்டவர் சொல்றார் நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாய், தீமை ஒன்றையும் பேசாதபடிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், இவன் தீமைய பேசுறதுக்கு என்ன செஞ்சிருக்கான், பிளான் பண்ணி இருக்கான், தீமை பண்ணணும்னு பிளான் பண்ணா. ஆண்டவர் வர்றாரு, வந்து இறங்கி சொல்றாரு, தீமையை ஒன்றும் பேசாதபடிக்கு எப்படி இரு, எச்சரிக்கையாயிரு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு என்னன்னா, பைபிள்லயே சொல்லியிருக்கு யாக்கோபு திருட்டுத்தனமாய் ஓடி வந்தான். 4 இடத்துல, இந்த இடத்துல திருட்டளவாய் கொண்டு வந்தான், திருட்டளவாய் ஓடி வந்தான், திருட்டளவாய் திருட்டு தப்பா சரியா, தப்புதான் இல்ல, ஆனா தப்பே பண்ணிட்டு வந்தா கூட யாக்கோபை சப்போர்ட் பண்றதுக்கு ஆண்டவர் இருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அது என்னன்னா, அவர் சொல்றாரு தப்பே செஞ்சிருந்தாலும் என் பையன்ட்ட நீ என்ன செய்யக்கூடாது, நன்மையை அன்றி தீமை ஒன்று என்ன செய்யாது பேசாதபடிக்கு. அந்த வேர்டு சொல்றது எச்சரிக்கையாயிரு, பிவேர் அப்படின்றாரு, ஜாக்கிரத. ஏதாவது தப்பா பேசணும்னு நினைச்ச மகனே உன்னை இதே இடத்துல நினைஞ்சிருவேன். நம்ம ஆண்டவர் நமக்கா யுத்தம் பண்ணுங்கிறவர். அல்லேலூயா. என் கூட அவர் இருந்தா எனக்காக பரிந்து பேசுவார். ஆமேன். இன்னும் சொல்றமா, எனக்காக எதிராளிய கூட மிரட்டுற ஆண்டவர் அவர். ஆமேன். சும்மா விட மாட்டார் ஆண்டவர். யா லாபான மிரட்டின மிரட்டல அடுத்த நாள் வந்து அமைதியா வந்து என்ன செய்யறான், லாபான் நமக்கு மருமகன் பேசுறத நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். வாசிச்சு பாருங்க. யாக்கோபை நோக்கி நீ திருட்டளவாய் புறப்பட்டு, 26 வசனம், திருட்டளவாய் புறப்பட்டு குமார்த்திகளை யுத்தத்தில் பிடித்து சிறைகளை போல கொண்டு வந்தது என்ன செய்கை. இவ வார்த்தை ஜாலம் போட்டு பாக்குறான், தன் மகள்கள் மடங்குறாங்களா அப்படின்னு. என்னன்னா என் பிள்ளைகளை நீ என்ன செஞ்சிட்ட, யுத்தத்துல பிடித்த கைதிகளை போய் கொண்டு வர்றிய. ஒருவேளை ராகேலும் லேயாளும் அங்க நின்று இருந்தா சொல்லிருப்பாங்க, நாங்க தாங்க எங்க அவரோட என்ன செஞ்சோம் வந்தோம், அவர் ஏன் ஓடி வரணும், எங்க வீட்டுக்காரரோட நாங்க தான் என்ன செஞ்சோம் வந்தோம்னு என்ன செஞ்சிருக்கோம், தைரியமா சொல்லிருக்குமா சொல்லிருக்காதா.
நான் சொல்றான் திருட்டளவா கொண்டு வந்துட்டியே, அதாவது என்ன செய்யறான், சிம்பதி கிரியேட் பண்றானா. பாசிங்க அடுத்தது, நீ ஓடி போவதை மறைத்து, நீ ஓடி போவதை மறைத்து எனக்கு அறிவியாமல், எனக்கு அறிவியாமல் திருட்டளவா என்னிடத்திலிருந்து வந்து விட்டது என்ன. இந்த பாருங்க எத்தனை தடவை அவனை திருடன் திருடன் சொல்றான் பாருங்க. இவன் தான் திருடன் ஒரிஜினலா, இவன் தான் ஆடு திருடன். ஏற்கனவே இந்த யாக்கோபுக்கு எதுவுமே சேரக்கூடாதுன்னு பிளான் பண்ணது யார் தான், நல்லா கவனிங்க. நல்ல மாமனார்னா சொல்லணும், டே மருமனை எந்த கோடும் புள்ளியும் இல்லாத ஆடுகள் உங்ககிட்ட இருக்கு, அது என்ன புட்டி போடாது, புள்ளி குட்டி போடாது, பிளைனாக தான் குட்டி போடும். நீ போய் அதை சம்பளமாக சொல்றியே, வேணாம் மருமனை நீ ஏமாந்துருவ அப்படின்னு சொல்லிடணும். அப்படி சொல்லாமல் நல்ல பிளானாக இருக்கே நீ அந்த ஆடுகளை மட்டும் வச்சுக்கோன்னு சொல்லி ஏமாத்த நினச்ச திருடன் யார் தான், லாபண்ணா. இவன் சொல்றான் திருடனுக்கு தான் இந்த திருட்டு வார்த்தைகள் நிறைய வரும். அவன் சொல்றான் நீ திருட்டளவாய் போனது என்ன. திரும்ப வாசிங்க அந்த பகுதியை, நீ ஓடி போவதை மறைத்து எனக்கு அறிவியாமல் திருட்டளவா என்னிடத்திலிருந்து வந்துவிட்டது என்ன என்ன. நான் உன்னை சந்தோஷமாய் சங்கீதம் சங்கீதம் மேளதாளம் மேளதாளம் கிண்ணற முழக்கம் முழக்கத்துடனே அனுப்புவேனே. நல்ல கவனிங்க, 120 வருடங்களுக்கு முன்பதாக இதே லாபான் தான் தங்கச்சிய ஈசாக்கு கட்டி கொடுத்தான். நல்லா கவனிக்கணும், 120 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 120 வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய தங்கச்சிய ஈசாக்கு கட்டி கொடுக்கறதுக்கு அனுப்புறான். அப்போ நீங்க பைபிள்ல வாசிச்சீங்கன்னா ஆடல் பாடல் மேளவாத்தியம் கிடையாது. அங்க அவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா சகோதரியை தேவனுடைய பெயர்ல வாழ்த்தி ஆசீர்வதித்து என்ன செய்தார்கள், அனுப்பினார்கள். 120 வருஷத்துக்கு அப்புறம் அதே தகப்பன் சொல்றான், என் மகளை அனுப்பி வைக்கும் போது எப்படி அனுப்பியிருப்பேன், ஆடல் பாடல் மேளதாளத்துடனே அனுப்பி வைத்திருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, இந்த 120 வருஷத்துக்குள்ள இவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப என்ன செஞ்சுட்டான், கீழே போயிட்டான். ஏன்னா அதுக்குள்ள அவனுக்குள்ள என்ன வந்துருச்சுன்னா விக்கிரக ஆராதனை வந்துருச்சு. விக்கிரக ஆராதனையோட சேர்ந்தது தான் எதெல்லாம், ஆடல் பாடல் மேளதாளம் இதெல்லாம் எதோட சேர்ந்தது, விக்கிரக ஆராதனையோட சேர்ந்தது. இப்போ 120 வருஷத்துக்குள்ள இவன் ஸ்பிரிச்சுவலி டோட்டலி டீஜெனரேட்டட் பர்சன், ஆவிக்குரிய வாழ்க்கையில மொத்தமா அழிக்கப்பட்டவன். இவங்கிட்ட நன்மையான ஒரு காரியமும் இல்லை. இவன் சொல்லும் போது கூட சொல்றான், உன்னை அப்படியெல்லாம் அனுப்பி வச்சிருப்பேன். சில நேரம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரிஜினலா ஒருத்தனை கெடுதிதான் செய்யணும்னு நினைச்சிருப்போம், அவன் தப்பிச்சிடும் போது சொல்லுவான் அவங்ககிட்ட, நான் உங்களுக்குலாம் இப்படிலாம் நன்மை செய்யணும்னு நினைச்சிருந்தேன், ஆனா நீங்களாம் என்ன செஞ்சிட்டீங்க. ஆனா ஒரிஜினலா மனசுக்குள்ள நம்ம நினைச்சிருப்பேன், சரி முடிஞ்சிருச்சு இனிமேட்டுக்கு அதை மழுப்பணுமேன்றதுக்காக சொல்ற வார்த்தை இதெல்லாம், உனக்கு அப்படிலாம் செஞ்சிருப்பேனே அப்படின்றான். அப்புறம் சொல்றான் இப்ப 28, என் பிள்ளைகளையும் என் குமாரத்திகளையும் நான் முத்தம் செய்ய விடாமல் போனது என்ன, இந்த செய்கையை நீ மதி இல்லாமல் செய்தாய், இந்த செய்கையை நீ மதி இல்லாமல் செய்தாய். 29 வாசிங்க, உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன். நல்ல கவனிங்க, நான் நினைச்சேன்னா உன்னை அழிச்சிருவேன் அப்படின்ற வார்த்தையை கெட்டவன் நிறைய தடவை என்ன செய்வான் சொல்லுவான். ஆனா பாத்தீங்கன்னா இவன் ஒரு தடவை கூட என்ன செய்யல, அந்த வார்த்தையை சொல்லல. யாக்கோபு நினைச்சிருந்தா அன்னைக்கு அவங்ககிட்டையும் யுத்தத்துக்கு என்ன செஞ்சாங்க, ஆட்கள் இருந்தாங்க. நீங்க நல்லா கவனிக்கணும், யாக்கோபு சாதாரணமான ஆள் கிடையாது, யாக்கோபோட பிள்ளைகளும் சாதாரணமான ஆட்கள் கிடையாது, பயங்கரமான ஆட்கள். ரெண்டே ரெண்டு யாக்கோபோட பசங்க சேர்ந்து ஒரு ஊரையே ஒரே ராத்திரியில காலி பண்ணிட்டானுங்க. அது தெரியுமா தெரியாதா, ரெண்டே ரெண்டு பசங்க சேர்ந்து ஒரு ஊர் முழுசையும் வெட்டி கொண்டு போட்டானுங்க. ஒரு ஆம்பளை கூட உயிரோட கிடையாது அந்த ஊர்ல. அப்படி ஒரு ஊரை அழிக்கிறதுக்கு ரெண்டு பசங்களுக்கு பவர் இருந்துச்சுன்னா இவங்கிட்ட இருந்த பெரிய கோஷ்டிக்கு எவ்வளவு பவர் இருந்திருக்கும்னு தெரியாது. ஆனா இவன் பவ்யமா அமைதியா இருக்கிறான். இங்க அவங்க மாமனார் சொல்றாரு, அவன் சொல்ற வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க, உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, பலன் உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன், தகப்பனுடைய தேவன், நீ யாக்கோபோட நன்மையே அன்றி, ஆண்டவர் என்ன சொன்னாரா, நீ யாக்கோபோட நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்று நேற்று ராத்திரி என்னோடு சொன்னார். அவன் சொல்றான் இப்பொழுது நான் எதுக்கு பயப்படுறேன், உன் தகப்பனுடைய தேவன், நம் தகப்பனுடைய தேவன் அவன் என்ன செஞ்சிருக்கலாம் சொல்லியிருக்கலாம். ஆனா அவன் சொல்றான் உன் தகப்பனுடைய தேவன். அல்லேலூயா. இப்ப என்ன போச்சுன்னா அவன் ஆவிக்குரிய வாழ்க்கை டோட்டலா அழிஞ்சு போச்சு. அவன் அழிக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் அழிக்கப்பட்ட ஒருத்தன் பாத்தீங்கன்னா எப்பயுமே தப்பு தப்பா தான் செய்வான். ஆனால் கர்த்தர் யாக்கோபோடு கூட இருந்து அவனை பெரிதும் பலத்த சாதியுமாய் மாற்றினார். அல்லேலூயா. நடக்கிற சம்பவம் என்ன, இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது கடைசியா சொல்றான் யாக்கோபு, கர்த்தர் என் சிறுமையை பார்த்து உன்னிடத்துல இருந்து என்னை பிரித்து கொண்டு வந்தார். வாசிக்க பாப்ப 42 தேவனாகிய
ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால், என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டு, நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும், ஏ தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும், என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட இருந்தா எதை எதெல்லாம் பார்க்கிறாரு சொல்லட்டுமா? இங்க என் சிறுமையை பார்க்கிறார், என் கைகளின் பிரயாசத்தை பார்க்கிறார். ஆமென். சொல்லுங்க, நான் ஹார்ட் ஒர்க் பண்றது யாருக்கு தெரியும் நீங்க கேட்கலாம். ஆண்டவர் சொல்ல, எனக்கு தெரியும். ஐ சீ யுவர் ஹார்ட் ஒர்க், ஐ ரிவார்ட் யூ. கர்த்தர் உன்னை அதற்கேற்ற பலனை ஆண்டவர் தருவார். ஆமென். இந்த உலகம் அங்கீகரிக்காமல் போகலாம், இந்த உலகம் அப்ரிஷியேட் பண்ணாமல் போகலாம், இந்த உலகம் அதுக்குரிய கனத்தை கொடுக்காம கூட போகலாம், ஆனால் கர்த்தர் அதுக்குரிய கனத்தை கொடுப்பார். ஆமென். அவன் ஒரு பெரிய லிஸ்ட் யாக்கோபு சொல்றான். நான் அடுத்த வாரத்துல இந்த யாக்கோபுடைய குணாதிசயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உங்களோடு கூட இருந்தா உங்க கை பிரயாசத்தை அவர் பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நான் ஏழு காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் மறுபடியும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். தேவன் என்னை புரிந்து கொள்கிறார். சின்ன சலசலப்பு கூட ஆண்டவருக்கு தெரியும், முக மாற்றங்கள் கூட ஆண்டவருக்கு தெரியும். ரெண்டாவது, தேவன் ஆலோசனை கொடுக்கிறவர். மூன்றாவது, தேவன் என்னை காண்கிறவர். பனிரெண்டாம் வசனம், தேவன் என்னை காண்கிறவர். நான்காவது, எனக்கு சேர வேண்டியவைகளை எனக்கு கொடுப்பவர். ஒன்பதாம் வசனம். ஐந்தாவது, தேவன் நினைவுபடுத்துகிறவர். பதிமூன்றாம் வசனம். ஆறாவது, தேவன் என் எதிராளிகளோடு எனக்காய் வழக்காடுகிறவர். இருபத்தி நான்காம் வசனம். ஏழாவது காரியம், தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்க்கிறவர். அவர் பார்க்கிறதுனால என்னை வெறுமையா அனுப்ப மாட்டார். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, என் பிரயாசம் வீணா போவே போகாது. அல்லேலூயா. ஒரு சின்ன பிரயாசத்துக்கும் கர்த்தர் இடத்துல பலன் உண்டு. ஆமேன். ஆண்டவருக்காக நீங்க செய்யறதா இருந்தாலும் சரி, இந்த உலகத்துக்காக நீங்க செய்யறதா இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல வேலை செய்யும் போது கூட ஆண்டவருக்கு வேலை செய்யற மாதிரி செய்யணும். எப்படி செய்யணும் சத்தமா சொல்லுங்க. இந்த உலகத்துல எல்லாருமே யாருக்கு தான் வேலை செய்யறீங்க? ஆண்டவருக்கு தான் வேலை செய்யறீங்க. உங்களுக்கு சம்பளம் ஒழுங்கா கிடைக்குதோ கிடைக்கலையோ, நீங்க கண்டிப்பா அதை கர்த்தருக்காக செய்யறதா என்ன செய்யணும்? செய்யணும். அதற்குரிய பலனை கர்த்தரே உங்களுக்கு தருவார். ஆமென். எல்லாரும் முழக்கால் படிட்டு ஜெபிக்கலாமா? இந்த வார்த்தைகளின்படி தேவன் இந்த மாதத்துல உங்களுக்கு ஆலோசனை சொல்லி, உங்களுக்கு ஆறுதலா இருந்து, உங்களை காண்கிற தேவனாய் இருந்து, உங்களுக்கு சேரிய வேண்டியவைகளை உங்களுக்கு கொடுத்து, உங்களுக்கு நினைவுபடுத்தி, அவரோடு கூட நீங்க நடக்கிறத அவர் நினைவுபடுத்தி, உங்கள் எதிராளிகளோடு உங்களுக்காக வழக்காடி, உங்கள் சிறுமையும் கை பிரயாசத்தையும் பார்த்து உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் என்னோடு கூட இருந்தா இதெல்லாம் செய்வார். எனக்கு தேவன் உங்களோடு கூட இருந்தா இதெல்லாம் நடக்கும். தேவன் என்னோடு கூட எப்ப இருப்பார்? உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். கடந்த நாட்களை நான் சொன்னேன், உடன்படிக்கை உடன்படிக்கைன்னு ஏன் நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா, கர்த்தர் என்கிட்ட இந்த அதிகாரங்கள்ல பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நீ தூணாய் நிறுத்தி உடன்படிக்கை பண்ணின இடத்துக்கு வந்த தேவன் நான். உடன்படிக்கை நினைவு கூறுகிற தேவன், உடன்படிக்கையின் அடிப்படையில் என்னை ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் ஆசீர்வதிப்பேன். பிதாவே, உடைய பிள்ளைகளை இயேசு நாமத்தினால் நான் ஆசீர்வதிக்கிறேன். நீர் கொடுத்த வாக்குத்தத்தின்படி உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நீர் இவர்களை ஆசீர்வத்து உயர்த்தும்படியா நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுக்கு ஒரு குறையும் வரக்கூடாதுப்பா. ஆண்டவரை நீர் பார்க்கிற தேவன், நீர் ஆண்டவரை பராமரிக்கிற தேவன், கை பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற தேவன், உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி பெருக செய்வீராக. உடன்படிக்கை காக்கிற உன்னதமான தேவனுடைய கரத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
கடந்த நாட்களில் நம் தொடர்ச்சியாக யாக்கோபை குறித்து நாம் தியானித்து வந்தோம். எத்தனை பேர் யாக்கோபை குறித்து தியானித்த காரியங்கள் ஞாபகம் இருக்குது? யாக்கோபுக்கிட்ட ஆண்டவர் பேசும்போது சொன்னா, நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ உன் தகப்பன் வீட்டுக்கு என்ன செய், கிளம்பி போ அப்படின்னு ஆண்டவர் பேசினார். நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். யாக்கோபு தன்னுடைய மாமனார் வீட்டிலிருந்து கிளம்பி ஓடி திருட்டுத்தனமாக என்ன செய்கிறார், ஓடி வருகிறார். அந்த வழி வருகிற வழியில கர்த்தர் யாக்கோபோடு கூட இருந்து லாபானுடைய கைக்கும் அவனுடைய கோபத்துக்கும் நீங்களாக்கி தேவன் என்ன செய்தார், விடுவித்தார். அப்படி விடுவிச்ச சம்பவத்திலிருந்து பெத்தேல் என்கிற இடத்திற்கு அவன் போகிற அந்த காலகட்டம் வரைக்கும் ஒரு 20 வருடங்கள் இருக்கும். அந்த 20 வருடத்துல நடந்த சில சம்பவங்களை நான் உங்களோடு கூட இன்னைக்கு பகிர்ந்து கொள்ள போகிறேன். அல்லேலூயா. ஆதியாகமம் 35 முதல் வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். நன்றாய் கவனியுங்கள். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், எழுந்து பெத்தேலுக்கு போ. ஆண்டவர் வந்து நீ எழுந்து பெத்தேலுக்கு போன்னு 35 சொல்லுகிறார். ஆனா இவன் கிளம்புனது எந்த அதிகாரத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா 31 என்ன செஞ்சிட்டாரு, கிளம்பிட்டாரு. இப்ப கிளம்புனவர் எங்க போனார்ன்றதுதான் பெரிய கேள்வி. இவன் கிளம்பும் போது தன் மனைவி கிட்ட சொல்றான், அந்த 31:13 சொல்லுகிறான், நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. நீ இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார். அப்ப ஆண்டவர் சொல்லும் போதே என்னதான் சொன்னாரு, நீ பொருத்தனை பண்ணினத ஞாபகத்துல வைத்துக்கொள், உன் இனத்தாருடைய தேசத்துக்கு கிளம்பி போ, அங்க பொருத்தனையை நிறைவேற்ற போ அப்படின்னு சொன்னார். ஆனா 35 திரும்ப வந்து சொல்றாரு ஆண்டவர், நீ எழுந்து எங்க போ, பெத்தேலுக்கு போ. இந்த 4 நடந்த சில சம்பவங்களை நான் உங்களோடு கூட இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், யாக்கோபு ஒரு பெரிய வெற்றியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு நபர், ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு சொன்னேன். அப்படித்தானே, எல்லா நல்ல மனுஷனுக்கும் சில நேரம் அடி செருக்கிறது உண்டு. சில நேரம் பார்த்தீங்கன்னா நல்ல மனுஷன்களாக தான் இருப்பாங்க, ஆனால் சில தவறுகள் அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய இழப்புகளை கொண்டு வந்து விடுகிறது. அல்லேலூயா. இழப்புகளுக்கு காரணம் பொருத்தனைகளை நம் வாழ்க்கையில நிறைவேற்ற மறுப்பது. நம்ம ஆண்டவர்கிட்ட வரமோ சொல்லுவோம், ஆண்டவரே நான் உண்மை தான் ஆராதிப்பேன், உமக்காக வாழ்வேன் சொல்லுவோம். இயேசு தாங்க என்பதுக்கு எல்லாமே எனக்கு. ஆனா கொஞ்ச நாள்ல அதை என்ன செஞ்சிருவோம், மறந்துடுவோம். இங்கே யாக்கோபு ஓடி வரும்போது, வெறும் கையா ஓடி வரும்போது ஆண்டவர்கிட்ட சொன்னான், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்து
எனக்கு உண்ண உணவு உடுக்க உடையெல்லாம் கொடுத்தால் நீர் என் தேவனாய் இருப்பீர், நான் நிறுத்தின அந்த கல் உமக்கு வீடாய் மாறும், உமக்கு நான் எல்லாவற்றிலும் என்ன கொடுப்பேன், தசமமாகவும் கொடுப்பேன். நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் இவனோடு வந்தார், இவனோடு இருந்தார், இவனை இப்ப பெரிய ஜாதி ஆகிட்டார், நல்ல சம்பளம், நல்ல செல்வாக்கு, நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைகள், ஏகப்பட்ட சொத்துக்களுக்கு அதிபதியாய் மாறிவிட்டான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் சொன்னதெல்லாம் உனக்கு 20 வருஷத்துல செஞ்சிட்டேன், கிளம்பு, நீ சொன்னதை செய்யறதுக்கு என்ன செய், கிளம்பு. இப்போ கிளம்பினவன் அடுத்த 20 வருடங்களுக்கு அந்த இடத்துக்கு போகவே இல்லை. அல்லேலூயா. நம்மளாம் எப்படின்னா ஆண்டவர் சொல்லிட்டா போதும், ஆண்டவர்கிட்ட ஒண்ணுமே இல்லாத போது பயங்கரமா போராடி ஆசீர்வாதம் வாங்கிடுவோம், ஆசீர்வாதம் வாங்கின உடனே ஆண்டவர் விட்டுருவோம். இது இயற்கையா மனிதனுக்கு எப்படிதான் நடக்குதுன்னு எனக்கும் புரியல. ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது ஆசீர்வாதித்த தேவனை மறந்து விடுகிறோம். இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய சாராம்சமும் தலைப்பும் என்னன்னா, நீ பண்ணின பொருத்தனைகளை மறக்கும் போது உனக்கு என்ன நடக்கும் அப்படின்றத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 35 அதிகாரத்துக்குள்ள இந்த 4 அதிகாரத்துல யாக்கோபு பெற்றுக்கொண்ட பலவற்றை இழந்து போனான். நான் எப்படி இழந்து போனான்றதை காண்பிக்கிறேன். அவன் இழந்து போனதுக்கு காரணம்தான் இன்றைய செய்தி, முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு கேட்டா, உன் வாழ்க்கையில வருகிற தோல்விகளுக்கும் உன் வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளுக்கும் முக்கிய காரணம், நீ வாய் திறந்து சொன்ன பொருத்தனைகளையும் நீ சொன்ன வார்த்தைகளையும் தேவனிடத்துல நிறைவேற்றாமல் மறுதளித்திருக்கிறாய். நீ மறுதளிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் அதை ஞாபகப்படுத்தும்படியாய் பிரச்சனைகளை வருவிக்கிறார். சில நேரம் பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன காரியங்களை மறக்கும் போது அதை ரிமைண்ட் பண்ணணும்னா ஏற்கனவே நடந்த சாம்பிள் ஆண்டவர் காட்டுவார், பிரச்சனையோட சாம்பிள் ஆண்டவர் காட்டுவார். அந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், ஆனா அதை பார்த்த உடனே தான் நமக்கு திரும்ப என்ன ஞாபகத்துக்கு வரும், ஐயோ ஆண்டவருக்கு அப்படி ஒரு பொருத்தனையே செஞ்சமே. இங்க இருக்கிற உங்கள பலருக்கு நான் சொல்றேன், கர்த்தர் சமூகத்துல வாய் திறந்து பொருத்தனை பண்ணி இருந்தா தயவு செய்து சொல்றேன், அதை நிறைவேற்ற தவணமாய் வாஞ்சையாய் முழு மனதோடு அதை செயல்படுத்திருங்க. ஏன்னா அதன் அடிப்படையில தேவன் ஏற்கனவே உங்களை ஆசீர்வதிக்க துவங்கி விட்டார். ஆமென். அல்லேலூயா. பொருத்தனைகளின் அடிப்படையில தேவன் உங்களை ஏற்கனவே ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வர ஆரம்பிச்ச பிறகு அந்த பொருத்தனைகள்ல நாம் தவறுவோம் என்றால் அந்த ஆசீர்வாதத்தை நாமே தட்டி கழிக்கிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. எடுத்து வாசித்து பாருங்க, இங்க யாக்கோபுக்கு என்னென்ன பிரச்சனை வந்துச்சு. நான் என்னுடைய பொருத்தனைகளை மறக்கும் போது, என்னுடைய பொருத்தனைகளை செய்ய தவறும் போது என்னென்ன பிரச்சனை யாக்கோபுக்கு வந்துச்சோ அது எனக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். தயவு செய்து வாசித்து பாருங்கள், 32 அதிகாரம் 1-2 வாசிங்க. யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது, இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டார். நன்றி கவனியுங்கள். நான் பொருத்தனையை மறக்கும் போது தேவன் எனக்கு என்னென்ன செய்கிறார் அப்படின்றத நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அந்த பொருத்தனைக்கு நீங்க வர்றதுக்காக தேவன் என்ன செய்கிறார் அப்படின்றத காண்பிக்கிறேன். முதல்ல தேவன் அந்த பொருத்தனையை ஞாபகப்படுத்துகிறார். என்ன செய்கிறார்? God reminds him of his promises. அவன் எடுத்துக்கொண்ட தீர்மானங்கள், அவன் செய்த உடன்படிக்கை, covenant. அந்த உடன்படிக்கை எப்ப செஞ்சான் தெரியுமா? முதல் முறை ஒரு தேவ தூதர்கள் ஏறுகிறதாயும் இறங்குகிறதாயும் என்ன செய்தா? முதல்ல பார்த்தான், இரவுல கனவு கண்டான். அந்த கனவு கண்ட போது அவன் ஒரு பொருத்தனை பண்ணினான் ஆண்டவருக்கு. அந்த அந்த தேவ தூதர்களை பார்த்த பிறகு அப்படியே மேல பாக்குறான், மேல ஆண்டவர் நின்று பேசுகிறார். அப்போ ஒரு பொருத்தனை பண்ணினான். இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, முதல்ல நல்ல ஸ்மூத்தா இவனுக்கு அதை ஞாபகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தேவ தூதர்களை அனுப்புகிறார். ஆமென். தேவ தூதர்கள் அனுப்பின உடனே என்ன சொல்றான் பாருங்க, அந்த இடத்தை பார்த்த உடனே தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். முதல்ல பார்த்தது கனவு, இப்ப பாக்குறது என்னது? நிஜம். அதுவும் பாத்தீங்கன்னா 1-2 பேர் இல்ல, ஒரு சேனையை பார்த்தானா, ஏகப்பட்ட தேவ தூதர்கள் இவனை வந்து மீட் பண்றாங்க. அதாவது God is reminding of his promise. என்ன promise-னா, உன்னை பாதுகாப்பேன்னு சொன்னேன்ல, உன்னை பாதுகாக்கிறதுக்கு இதுவரைக்கும் உன் கண்களுக்கு தெரியாமல் யாரை அனுப்பி இருந்தேன், தேவ தூதர்களை அனுப்பி இருந்தேன் அப்படின்றத நினைப்பூட்டுகிறார். அவனை சந்திக்கிறார்கள் தேவ தூதர்கள். சந்திச்ச உடனே இவனுக்கு என்ன ஞாபகம் வந்திருக்கணும்? ஐயோ பெத்தேல் நமக்கு ஞாபகத்துக்கு வருது, நம்ம நேரம் எங்க போகணும்? பெத்தேலுக்கு போகணும் அப்படின்ற ஞாபகம் வந்திருக்கணும். அப்படிதானே ஞாபகம் வரணும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த வசனத்துல ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார். நினைப்பூட்டின உடனே இவன் என்ன பண்ணான் தெரியுமா?
பேர் வைக்கிறான் அதுக்கு என்னன்னு, மக்னைம். இது தேவனுடைய சேனை. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த பைபிள், முதல் முறையா அந்த இடத்துல தான் அவன் சொல்றான் தேவனுடைய சேனை என்கிற வார்த்தை வருகிறது. அல்லேலூயா. அப்ப ஒரு பெரிய ஆர்மியை பார்த்தான், ஒரு பெரிய தரிசனம். ஆண்டவர் நம்ம கிட்ட முதல்ல என்ன செய்வார்னா சில தரிசனங்களை காமிப்பார், சில காரியங்களை காமிச்சு என்ன செய்வார்னா ரிமைண்ட் பண்ணுவார், ஞாபகப்படுத்துவார். அல்லேலூயா. தரிசனங்களையும் சொப்பனங்களையும் ஆண்டவர் கொடுத்து ரிமைண்ட் பண்றார். இப்போ ரிமைண்ட் பண்ண உடனே நடக்கிற சம்பவம் என்ன? பின்பு யாக்கோபு, வாசிங்க மூணாம் வசந்த வாசிங்க, பின்பு யாக்கோபு, யாக்கோபு ஏதோம் சீமையாகிய சேயிர் தேசத்தில் இருக்கிற தன் சகோதரனாகிய ஏசாவின் இடத்திற்கு போகும்படி ஆட்களை அழைப்பித்து அழைப்பித்து நீங்கள் என் ஆண்டவனாகிய ஏசாவின் இடத்தில் போய், நான் இதுவரைக்கும் லாபான் இடத்தில் தங்கி இருந்தேன் என்றும், எனக்கு எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் உண்டு என்றும், உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவனாகி உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன் என்றும், உம்முடைய தாசனாகிய யாக்கோபு சொல்ல சொன்னான் என்று சொல்லும்படி கட்டளை கொடுத்து தனக்கு முன்னாக அவர்களை அனுப்பினான் அந்த ஆட்கள் யாக்கோபின் இடத்திற்கு திரும்பி வந்து நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவின் இடத்திற்கு போய் வந்தோம் அவரும் 400 பேரோட உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் இரண்டு பகுதியாக பிரித்து, ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்துக் கொள்ள இடம் உண்டு என்றான். நல்லா கவனிங்க. யாராவது இவன்ட்ட ஆள் அனுப்ப சொன்னாங்களா சொல்லுங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி கொல்ல தேடினவன் ஏசா. ஆண்டவர் எங்கதான் போ சொன்னாரு? உன் தகப்பன் வீட்டுக்கு போன்னு தான் சொன்னாரு. உன் தகப்பன் இருக்கிற தேசத்துக்கு போனாரு. இவன் பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த யாக்கோபை குறிச்சு நான் ஒரு ரகசியம் சொல்றேன். இவன் இவங்க அண்ணன் எங்க இருக்கிறான், எந்த தேசத்துல தங்கி இருக்கிறான்னு கூட என்ன செஞ்சு வச்சிருந்துருக்கான், விசாரிச்சு ஆளெல்லாம் தேடி என்ன செஞ்சு வச்சிருக்கான். அவங்க அண்ணனோ, அதாவது யாக்கோபு இருந்தது என்னவோ ஆரான்ல தான், ஆனா மானிட்டர் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் யார? ஏசாவ. இவன் அண்ணனை குறிச்சு ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சு வச்சிருந்துருக்கான். ஏன்னா இவங்க அண்ணன் முதல்ல இவனோட எங்கதான் இருந்தான்? கானான் தேசத்துல இருந்தான், ஏதோமில் இல்லை. நல்லா கவனிக்கணும். இப்ப அண்ணன் ஏதோம்ல இருக்கிறான்னு தெரியுது. ஆண்டவர் தகப்பன் வீட்டுக்கு போன்னு சொன்னாரு. என்ன, தென்கிழக்க இருக்கிறது அப்பா வீடு. இவன் வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா. இவன் போக வேண்டியது எங்கன்னா வடக்குல இருந்து நேரா இறங்கி வந்து எங்க போனோம், கீழே அப்பா வீட்டுக்கு மேற்க போனோம். இவன் ஆளை எங்க அனுப்புறான்? கிழக்க அனுப்புறான். எதுக்கு இந்த வேலை? பொருத்தனைய மறந்தவன் செய்யற ஒரு விஷயத்த நான் சொல்றேன். ஹி இன்வைட்ஸ் ப்ராப்ளம்ஸ். அவன் என்ன செய்யறான்? பொருத்தனையை மறந்தவன் தானா எதை வரவேற்பான்? நம்ம பிரச்சனையை வேற யாரும் கொண்டு வர வேண்டாம், நம்மளே நம்ம பிரச்சனையை கொண்டு வந்தா போதும். நீங்கள் தேவனுக்கு விரோதமாய் போகும்போது, தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி போகும்போது வர்ற பிரச்சனைகளுக்கு காரணம் தேவன் அல்ல, நீங்க தான். அல்லேலூயா. எவ்வளவு நேரம் நீங்க கவனிச்சு பாருங்க. ஆளை அனுப்பி எங்கிட்ட சொத்து இருக்குன்னு இவனை யாராவது சொல்ல சொன்னாங்களா? இல்ல, நான் இந்த ஊர்ல தான் இருக்கிறேன்னு அவன் தேடி தேடி கண்டுபிடிக்காம விட்டுட்டான். இவன் பாருங்க, அண்ணனை தேடி கண்டுபிடிச்சு நான் எங்க இருக்கிறேன், எனக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, உம்மை காண வருகிறேன், தாசனா வேற யாருக்கு? எவ்வளவு பொய் சொல்லிட்டான் பாத்தீங்களா. அவன் ஆண்டவனா, இவர் தாசனா, இவர் நேசிக்கிறாரா, இவர் இதெல்லாம் தேவையா உனக்கு? பிரச்சனைய நீயே வரவேற்கிற, ஆண்டவரை விட்டு விலகி போகிறவன் பண்ற முதல் வேலை பிரச்சனைய தானா கூப்பிட்டுக்கிறது தான். இப்போ என்ன நடக்குது? இவன் பிரச்சனையை இன்வைட் பண்ண பிரச்சனை 400 பேரோட வருது. எத்தனை பேரோட? 400 பேரோட. 400 பேரோட வந்த உடனே இவன் சொல்றான், ஐயோ அவன் என்ன கொல்றதுக்கு தான் வர்றான். எதுக்கு தான் வர்றான்? இவன் தேவையில்லாத பயங்கள் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப கர்த்தர் சொன்னது என்ன? எழுந்து பெத்தேலுக்கு போ, எழுந்து உன் தகப்பன் வீட்டுக்கு போ, பெத்தேல தரிசனமான இடத்துக்கு போ. பெத்தேல் எங்க இருக்குது? ஏதோம் எங்க இருக்குது? நீ எங்க போகணும்? நீ எங்க போ? அதாவது பெத்தேலுக்கும் ஏதோமுக்கும் கிட்டத்தட்ட 70 மைல் தூரம் இருக்குது. 70 மைல் தூரமா இவன் வந்து பிடிச்சிட போறான். இவனை இவன் ஆளு விட்டு சொல்லணுமா? பல நேரங்கள்ல நாம் பொருத்தனைகளை மறக்கும் போது நடக்கிறது என்ன தெரியுமா? தேவ சித்தம் இல்லாத காரியங்களை செய்து நாமே பிரச்சனைகளை வரவேற்கிறோம். அல்லேலூயா.
நடந்த சம்பவம் என்ன? 32:13 நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். அன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவினவைகளிலே தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு வெகுமானமாக. போதும், நான் ஏற்கனவே இந்த வெகுமான லிஸ்ட நம்ம படிச்சோம். அந்த லிஸ்ட்ல மொத்தம் 550 மிருக ஜீவன்களை கொடுத்து அனுப்புறான் தன் சகோதரனுக்கு. எத்தனை? 550. ஒரு பொருளுக்கு 10,000 ரூபா நீங்க கணக்கு வச்சுக்கிட்டா கூட ஆவரேஜா பாத்தீங்கனாலே அதோட ரேட் இன்னைக்கு வந்து 1,50,000,000 தாண்டும். அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரிஜினலா அதோட ரேட் எல்லாம் கால்குலேஷன் பண்ணி பார்த்தனா ஒரு 2-3 கோடி ரூபா மதிப்புள்ள பொருளை என்னவா கொடுத்து அனுப்புறாரா? கிஃப்டா கொடுத்து அனுப்புறாரா? நீ தேவ சித்தத்துக்கு விரோதமா போகும்போது தேவையில்லாத செலவுகள் வரும். தேவையில்லாத செலவு, தேவையா அந்த செலவு? நாம தேவ சித்தத்துக்கு விரோதமாய் போகும்போது இவனுக்கு வந்தது போல தேவையில்லாத செலவுகள். நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு பதிலாக தேவனுக்கு செய்த பொருத்தனைகளை மறந்த போது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா இது நடந்திருக்கும். இது என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. நமக்கு சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நஷ்டங்கள் எப்போ வரும் தெரியுமா? தேவனுக்கு விரோதமாய் செயல்படும் போது. அல்லேலூயா, அல்லேலூயா. பொருத்தனைகளை மறக்கும் போது தேவையற்ற செலவுகள், கிட்டத்தட்ட அத்தனை பொருட்களையும் பிரித்து வைத்து அவன் என்ன செய்கிறான்? முன்பாக அனுப்புகிறான். தன் சகோதரனுக்கு வெகுமானமாய் அனுப்பினானா? ஒரிஜினலா லஞ்சம் கொடுத்தான்னு அர்த்தம். என்ன கொடுத்தான்? அண்ணனுக்கே என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? உயிருக்காக இப்ப லஞ்சம் கொடுக்க வேண்டிய நிலைமை. ஏசா கிட்ட சொல்லி அனுப்புறான் வேலைக்காரங்கள்ட்ட, எப்பா இந்த பொருட்கள்லாம் முன்னாடி போகட்டும், யாருடையது இதுன்னு கேட்டா உமது அடியானாகிய யாக்கோபு உமக்காக இவைகளை எல்லாம் என்ன செய்கிறார்? அனுப்புகிறார் அப்படின்னு சொல்லுங்க. ஒருத்தன் போய் முதல்ல சொல்லுங்க, ரெண்டாவது ஒருத்தன் போய் சொல்லுங்க. ஒருத்தன் போய் சொன்னவனா அவன் மனசு கொஞ்சம் கூல் ஆயிடும், ரெண்டாவது ஒருத்தன் போய் சொன்னவனா இன்னும் கொஞ்சம் என்ன செஞ்சிடும்? கூல் ஆயிரும். மடியில் உள்ள பரிதானம் என்ன செய்யுமா? சில காரியங்கள்லாம் செய்யணும்னு பைபிள்ல சொல்லியிருக்கு. லஞ்சம் கொடுத்தா சில மேட்டர் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும் அப்படின்னு பைபிள்லயே சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா. அதனால லஞ்சம் கொடுக்குறான் இவன். தேவையில்லாம, தேவையில்லாத சில விஷயங்களுக்கு நீ லஞ்சம் கொடுத்து இன்னும் ஆதாயம் வராம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா பொருத்தனைகளை மறந்ததுனால. அல்லேலூயா. அடுத்து நடக்கிற சம்பவம் என்ன? வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். வாசிங்க பாப்பா, 32:21 வாசிங்க. அந்தபடியே வெகுமதி அவனுக்கு முன் போயிற்று, அவனோ அன்று ராத்திரி பாளையத்திலே தங்கி தங்கினான். ராத்திரியில் எழுந்திருந்த நல்ல கவனிங்க, படுத்தான், தூக்கம் வரல. சில நேரங்கள்ல பொருத்தனைகளை நம்ம மறக்கும் போது தூக்கம் வரவிடாத பிரச்சனைகள் வரும். சில பேர் சொல்லுவாங்க நைட் எல்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது பிரதர், அந்த பிரச்சனையை டார்ச்சர் பண்ணுது. நம்ம பொருத்தனைகளை மறக்கும் போது இரவுல தூக்கம் வராது, தூக்கம் வராத அளவுக்கு பிரச்சனை. வாசிங்க பாப்பா, அந்த இடத்துல ராத்திரியில் எழுந்து தன் இரண்டு மனைவிகளையும் தன் இரண்டு பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினார். நல்லா கவனிக்கணும், நீங்க பைபிள்ல அந்த யாப்போக்கு நதிக்கரைய பத்தி இருக்கிற மேப்பை நீங்க பாத்தீங்கன்னா அவன் என்ன செய்தான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யோர்தான் நதி இப்படி மேல இருந்து கீழே வரும், யாப்போக்கு நதி அந்த யோர்தான்ல இருந்து பிரிகிற ஒரு கிளை நதி. இவன் வர வேண்டிய இடம் எங்கன்னா இந்த யோர்தான் நதியை தாண்டி இங்க வரணும். அதுக்கு பதிலா இவன் என்ன செஞ்சான்னா இந்த யாப்போக்கு நதியை தாண்டி இந்தாண்ட ஜனங்களை கொண்டு வர்றான். இவன் போக வேண்டிய இடம் அங்கிருந்து நேரம் இந்த சைடு, ஆனா என்ன செய்தான்? கீழே இறக்கி கொண்டு வருகிறான். இந்த துறையை கடத்தி விட்டு இவன் திரும்ப எங்க போயிட்டான் இருக்கு? அக்கறைக்கு போனான். முழுவதும் அவனோடு என்ன செய்தானா? போராடினான். என்ன அர்த்தம் தெரியுமா? திடீர்னு அன்னைக்கு நைட்டு ஒருத்தர் வந்து, ஏய் வரிய சண்டை போட்டு பார்ப்போம், இவன் ஏற்கனவே எப்படி இருக்கிறான், டென்ஷன்ல இருக்கிறான். ஒரிஜினலா போராடினான்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. இவன் முழங்கால் படிக்கிட்டு தேவ சமூகத்துல போராடினான் இப்படி எல்லாம் பிரசங்கம் கிடையாம வந்துடாதீங்க. ஒரிஜினலா ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டாங்க? அன்னை நைட் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன ரொம்ப போராடுற, கர்ப்பத்துல தாயின் கருவில் இருக்கும் போது உன் சகோதரனோட என்ன செஞ்ச, போராடின, இப்போ உன்கிட்ட நான் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு, போராட வேண்டியதா இருக்கு, ஒரு பொருத்தனையை நினைவுபடுத்துறதுக்கு உங்ககிட்ட என்ன செய்ய வேண்டியதா இருக்கு, போராட வேண்டியதா இருக்குதுன்ட்டு ஆண்டவர் வந்து என்ன செய்யறாரு, வா நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டு பாப்போமா யார் ஜெயிக்கிறான் பாப்போம். இவன் ஏற்கனவே பயங்கர டென்ஷன்ல இருக்கிறான், அண்ணன் வந்து போட்டானா என்ன பண்றதுன்னு. இப்ப நைட் இவர் ரெஸ்லிங் கூட நைட்டு ஃபுல்லா ரெஸ்லிங், மல்யுத்தம்ன்றதை அடிச்சுக்கிறது இல்ல, ஒரு சாதாரண வட்டத்தை போட்டுட்டு என்ன செய்வாங்க அதுல இருந்து வெளியே
தள்ள முயற்சி பண்ணுவாங்க. அதுல இருந்து வெளியே தள்ளிட்டா யார் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். இவனோட ஆண்டவர் நைட்டு ஃபுல்லா போராடுறாரு. ஆண்டவர் முழு பலத்தோட போராடி இருந்தா இவனை ஒரு நிமிஷத்துல அப்படின்னு நினைஞ்சிருப்பான், பறந்து போய் எங்கேயோ விழுந்திருப்பான். ஆனா ஆண்டவர் மனிதனாக இறங்கி வந்து அவனோட என்ன செய்கிறார், போராடுகிறார். நடக்கிற சம்பவம் என்ன, அந்த வசனத்துல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்க. அவனை மேற்கொள்ளாததை கண்டு விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். நல்லா கவனிக்கணும், சண்டை நடந்துட்டு இருக்கிறது, அவங்க ஷோல்டரை பிடிச்சிதான் என்ன செய்வாங்க, சண்டை போடுவாங்க, வேற எங்கேயுமே என்ன செய்ய மாட்டாங்க, தொட மாட்டாங்க, ஷோல்டரை பிடிச்சி தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்தாரா, அவனுடைய தொடை சந்தை என்ன செய்தாரா, தொட்டாரா. அதனால் அவனுடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவனோடு போராடுகையில் அவன் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும் அவர் சொல்றாரு. இப்ப இவன் போக விட மாட்டேங்கிறான், ஏன்னா அந்த ரவுண்ட விட்டு என்ன செய்யக்கூடாது, வெளியே தள்ளணும். இவன் என்ன பண்றான், பிடிச்சி இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். இவர் தள்ள முயற்சி பண்றாரு, இவனை தள்ளி விட்டாதானே போக முடியும் அவரு, இவன் விடவே இல்லை. போராட்டத்துல பயங்கர இறுக்கமான பிடிய போட்டான். நடக்கிற சம்பவம் அவர் சொல்ற, நான் போகட்டும், பொழுது விடுகிறது அப்படின்றாரு. அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. இவன் பாருங்க எப்ப கண்டுபிடிச்சான்னு தெரியல, இவன் ஆண்டவர்னு இவன் சொல்றான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போக விடேன். திரும்ப இழுத்து பிடிச்சிக்கிட்டான். இப்ப போராட்டம் மாறிடுச்சு. என்னன்னா முதல்ல வெளியே தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்த யுத்தம் இப்ப என்ன நடக்குது, இப்ப வெளியே விட மாட்டேன் அப்படின்றான், புடிச்சு வச்சுக்கிட்ட அந்த வட்டத்துக்குள்ளார. அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். உன் பேர் என்ன அப்படின்னு கேக்குறாரு. யாக்கோபு என்றான். யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். ஆண்டவர் அவனுக்கு பெயரை மாற்றி சொல்லுகிறார், உன் பேர் இனிமேட்டு யாக்கோபு கிடையாது, உன் பேர் என்னது, இஸ்ரவேல். இஸ்ரவேல் என்றால் தேவனுடைய பிரபு என்று அர்த்தம், தேவனோடு மேற்கொண்டவன், தேவனுக்கு சரிசமமானவன் என்று அர்த்தம். அல்லேலூயா. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் போராடி எப்படி தெரியறாங்க, ஒரே பலம் மாதிரி தெரியறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு ஈக்குவல் ஆனவன். ஆனா நல்லா கவனிக்கணும், 20 வருஷத்துக்கு முன்னாடி இவன் கிளம்பும் போது தேவனுக்கு சமமானவனா இல்ல, எப்படிதான் இருந்தான், ஆண்டவரே நீர் எனக்கு சோறு போட்டா ட்ரெஸ் கொடுத்தா போதும். இப்ப சொல்றாரு, நீ இப்ப ஏன் அந்தஸ்துக்கு என்ன செஞ்சிட்ட. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை இந்த அந்தஸ்துக்கு கொண்டு வந்திருக்கிறனே, நீ செய்த பொருத்தனைகளை நிறைவேற்று. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம ஆரம்பிக்கும் போது சாதாரணமா ஒரு விசுவாசியா ஆண்டவர்கிட்ட ஏதாவது, ஆண்டவரே இது செஞ்சா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு வருவோம். ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார், அதை செய்வார். அதை செய்த பிறகு நம்மை தேவன் எந்த அந்தஸ்து கொண்டு வர்றார், ஞான ஸ்நானம் அபிஷேகம்னு எந்த அந்தஸ்து கொண்டு வந்துடுறாரு, அவருக்கு சமமானவர்களாய் நீதிமான்களாய் மாற்றி விடுகிறார். அல்லேலூயா. நீ நீதிமான் என்றால் தேவனுக்கு சமமாய் இருக்கக்கூடிய தகுதி உள்ளவன். அந்த தகுதியில இருக்கிற ஒருவன் தேவனோடு செய்த பொருத்தனைகளை கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. இப்ப நடக்கிற சம்பவம் என்ன, போராடியாச்சு, போராட்டம் முடிஞ்சிச்சு, அவங்க அண்ணன் வந்தாரு, அண்ணன் வந்து இவனை கொல்லல. நல்லா கவனிக்கணும், என்ன எல்லாரும் கவனிக்கணும், அண்ணன் கொல்லல, அண்ணன் வந்து கட்டி பிடிச்சி அழுகுறான். இவன் நொண்டிக்கிட்டே போறான், தொடை சேர்ந்து சுளுக்கிட்டதுனால நொண்டிக்கிட்டே போறான். பாக்குறான், ஏசா நினைக்கிறான், பரவாயில்ல ஆண்டவர் அவனை அடிச்சுட்டாரு போல் இருக்கு, நம்ம கை கால்லாம் நல்லா இருக்கு, அவனுக்கு எப்படி இருக்கு, நொண்டியா இருக்கு. யாருக்கு தெரியும், ஏசா முதல் முறையா இப்பதான் பாக்குறான். நொண்டி தம்பிய பார்த்த உடனே, ஐயோ என் தம்பி என்ன ஆயிட்டானே, நொண்டி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லி போய் கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி அழுத உடனே ஏசாவுக்கு பாருங்க சொல்றான், நான் உனக்கு முன்னே போவேன், நீ எனக்கு பின்னாடி வரியா அப்படின்றான். அப்போ சொல்லலாம், இல்லை தயவுசெய்து நான் வரல, பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க, இவங்களை கூட்டிகிட்டு என்ன செய்ய முடியாதுனால வர முடியாது, நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடி என்ன செய்கிறேன், பொறுமையாக வர்றேன். ஆளை நிறுத்திட்டு போட்டுமா, இல்லை உதவிக்கெல்லாம் ஆள் வேண்டாம், என்கிட்ட நிறைய பேர் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் போங்க, நான் அனுப்பி வச்சுட்டு இவன்கிட்ட சொல்லி அனுப்புறேன், நீங்கள் போங்க நான் வர்றேன் அப்படின்ட்டு இவன் என்ன செஞ்சிட்டான் தெரியுமா, வேறு டைரக்ஷனுக்கு திரும்பிட்டான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, அங்கெல்லாம் பணையா மாத்திரம் முயற்சி பண்ணி ஓடி வந்து ஆண்டவர் எச்சரிச்சு இங்க வந்து இவன்ட்ட, ஏப்பா நான் அப்பாவை பார்க்க போறேன் அல்லது பெத்தேலுக்கு போறேன்னு என்ன செஞ்சிருக்கலாம், அண்ணன்ட சொல்லிருக்கலாம், இல்ல நான் உங்க பின்னாடியே வர்றேன், நீங்க முன்னாடி போங்கன்னு சொல்லிட்டு எங்க திரும்பிட்டான், சீகேமுக்கு திரும்பி விட்டான். நடக்கிற சம்பவம் என்ன, அந்த அதிகாரத்துல நீங்க கடைசியா வாசிச்சீங்கன்னா, 33 அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும், 18 வாசிங்க. யாக்கோபு பதான் ஆராமில் இருந்து வந்த பின் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்திற்கு எதிரே கூடாரம் போட்டான். சாலேம் என்னும் சீகேம் என்கிற இடத்திற்கு வந்து அங்கே என்ன செய்தான், கூடாரம் போட்டான். நல்லா கவனிங்க, இந்த சீகேம் என்கிற ஊரை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். ஆபிரகாம் முதல்ல கானான் தேசத்துக்குள்ள வந்த போது தங்கின இடம் இந்த சீகேம் தான்.
அந்த சீகேம்ல தான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் யாக்கோபுக்கும் மன்னிக்கணும் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் ஏழு முறை தரிசனமாயிருக்கிறார். அந்த சீகேம் என்ற கர்வாலி மரத்தின் பக்கத்துல தான் ஆண்டவர் பல முறை தரிசனமாயிருக்கிறார். அங்கே ஆபிரகாம் கட்டின பலிபீடம் ஈசாக்கு கட்டின பலிபீடம் எல்லாம் இருக்கிறது. ஆபிரகாம் ஈசாக்கு எல்லாம் இந்த சம்பவத்தை சொன்னதுனால இவன் நேரம் எங்க வந்துட்டான், சீகேமுக்கு வந்து விட்டான். சீகேமுக்கு வந்து அங்கே தங்கி இருக்கிறான். நடந்த சம்பவம் என்னன்னா, சீகேமுக்கு வந்த உடனே இவனுக்கு பாக்குறான் சுத்தி இருக்கிற தேசம் ரொம்ப நல்ல செழிப்பா இருக்குது, ஆடு மாட்டுக்கு நல்ல வசதியான இடம். என்ன இடம்? ஆடு மாடு எல்லாம் நல்ல சாப்பிட்றதுக்கு நல்ல தாவரங்கள் இருக்கிற மலைப்பகுதி. இவன் யோசிக்கிறான் இங்கேயே தங்கி விடலாம், அங்கே ஒரு நிலத்தை வாங்கி அங்கே ஒரு வீட்டை கட்டி அங்கே தங்கி இருந்தான். அலையலூயா அலையலூயா. ஆண்டவர் எங்க தான் போக சொன்னாரு? பெத்தேலுக்கு தான் போக சொன்னாரு. ஆனா இவன் எங்க தங்கி இருக்கிறான்? இப்ப சீகேம்ல தங்கி இருக்கிறான். நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் ஏற்கனவே தரிசனமான இடமாகவே இருக்கலாம். ஏற்கனவே ஆபிரகாம் ஈசாக்கு பலிபீடம் கட்டி தேவனை பலமுறை ஆராதித்த இடமா இருக்கலாம். ஆனால் தேவன் உனக்கு என்ன சொன்னாரோ அதுதான் செய்யணும். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, மற்றவர்களுக்கு சொன்னது அல்ல, எனக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை தான் செய்யணும். பெத்தேலுக்கு போனா பெத்தேலுக்கு தான் போகணும், தரிசனமான இடம். யாக்கோபுக்கு எங்க பிராமிஸ் ஆச்சு? யாக்கோபு எங்க பொருத்தனை பண்ணினா அங்கே பலிபீடம் கட்டுவேன், அங்கே ஒரு வீட்டை கட்டுவேன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி இங்கே ஒரு வீட்டையும் கட்டி விட்டான். நல்லா கவனிக்கணும், வீட்டை தப்பான இடத்துல கட்டிட்டான், பலிபீடத்தையும் தப்பான இடத்துல கட்டிட்டான். ஆனா நல்ல பேர் வைக்கிறான் அந்த பலிபீடத்துக்கு. என்ன பேர் வச்சான் தெரியுமா? ஏல் ஏலோகே இஸ்ரேல் அப்படின்னு பேர் வச்சான் அப்படின்னு இருக்கு. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? தேவன் இஸ்ரவேலின் தேவன், என் தேவனே நீர் என் தேவன் அப்படின்னு அவன் முதல் முதல்ல என்ன செய்யறான் சொல்றான். என்ன அவன் பொருத்தனையில முதல் பொருத்தனை என்னது? நீர் என் தேவனாயிருப்பீர். பைபிள்ல ஒரு மனிதன் என் தேவன் நீர் அப்படின்னு கூப்பிட்டது யாருன்னா இந்த யாக்கோபு தான். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவன் தான் என்ன செய்யறான்? நீர் என் தேவன் அப்படின்னு என்ன செய்யறான் சொல்றான். இங்க பாத்தீங்கன்னா ஏலேலோஹே இஸ்ரேல் அப்படின்னா நீர் இஸ்ரவேலின் தேவன் அப்படின்னு அவன் சொல்றான். அல்லேலூயா. பொருத்தனையில ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துட்டான், ஆனா ரெண்டு மூணு ஸ்டெப்ப தப்பா பண்ணிட்டான். பலிபீடத்தையும் வீட்டையும் எங்க கட்டிட்டான்? சீக்கேம்ல கட்டி விட்டான். நல்லா கவனிக்கணும், அங்கே தங்கலாமா அப்படின்றத அவன் முதல்ல ஆண்டவர்கிட்ட என்ன செய்யல? கேட்கவே இல்லை. சில நேரங்களில் நாம் பொருத்தனைகளை மறந்து தேவனுக்கு விரோதமாய் போகும்போது நாம் தேவ சித்தத்தை கேட்க மறந்து விடுவோம். இந்த காரியத்தை நம்ம செய்யலாமா, இந்த காரியத்துல தேவன் பிரியப்படுவாரா என்று தேவ சித்தத்தை கேட்காமல் அந்த சீக்கேமில் தங்கினதுனால நடந்த சம்பவம் என்ன அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா வாசிச்சு பாருங்க. அந்த 34 அதிகாரத்துல 1 வசனத்துல இருந்து வாசிங்க. 34 யாக்கோபுக்கு பெற்ற குமார்த்தி ஆகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். நல்லா கவனிக்கணும், ஒரே ஒரு பொண்ணு இந்த யாக்கோபுக்கு, ரொம்ப அழகா இருந்திருப்பா போல. அவ சொல்றா நான் தேசத்து பெண்களை எல்லாம் என்ன செஞ்சேன் பார்த்துட்டு வரேன். ஏன்னா அந்த சிட்டிக்கு எதிராக இவன் என்ன செஞ்சிருக்கிறான்? கூடாரம் போட்டிருக்கிறான், வீடு கட்டியிருக்கிறான். அந்த சிட்டி உள்ளார இருக்குது. சிட்டின்னா அதில் சவறு வாசு எல்லாம் இருந்திருக்கும். அவன் உள்ளார இல்லை, அந்த ஊருக்குள்ளார இல்லை, வெளியே இருக்கிறான். சொல்கிறான் நான் ஊருக்குள்ளார போய் என்ன செஞ்சுட்டு வரேன் பார்த்துட்டு வரேன். அப்படி ஊருக்குள்ளே போய் பார்க்கும்போது அந்த ஊர் தலைவனுடைய மகனுக்கு இந்த பெண்ணை பிடிச்சி போய் இவன் நல்லா பேசி இந்த பொண்ணை என்ன பண்ணால் வீட்டுக்கே அனுப்பலை, அங்கேயே வச்சுக்கிட்டான். அவன் நல்லா கவனிக்கணும், அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. 2 வசனத்தை வாசிங்க. அவளை ஏவியனான ஏமூரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவுமாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளுடைய சயனத்து அவளை தீட்டுப்படுத்தினான். அதாவது இந்த இடத்துல அவளை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவன் அவளை கொண்டு போய் அவளை கற்பழித்து விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனை கற்பழிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்றான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன் மேல எனக்கு ரொம்ப பிரியம், அதனாலதான் தெரியாம இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி வீட்லயே வைத்து கொண்டான். அந்த காரியத்தை செய்த பின்பு அவனுடைய அந்த வசனத்தை வாசிங்க. அவனுடைய மனம் யாக்கோபின் குமார்த்தியாகிய தீனாள் மேல் பற்றுதலாய் இருந்தது. அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதுக்கு இன்பமாய் பேசினான். சீகேம் தன் தகப்பனாகிய ஏமோரை நோக்கி இந்த பெண்ணை எனக்கு கொள்ள வேண்டும் என்று சொன்னான். நல்ல கவனிங்க, தேவ சித்தம் இல்லாத காரியங்களை செய்யும் போது, தேவ சித்தம் இல்லாத இடத்துல தங்கும் போது, தேவனுக்காய் நாம் செய்த பொருத்தனைகளை நாம் மறக்கும் போது நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரச்சனை வருகிறது. நல்லா கவனிங்க, அந்த இடத்துல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தன் குமாரத்தியை இழந்து போனான். இன்னும் சொல்ல போனா தன் குமாரர் குமாரத்திகளுக்கு பிரச்சனையை வர வைத்ததே யார்தான்?
யாக்கோபு தான். ஏன்னா யாக்கோபு அந்த ஊருக்கு வரலன்னா இவன் என்ன செஞ்சிருக்க மாட்டான். நம்ம சொல்லுவோம் அந்த பொண்ணை ஊர் சுத்தி பொண்ணுன்னு ஈஸியா சொல்லிடுவோம். அந்த பொண்ணு ஊர் சுத்தி பொண்ணு இல்லையோ, அந்த இவன் தான் ஊர் சுத்தி. யாரு? யாக்கோபு தான் ஊர் சுத்தி. ஏன்னா ஒரிஜினலா இவன் எங்க போயிருந்திருக்கணும்? கிட்டு 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 போயிருக்கணும். இந்த சி கேம்ல இவன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தங்கி இருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காது. 10 வருஷம் தங்கி இருந்திருக்கான் அந்த சி கேம்ல மட்டும். எதை மறந்து? ஒரு மனிதன் தேவன் வாக்குத்த பூமிக்கு வந்த பிறகு 10 வருஷம் பொருத்தனைய மறக்க முடியும்னா ஆண்டவருக்கு கோபம் வருமா வராதா? 10 வருஷமா நல்ல சொத்து சம்பாத்தியம், இங்க வந்து பிசினஸ் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, இடம் வாங்கிட்டாரு, அவருக்கு நல்ல வீடுகள் இருக்கிறது, நல்ல வெல் செட்டில்டு அப்படின்னு நினைச்சான். ஆனா பார்த்தாரு சொன்ன இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துல வந்து வெல் செட்டில்டு ஆகலான்னு நினைக்கிறேன் நீ அப்படின்னு சொல்லி அங்கே பிரச்சனைகள் வருகிறது. தீனாளுடைய சகோதரர்கள் அதை கேள்விப்பட்ட போது அதுல சிமியோனுக்கும் லேவிக்கும் சமக்கும். அவங்கள பத்தி யாக்கோபு சொல்றான், அவர்களுடைய கோபம் சபிக்கப்படுவதாக, அவருடைய வெறிச்சல் சபிக்கப்படுவது. ஏன்னா அவ்வளவு கோபக்காரனுங்க ரெண்டு பேரும், எரிச்சலும் வெறியும் கிளம்பினவன்களா. ஆனா சிமியோனும் லேவியும் ஒரு பிளான் பண்றாங்க, எங்க தங்கச்சி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், ஆனா தங்க எங்க சாதாரணமான ஆட்களுக்கு நாங்க என்ன செய்ய முடியாது, கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. எல்லாரும் நீங்க என்ன செய்யணும், விருத்த சேதனம் பண்ணணும். ஆண் மக்கள் எல்லாரும் உங்க ஊர்ல இருக்கிற ஆண் மக்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்க என்ன செய்யறோம், என் பொண்ணை உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு. உடனே எல்லாருக்கும் விருத்த சேதனம் பண்றாங்க. வேதம் சொல்லுகிறது 3வது நாள்ல எல்லாருக்கும் ஜுரம் வந்துருச்சான். என்ன வந்துருச்சான்? இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியாது, எந்த கத்தியில பண்ணாங்கன்னு தெரியாது, ஸ்டெர்லைஸ் பண்ணாத கத்தியில விருத்த சேதனம் பண்ணிருப்பாங்க போல. 3வது நாள் எல்லாருக்கும் ஜன்னி கொண்டு வீட்டுல என்ன செய்யறான், இழுத்துட்டு கிடக்குறாங்க எல்லாம். நைட்டோட நைட்டா இந்த ரெண்டு பயலகம் மட்டும் கிளம்பி போய், எத்தனை வயசு இருந்திருக்கும்னு எனக்கு தெரியல, அந்த இடத்துல கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ஒரு 20-25 வயசு இருந்திருக்கும். செம்ம ஸ்ட்ராங் இவனுக்கு ரெண்டு பேரும். இவனுக்கு ரெண்டு பேரும் தனக்கு கீழே இருக்கிற வேலைக்காரர்களை கூட்டி கொண்டு அந்த ஊருக்குள்ள புகுந்து அந்த ஊர்ல இருக்கிற ஆண் மக்களை எல்லாம் கொன்று போட்டார்கள். அந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். வாசிங்க பாப்போம், இந்த 34வது அதிகாரத்துல 25வது வசனத்தை வாசிங்க. 3வது நாளில் அவர்களுக்கு நோவெடுத்து கொண்ட போது யாக்கோபின் குமாரரும் தேனாளின் சகோதரருமான சிமியோன் லேவி என்னும் இவ்விரண்டு பேரும் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். கொன்று போட்டது மட்டுமல்ல, வீடு வீடா புகுந்து பெண்களை எல்லாம் அடிமையாக்கி பிள்ளைகளை எல்லாம் அடிமையாக்கி ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற சொத்தெல்லாம் என்ன செஞ்சிட்டு வந்துட்டான், திருடிட்டு வந்துட்டான். நல்லா கவனிக்கணும், யாக்கோபு தங்க வேண்டிய இடத்துல தங்காதனால, யாக்கோபு இருக்க வேண்டிய இடத்துல இல்லாதனால அவன் பிள்ளைகளும் அவனுடைய மகளும் மகனும் நடந்த சம்பவம் என்ன, யாக்கோபு சொல்றான் உங்களை எல்லாரையும் கொண்டு போடுவான்லே சிமியோனும் லேவியும் ரெண்டு பேரும் செஞ்ச வேலைக்கு, பக்கத்து ஊருக்காரன்லாம் சேர்ந்த நம்மளை என்ன செஞ்சிருவான், கொன்னுடுவான். ஏன்னா நீ ஊர் முழுசும் என்ன செஞ்சிட்ட, அழிச்சிட்டு வந்துட்ட, கேடான காரியத்தை செய்த. யாக்கோபு சொல்றான் என் வாசனையை நீ கெடுத்து போட்டாய். வாசிங்க பாப்போம், என்னை கலங்கப்படு. யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியர் இடத்திலும் பெர்சியர் இடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள் சொல்றான், என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனமுள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான். அதற்கு அவர்கள் எங்கள் சகோதரியை அவர்கள் ஒரு வேசையை போல நடத்தலாமோ என்றார்கள். அவங்க கேட்டது என்னமோ நியாயமந்தான், யாக்கோபு பண்ணதுதான் தப்பு. ஒரிஜினலா யாக்கோபு அந்த ஊர்ல தங்காம இருந்தானே இந்த சம்பவமே என்ன செஞ்சிருக்காது, நடந்திருக்காது. யார் வீட்டுல இந்த சம்பவம் நடந்தாலும் இப்படிதான் நடந்திருக்கும். தன் சகோதரிய ஒருத்தன் தப்பா நடத்துறான்றத பார்த்துட்டும் ஒரு சகோதரன் அமைதியா இருந்தானா, அவன் சகோதரனா இருக்கிறதுக்கு என்ன இல்ல, லாய்க்கு இல்ல. அப்படிதான் நடக்கும், நேச்சுரலா அதுதான் நடந்த உண்மை. நடந்த சம்பவம் என்ன, யாக்கோபுக்கு பிரச்சனை, பிள்ளைகளுக்கு பிரச்சனை, அவனுடைய குடும்பத்துக்கு பிரச்சனை, அந்த ஊர்ல தங்க முடியாத பிரச்சனை. இந்த பிரச்சனை அனைத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா, அவன் எதை மறந்ததுனால, தேவனுக்கு செய்த பொருத்தனையை மறந்ததுனால. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பயம் வந்துருச்சு. சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையில பயம், எங்க அழிந்து விடுவோமோ என்கிற பயம் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நாம் பொருத்தனைகளை மறப்பது. யாக்கோபுக்கு நடந்தது பிள்ளைகள் வாழ்க்கையில பிரச்சனை, தன் வாழ்க்கையில பயம். இப்ப ஆண்டவர் யாக்கோபோடு பேசுகிறார். வாசிங்க பாப்போம், யாக்கோபை நோக்கி, யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய், அங்கே குடியிருந்து உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் நேரடியா வந்து சொல்றாரு, ஏன்டா இவ்வளவு பிரச்சனை நடந்தோம், உனக்கு என்ன செய்யல,
புரியவே இல்லையே. சில நேரம் பாத்தீங்கன்னா நம்ம நினைப்போம், ஆண்டவர் இதுக்காக தான் என்ன அப்படி செய்யறாரா? சில நேரம் ஆண்டவர் இதுக்காக தான் செய்வார். ஆண்டவர் உங்களை திருத்தணுன்றதுக்காக சில சிக்ஷையை கொடுப்பார். உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக சில தண்டனைகளை கொடுப்பார். அந்த தண்டனைகள் உங்களுக்கு வேணா ரொம்ப ரேஷா தெரியும், ஆனா அந்த தண்டனை வராவிட்டால் உங்க வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய கேடான வழிக்கு நேராய் சென்று விடும். ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருடைய சமூகத்துல நம்ம நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டா, எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா, சில நேரம் கர்த்தருக்கு பொறுத்தனைகளை நாம் நினைத்து ஆண்டவர்கிட்ட சொல்லியிருப்போம், ஆண்டவரே நான் ஒரு வாரம் கூட தவறாம நான் ஆலயத்துக்கு வருவேன், உங்க சமூகத்துல நான் இருப்பேன்னு சொல்லியிருப்போம். நம்ம அதை மறந்துடுவோம். மறந்துட்ட பிறகு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். நான் சொல்றேன், சீரியஸா சொல்றேன், கர்த்தருடைய நாள் வந்து தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உடன்படிக்கை நாள். ஆமென். அந்த நாள்ல நமக்கு சொந்தமானதை செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. அல்லேலூயா. அப்படி செய்யும் போது தேவன் சில பிரச்சனைகளை அவரா வர விடுவாரு. நம்ம இன்னைக்கு வேணா நார்மலா போயிட்டு இருக்கலாம், 10 வருஷம் கழிச்சு பிரச்சனை வந்துச்சா இல்லையா? சிகேம்ல 10 வருஷம் இருக்கும் போது ஆண்டவர் ஒண்ணுமே கண்டுக்கல, ஆனா 10 வருஷம் கழிச்சு ஆண்டவர் அவனுடைய பெண் பிள்ளையும் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் பிரச்சனைகளுக்குள்ள வரும்படியை அனுமதித்தார். ஜாக்கிரதையா இருக்கணும். ஒருவேளை 10 வருஷம் ஆண்டவர் கவனிக்காம இருக்கலாம், கண்டுகொள்ளாம இருக்கலாம், ஆனா 10 வருஷம் கழிச்சு ஒரு பிரச்சனை வந்தா அதை நீங்க தாங்குவீங்களான்னு முடிவு பண்ணணும். ஆமென். கர்த்தருடைய நாள் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உடன்படிக்கை, நீங்க செய்த பொருத்தனைகள் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் நடுவில் இருக்கிற உடன்படிக்கை, அதை நாம் நிச்சயமாய் நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னார் இப்ப யாக்கோபு கிட்ட? பெத்தேலுக்கு போய் குடியிருந்து, அண்டர்லைன் பண்ணிக்கங்க, அங்க என்ன செய்? குடியிருந்து. குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போ, அங்கே பலிபீடத்தை உண்டாக்கு. அப்போ நீ வாழ வேண்டிய இடம் பெத்தேல். பெத்தேல்னா ஹவுஸ் ஆஃப் காட், தேவனுடைய வீடு. சொல்லுங்க, எங்கதான் நான் வாழணும்? நான் சுகமா இருக்க போறது எங்கதான்? தேவனுடைய வீட்டில். அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், பெத்தேல் பெத்தேல், எழுந்து பெத்தேலுக்கு போய், எழுந்து பெத்தேலுக்கு போனா வேற எங்கேயும் இல்ல, நீங்க தேவனுடைய வீட்டிலே வாசமா இருக்க வேண்டும். ஆமேன். உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். அல்லேலூயா. நீ பலத்தின் மேல் பலன் அடைய வேண்டுமா அல்லது பலகீனத்தின் மேல் பலகீனம் அடைய வேண்டுமா, நீங்க தான் பொறுத்தனை பண்ணணும், முடிவு பண்ணிக்கணும். பலத்தின் மேல் பலன் வேணும்னா அது எங்க இருக்கணும்? கர்த்தருடைய வீட்டுல. பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு, ஹவுஸ் ஆஃப் காட் என்ற அர்த்தம். ஏன்னா அவன் தான் சொல்றான், இது தேவனுடைய வீடே இல்லாமல் வேறொன்றும் அல்ல, இது வானத்தின் வாசல். கர்த்தருடைய வீடு இதுதான் நீ கண்டுபிடிச்சு, உனக்கு ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு பொருத்தனையை செஞ்சு, இந்த இடத்துல உன்னோட வாக்குத்தத்தத்தை பேசி, உன்னோட உடன்படிக்கை பண்ணியிருப்பார் என்றால் அந்த இடத்துல நீ தங்கி வாசமா இருக்க வேண்டும். அமேன். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. லாட்ஜில் தங்குற மாதிரி வரக்கூடாது. இங்கே லாட்ஜில் வருஷத்துக்கு ஒரு தடவை தங்குவோம், இல்லாடி மாசத்துக்கு ஒரு தடவை தங்குவோம். தேவனுடைய வீட்டில் எப்பொழுதும், உம்முடைய வீட்டில் எப்பொழுதும் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வீட்டில் எப்பெல்லாம் நம்ம கூடி வர்றோம்னு தெரியுதோ அப்பெல்லாம் வீட்டோட என்ன செஞ்சிடணும்? ஒரு கெட் டுகெதர். புதன்கிழமைனா புதன்கிழமை, சனிக்கிழமை சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் மீட்டிங் வச்சா, அந்த ஸ்பெஷல் மீட்டிங் வந்து சேர்ந்து தேவ சமூகத்தில் இருந்து பாருங்க. நான் வேணா சொல்றேன், நான் சொல்லுகிற காரியங்கள்ல நீங்க உண்மையா இருக்கும்போது கர்த்தர் அதற்குரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இங்க யாக்கோபு ஒரு பெரிய தவறை திரும்ப பண்ணான். என்ன பண்ணான் தெரியுமா? பெத்தேலுக்கு போனா, பலிபீடத்தை கட்டினான், தேவனுக்கு பலியிட்டான், ஆனால் அங்கே குடியிருக்கவில்லை. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அங்கிருந்து பெத்தேல இருந்து கிளம்புகிறான். வாசிங்க பாப்போம், 7வது வசனத்தை வாசிங்க. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது, அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். நல்லா கவனிங்க, பெத்தேல் என்று, ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். வாசிக்க வேண்டாம் அந்த சம்பவத்தை, நான் சொல்றேன். அங்கே ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார், வாக்கு தத்தத்தை திரும்பவும் என்ன செய்கிறார்? உறுதிப்படுத்துகிறார். இதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா ஆண்டவர் வருவார், பேசுவார், அங்க போ அங்க போன்னு சொல்லுவார். ஆனா இங்கே வந்த உடனே ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். 16வது வசனத்தை வாசிங்க. பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், பலுகி பெருகுவாயாக, நீ பலுகி பெருகுவாயாக, ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறக்கும். இந்த வாக்குத்தத்தத்தை யார்கிட்ட சொன்னார் ஆண்டவர்? 17வது அதிகாரத்துல ஆபிரகாம்ட்ட சொன்னார். இப்ப ஆண்டவர் இவன்ட்டையும் சொல்றாரு, அதை சொல்லிட்டு சொல்றாரு, நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி, தேவன் அவனோட பேசின ஸ்தலத்திலிருந்து, அப்ப ஆண்டவர் நேரடியா இறங்கி வந்து பெத்தேல்ல யாக்கோபுட பேசிட்டு போறார். நடக்கிற சம்பவம் என்ன? அங்கே ஒரு தூணை நிறுத்தி
பானபலியை ஊற்றி எண்ணெய் வார்த்தான், பெத்தேல் என்று பெயரிட்டான். 16 வசனத்தை வாசிங்க. பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். இப்ப என்ன பண்ணிண்டா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியில. ஆண்டவர் என்னதான் சொன்னாரு? குடியிருந்தார். பெத்தேல் நீ என்ன செய்ய? அங்கே குடியிருந்து பலிபீடத்தை உண்டாக்கி அங்கேயே தங்கி இருந்தார். இவன் என்ன பண்ணான்? பெத்தேல் இருந்து கிளம்புகிறான். நடக்கிற சம்பவம் என்ன வாசிங்க? பெத்தேலுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும் போது, ராகேல் பிள்ளை பெற்றாள். பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையா இருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்று. ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியில அடக்கம் பண்ணப்பட்டாள். ஐயா நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் எச்சரிச்சு சொல்லிக்கிட்டே இருக்கிறார், பெத்தேல்லியே இரு, பெத்தேல்லியே இரு, பெத்தேல்லியே இரு. பெத்தேல்ல இருந்து அவன் புறப்பட்டு போன போது அவன் அதிகமாய் நேசித்த மனைவியாகிய ராகேல் மரித்து போனாள். நான் மறுபடியும் சொல்றேன், நீ கர்த்தருடைய சமூகத்துல இல்லாவிட்டால் ஆண்டவர் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எச்சரிச்சுக்கிட்டே வருவார். கடைசியா அவன் ரொம்ப நேசம் வச்சிருந்தது யார் மேலதான்? ராகேல் மேலதான். ராகேலை இழந்தான். அதற்கு பின்பு அவன் அதிக நேசம் வைத்திருந்த யோசேப்பை இழந்தான். அவனுடைய வரலாறு இழப்பின் வரலாறாய் 46 அதிகாரம் வரைக்கும் இவன் எங்க ஆண்டவர் சத்தத்துக்கு விரோதமா போக ஆரம்பிச்சானோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆதாயம் ஆக்கி கொண்டே இருந்தவன். தேவ சத்தத்துக்கு விரோதமாய், தேவ சித்தத்துக்கு விரோதமாய் போக ஆரம்பிச்ச உடனே இழப்பின் சரித்திரமாய் யாக்கோபின் சரித்திரம் மாறுகிறது. நான் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்தான் சொன்னேன். அதே புருஷன் தேவ சித்தத்துக்கு விரோதமாய் போன போது மிகவும் கலக்கம் அடைந்தான், மிகவும் பயந்தான். இந்த ஒரு அதிகாரத்துல 3 பேரை தன் வீட்டுல இழக்கிறான். 3 பேர் இறந்து போனார்கள். அவனுடைய பிள்ளைகள் கெட்டு போனார்கள். அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெட்டு போனது. அவனுடைய பேர பிள்ளைகள் சந்ததிகள் கெட்டு போனது. மகன்கள் கொலைகாரர்களாய் மாறுகிறார்கள். யோசேப்பை கொன்று போட ஆயத்தமாய் இருந்தார்கள். இப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? தேவ சித்தத்துக்கு விரோதமாய் போகும்போது, கர்த்தர் சொன்ன இடத்துல வாழாத போது, தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணினால் அதை நிறைவேற்றாத போது, இப்படிப்பட்ட பேட் கான்சிக்வன்சஸ் நம்முடைய லைஃப்ல. திரும்ப ஆண்டவர் 46 அதிகாரத்துல வந்து சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ எழுந்து எங்க போ? எகிப்துக்கு போ, பயப்படாதே. இவன் எப்பதான் பயப்பட ஆரம்பிக்கிறான் தெரியுமா? இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு யோசேப்புக்கு எகிப்துல இருக்கிறான். இப்ப யோசிக்கிறான், போலாமா வேணாமா? எல்லாம் இழந்த பிறகு நீ யோசிச்சு என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் வந்து சொல்றாரு, எகிப்துக்கு போகிறதுக்கு நீ என்ன செய்யாத? பயப்படாத. உனக்கு தான் பெத்தேல விட்டு விலகி வர்றதுக்கே பயம் இல்லாம போச்சே, எகிப்துக்கு போறதுக்கே ஏன் பயப்படுற? கிளம்பு, நான் உன்னோட எகிப்துக்கு வருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அது வரைக்கும் இடையில கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆண்டவர் யாக்கோபோடு பேசவே இல்லை. யாக்கோபுக்கு பிரச்சனை, கண்ணீர், வேதனை, அவைகள் மாத்திரமே வந்து கொண்டிருந்தது. இந்த 50 வருஷம் ஆண்டவர் அவனோடு பேசாம, ஆண்டவர் அவனோடு கூட எந்த உடன்படிக்கையும் செய்யாம இருந்த காரணம் தெரியுமா? அவன் தேவ சித்தத்துக்கு விரோதமாய் நடந்தான். அம்மா ஐயா, கர்த்தருக்கு பிரியமா நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய சமூகத்துல நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். 3 செய்தி யாக்கோபு குறிச்சு சொன்னேன். கர்த்தர் எப்படி அவனோடு கூட இருந்தார், எப்படி அவனை வெற்றியாய் மாற்றினார், அவனுடைய வெற்றிக்கு காரணம் என்னன்னு சொல்லி கொடுத்தேன். ஆனா யாக்கோபுடைய தோல்விக்கும் காரணங்கள் இருந்தது. அதுல ஒரு முக்கியமான காரணம், அவன் கர்த்தருடைய வீட்டை மறந்து போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வீடு பெத்தேல். பெத்தேலுக்குன்னு நீங்க பண்ண பருத்தனையை நீங்க மறக்க கூடாது. அல்லேலூயா. தேவ சமூகத்துல ஜபிக்கணும். டெய்லி உங்க வீட்டுல ஒரு பெத்தேல் இருக்கணும். உங்க வீட்டுல காலையில நைட்டு நீங்க ஜெபிக்கிற இடம் இருக்கணும். ஆண்டவரோடு பேசணும். ஆமென். கர்த்தர் உங்கள்கிட்ட வந்து இறங்கி பேசிட்டு எழுந்துறி போகணும். அந்த அளவுக்கு நீங்க உடன்படிக்கை செய்யணும். ஆமென். அல்லேலூயா. அப்படி இருந்தா பிரச்சனை இருக்காது. அல்லேலூயா. தேவனோடு பேசுங்க. உங்களுக்குன்னு ஒரு பெத்தேல உருவாக்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் செய்த பொருத்தனைகளை நாம் நிறைவேற்றுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். முழங்கால் படிடுவோமா? முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், எழுந்து பெத்தேலுக்கு போ, அங்கே குடியிருந்து நீ ஓடி போகையில் உனக்கு தரிசனமான தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டு. ஆண்டவர் சொன்ன இடத்தை விட்டு விலகி போகும்போது உன் வாழ்க்கையில பிரச்சனை, தேவ சித்தத்துக்கு விரோதமாய் போகும்போது உன் வாழ்க்கையில பிரச்சனை. கர்த்தருடைய வீடு, தேவனுடைய வீட்டை குறித்த பாரம் உனக்கு குறையும் போது
வாழ்க்கையில இழப்புகள், தேவையில்லாத செலவுகள், கடைசியில ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து 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 கடைசியா தன் பிள்ளைகளுடைய பெயரை இழந்தான். தன் பிள்ளைகளுக்கு கெட்ட பெயர், அவமரியாதை, தேசத்துல டிஸ்கிரேஸ், எனிமிட்டி, எதிராளிகளை சம்பாதித்தான், எதிரிகளை சம்பாதித்தான். கடைசியா ஆண்டவர் சொன்ன பிறகும் அந்த பெத்தையில விட்டு வெளியே போன போது தன் நேசித்த மனைவியை இழந்து போனான். அவன் எந்த அளவுக்கு தூர போனானோ அந்த அளவுக்கு தன் பிள்ளையை இழக்க ஆரம்பித்தான். தன் நேசித்த யோசேப்பை இழந்தான். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், அதுவும் தேவ சித்தம் தானே. ஆனா இழப்புகள் உங்களுக்கு கசப்பா இருக்கும். நீங்க செய்த தவறுகள்ல இருந்து ஆண்டவர் நன்மையை உருவாக்க முடியும் நீங்க திருந்தும் போது. ஆனா ஏன் தவறே செய்யாம ஏன் நன்மையை பெறக்கூடாது? நான் தவறு செய்து அடி வாங்கிதான் திருந்துவேன் நம்ம ஏன் சொல்லணும்? அடி வாங்காமலே ஆசீர்வாதத்தை வாங்கலாமே, இழக்காமலே ஆசீர்வாதத்தை வாங்கலாமே, தேவ சித்தத்தை சரியா செய்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாமே. அப்பாட சொல்லுங்க, அப்பா நான் மறந்த பொருத்தனைகள், நான் செய்த தீர்மானங்கள்ல தவறினதை மன்னித்து விடுமாண்டார். ஒரு மணி நேரம் ஜோம் பண்ணுவேன் பொருத்தனை பண்ணி எவ்வளவு தூரம் நீ இழந்திருக்கிறத? 5 அதிகாரம் வாசிப்பேன், பொருத்தனை செய்து நீ இழந்திருக்கிற. நான் உங்க சமூகத்துல ஜெபம் பண்ணுவாண்டவர், அதிகாலையில் எழும்பி ஜெபிச்சு கதறவேன்னு சொன்னேன், நீ அதை மறந்துட்ட, நீ அந்த பொருத்தனையை மீறிவிட்டாய். உன் வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கிற வேதனைகள், வலி, பிரச்சனைகள், இதுக்கெல்லாம் காரணம் பொருத்தனைகளை நீ இழந்ததுதான். பொருத்தனைகளை நிறைவேற்று. ஆண்டவர் சமூகத்துல உண்மையாயிரு. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் நான் பெத்தேல்ல குடியிருப்பேன்னு முடிவு பண்ணு. கர்த்தருடைய சமூகத்தை இழக்க மாட்டேன்னு முடிவு பண்ணு. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். நன்றி ஆண்டவரே. இன்னும் தேவை இன்னும் தேவை எழுந்து பெத்தேலுக்கு போ என்று சொல்லி எங்களை மறுபடியும் அந்த ஆதி ஸ்தானத்திற்கு நாங்க இழந்த பொருத்தனைகளை நிறைவேற்ற அழைக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். நாங்க நிறைய இழந்துட்டோம் அண்ணூரு, நாங்க செய்த பொருத்தனைகளை மறந்ததுனால நிறைய இழந்துட்டோம்ப்பா. உமக்கு ஊழியம் செய்வோன்னு பொருத்தனை பண்ணோம், பல நேரங்கள்ல அதுல நாங்க தவறிட்டோம். ஜெபிப்போன்னு பொருத்தனை பண்ணோம், தவறிட்டோம். வேதம் வாசிப்போன்னு பொருத்தனை பண்ணோம், தவறிட்டோம். யாருக்காவது சுவிசேஷத்தை அறிவிக்காம இருக்க மாட்டேன்னு பொருத்தனை பண்ணோம், தவறிட்டோம். ஆலயத்துக்கு தவறாம ஓய்வு நாள் தோறும் தேவ சமூகத்துல இருப்போம்னு பொருத்தனை பண்ணோம், தவறிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அதிகாலை தோறும் ஜோமணும்னு நாங்க சொன்னோம், தவறிட்டோம். அப்பா எங்களை மன்னிச்சு எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. எங்க பாரம் குறைஞ்சிருச்சுப்பா, எங்க ஜப ஆவி எங்களுக்கு வாழ்க்கையில குறைந்து விட்டது. எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. உண்மையாய் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க விரும்புகிறவர்கள் தேவ சமூகத்துல சத்தத்தை உயர்த்த அப்பாட்டா கேளுங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கன்னு கேளுங்க. பல இடங்கள்ல தவறி இருக்கிறோம், அதனாலதான் நஷ்டம், அதனாலதான் இழப்பு, தேவையில்லாத செலவுகள், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள். அப்பா சமூகத்துல சொல்லும், ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, உங்க சமூகத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, நாங்க மறுபடியும் பெத்தேலுக்கு வருகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு தரிசனம் கொடுத்த அந்த ஸ்தானத்துக்கு நாங்க திரும்ப வர்றோம், அந்த ஜெப வாழ்க்கைக்கு நாங்க திரும்ப வர்றோம் ஆண்டவரே, அந்த மேன்மையான அனுபவங்களுக்கு நாங்க திரும்ப வர்றோம் ஆண்டவரே. எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சி உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. நாங்க அந்த இடத்தை விட்டு விலகி போக விரும்பல ஆண்டவரே. நாங்க வாழ வேண்டியது அங்கதானே, நாங்க அங்கதான் இருப்போம் ஆண்டவரே. எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை மன்னியும். நாங்கள் பெத்தேலிலே குடியிருந்து ஆண்டவரே அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி உண்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே ஜப வாழ்க்கையில ஒரு வித்தியாசம் உண்டாகட்டும் இந்த வாரத்துல. எங்க பிள்ளைகளை ஆண்டவரே நீ உயர்த்துவீராக, தேவைகளோடு பாரங்களோடு வந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராக.
உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள உதவி செய்வீராக. உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து செபிக்கிற நல்ல பிதாவே. இன்னிதயத்தோடு போனீங்கதா என்